எல்லோரையும் இன்னொரு கேணி கூட்டத்துக்கு அழைப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கேணி கூட்டம் நண்பர் பத்மா சொன்னது மாதிரி இதற்கு முன்னெல்லாம் எந்த கேணி கூட்டத்திலும் விருந்தினர் உள்ளே வந்த உடனே எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்பதுங்கிறது நடந்ததே கிடையாது. இன்னைக்கு முன்னாள் நீதிபதி சந்திர வந்த உடனே எல்லோரும் எழுந்து நிற்கிறீங்க. நீதிபதிகளுக்கு எழுந்து நிற்கிற மரபு நம்ம அறிந்தோ அறியாமலோ உள்ளுக்குள்ளே ஊறி இருக்கிறதுங்கிறத அது காட்டுது. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் என்னென்னா, இன்னிலேருந்து சந்திரவை வந்து மறுபடியும் பழையபடி தோழர் சந்திரு நண்பர் சந்திரு என்று அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் அவரை கேணிக்கு அழைத்திருக்கிறோம் என்பது. நீதிபதி பொறுப்பிலிருந்து அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மறுபடியும் ஒரு தோழராக இன்றைக்கு இங்கே அவரை சந்திக்கிறோம். சந்திரு வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம், 37-38 வருட காலமாக எனக்கு அவரையும் அவருக்கு என்னையும் பழக்கம். இந்த பழக்கம் வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப நிகழ வைக்கக்கூடிய ஒரு உறவு அவரோடு எனக்கு இருக்கிற உறவு. அவருடைய வாழ்க்கையில் பல முக்கியமான தருணங்களில் பல நண்பர்கள் அவரோடு இருந்திருப்பார்கள். அதில் ஓரிரு தருணங்களில் கூட இந்த நண்பனால் ஆனந்திருக்கிறேன். என் வாழ்க்கையுடைய ஏராளமான முக்கியமான தருணங்களில் ஒரு முக்கியமான தருணங்கள் சந்திர சம்பந்தப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்தே நான் வந்து சந்திர பற்றின அறிமுகம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து சந்திரவை அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. 1980 என்னை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலிருந்து வேலையிலிருந்து அனுப்பினார்கள் குற்றம் சாட்டி. என்னன்னா அங்கே நாங்கள் ஒரு சில நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிற்சங்கத்தை பத்திரிகையாளர்களுக்கான ஒரு தொழிற்சங்கத்தை தொடங்குவதற்கு முயற்சி செய்தோம். இதை காரணமாக நேரடியாக காட்டி வழியை அனுப்ப முடியாது என்பதனால வேறொரு காரணத்தை சொல்லி, அதாவது நீ ஆங்கிலத்தில் பத்திரிகை நிறுவனாக இருக்கிற போது தமிழில் சிறுகதை எழுதுவது தவறு, கல்கியில் நீ சிறுகதை எழுதியிருக்கிறாய், கனையாயிலே திரைப்பட விமர்சனம் எழுதியிருக்கிறாய், இதெல்லாம் குற்றம் என்று சொல்லி சார்ஜ்ஷீட் கொடுத்து அதுக்கு ஒரு இன்டர்னல் என்கொயரி நடத்தி அதன் பிறகு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து என்னை வேலையிலிருந்து நீக்க செய்தார்கள். ஜனவரி 10, 1980 எனக்கு அது ஒரு மறக்க முடியாத தேதி. அன்றைக்கு வேலை நீக்கம் செய்யப்பட்டதிலிருந்து அடுத்த 4 ஆண்டு காலத்துக்கு நான் பல்வேறு இடங்களில் சின்ன சின்ன வேலைகளில் இந்த சிரமத்தோடு என்னுடைய அம்மாவும் பெரியம்மாவும் இருந்தார்கள். குடும்பம் நடத்துகிற சிரமங்களோடு இருந்தோம். இந்த 4 ஆண்டு காலமும் என்னுடைய வழக்கை லேபர் கோர்ட்டில் நண்பர் சந்திரு தான் நடத்தி கொண்டிருந்தார். எப்படி நடத்தி கொண்டிருந்தார் தான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். கேஸ் இருக்கிற அன்னைக்கு காலையில் பீட்டர்ஸ் காலனிக்கு அவர் போகிற வழியில் கோர்ட்டுக்கு போகிற வழியில் ஸ்கூட்டரில் வருவார். வந்து என்னை ஸ்கூட்டரில் கூப்பிட்டு போவார் கோர்ட்டுக்கு. போகிறபோது நீதிமன்றத்தில் பத்திரிகை சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பற்றி இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை ஆசிரியராக இருந்து கொண்டு எப்படி அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு தவறான நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி அன்றைக்கு லேபர் கோர்ட்ல எனக்கு சாதகமான ஒரு சிறப்பான ஒரு ஜட்மெண்ட்டை வாங்கி கொடுத்து எனக்கு மீண்டும் வேலையில் நான் சேர்ந்து பழைய சீனியாரிட்டி இவற்றோட நான் திரும்ப வேலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இதற்கு அடுத்தபடி என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான தருணத்தில் திரும்பவும் சந்திர எங்கே வந்தார்னு பார்த்தீர்கள். எனக்கு திருமணமாகி எங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு எங்கள் குழந்தைக்கு மிக கடுமையான காது வலி ஏற்பட்டு அவனை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போனான், ஒரு தனியார் மருத்துவமனைக்கு. அந்த மருத்துவமனையில் அந்த இரவு அவனை அழைச்சிட்டு போன உடனே சொல்லிட்டாங்க, காலையில் விடிய காலையில் ஆப்ரேஷன் செய்யணும் காதில், அதனால் வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன், 1000 ரூபாய்கள் காலையில் கொண்டு கட்டிடணும், ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இரவு நான் சந்திரனுக்கு ஃபோனில் தகவலை சொன்னேன், இது போல் நான் காலை அட்மிட் பண்ணேன். கால்டன் சந்திர வந்து ரொம்ப கராரான பேர் வழி, கடுமையாக ஒரு கருத்து சொல்லணும்னா கடுமையாக தான் சொல்லுவார், அதை வந்து வேற மாதிரிலாம் சொல்ல மாட்டார். அன்னைக்கு ராத்திரி கடுமையாக என்கிட்ட சொன்னார், நாளைக்கு காலை நீங்கள் போகக்கூடாது, அவனை கூப்பிட்டு குழந்தைய கூப்பிட்டு எங்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். என்னுடைய காதை கெடுத்த ஹாஸ்பிட்டல் அதுதான் சொன்னார். அவருடைய காதை பொழுதுபட வீச மருத்துவமனையது எந்த காரத்துக்காக காலையில் அங்கே போகாத,
நாளைக்கல்ல நாம வேற இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து வேற மருத்துவர்கிட்ட போனோம். அந்த மருத்துவர்கிட்ட போன பிறகு அந்த மருத்துவர் குழந்தையை பார்த்து விட்டு காதுல பிரச்சனையே இல்லை, தொண்டையில டான்சில் தான் பிரச்சனை, அதனாலதான் காது பிரச்சனை மாதிரி தெரியுது, ஆனா காது பிரச்சனை இல்லைன்னு. நாங்க போனது ஒரு காது மருத்துவர் தான் முதல்ல. என்ன அடுத்த நாள்னால என்னுடைய மகனுடைய காதை காப்பாற்றியது அன்னைக்கு சந்தோஷம் தான். பாத்தீங்கன்னா லெஃப்டல் அன்னைக்கு முன்னாள் அடுத்த நாள் காலைல ஆபரேஷன் நடந்து நிச்சயமா வந்து காது கேட்கிற திறனை இருந்திருப்பான். இப்படி தொடர்ந்து அவரோட நிறைய சொல்லி கொண்டே போகலாம். அண்ட் தொடர்ந்து அவரோட இருந்த உறவுங்கிறது ரொம்ப சிறப்பான உறவு. இன்னைக்கு இந்த முறை அவர் நீதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாள் முன்னால் தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னன்னா அவர் நீதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நான் அவரை நேரில் எங்கேயுமே போய் பார்க்கல, சந்திக்கல. வீட்டுக்கு போனது ஒரே ஒரு முறையோ ரெண்டு முறையோ தான் அவர் வீட்டுக்கு போனேன். வேறு ஒரு பொது இடத்துல ஒரு முறை சந்திச்சேன். இந்த ஏழாண்டுகள் அதற்கு முன் பல முறை வார வாரம் நாங்கள் சந்தித்த காலங்கள் இருந்தன. இதன் பிறகு சந்திக்கவில்லை. அவர் அந்த பொறுப்பில் இருக்கிற போது நான் போகக்கூடாது, போகவில்லை. ஆனா இவர் நீதிபதியா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையேன்னு எனக்கு மனசுல பெரிய வருத்தம் ஏற்பட்டது. அந்த ஒரு கோர்ட்டுக்குள்ள நீதி, ஏன்னா நான் சென்னை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிருபராக நீதிமன்றங்களுக்கு தினசரி போய் செய்தி சேகரிக்கிறவனாக இருந்த காலத்தே சந்திரு அங்கே ஒரு முக்கியமான வழக்கறிஞராக அங்கே பணியாற்றி கொண்டிருந்த நேரம், நிறைய சந்திப்போம், நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய செய்திகளை பரிமாறி கொண்டிருக்கிறோம். இப்ப அவர் ஜட்ஜா உட்கார்ந்து இருக்கிறார். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு கோர்ட்டை வேடிக்கை பார்க்க போயிருக்கிறோம். அதே கோர்ட்ல இன்னைக்கு அவர் ஜட்ஜா உட்கார்ந்து இருக்கிறார். அதை நான் ஒரு முறை கூட பார்க்கவில்லை என்ற இயக்கத்தில் தான் அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்னாள் நான் வந்து அவருடைய நீதிமன்றத்துக்கு போய் அந்த ஜால உட்காந்துங்க நீதி பரிபாலனம் செய்வதை பார்க்கிற ஒரு சந்தோஷத்தை பெற்றேன். அதன் பிறகுதான் அடுத்த நாள் அவர் ஓய்வு பெற்ற போது இதர நண்பர்களோடு நானும் கூட அந்த வாக்கிங் த லாஸ்ட் வாக் அவுட் ஆஃப் த காரிடார் அதில் வந்து கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இல்லை உங்க எல்லாருக்கும் தெரியாத இன்னும் குட்டி குட்டியான சில சந்தோஷமான செய்திகள்லாம் சந்திரோடு உண்டு. அதில் ஒன்று வந்து அவரை நடிகரை உங்க யாருக்கும் தெரியவே தெரியாது. என்ன ஆமா, நீங்க 1989 சமூக நீதி சம்பந்தமா ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி அது அன்றைக்கு விபிசிக்கு ஆதரவாக ஒரு படமாக நான் தயாரித்த போது அதில் ஒரு சிறுகதை, கம்யூனல் ஹார்மோனிக்கான ஒரு சிறுகதை ஒன்றை படமாக்கினோம். அந்த சிறுகதையில் வந்து இந்து மத வெறியராக நண்பர் ராஜாமணியும் இஸ்லாமிய மத வெறியர்களாக நானும் சந்திரும் நடித்தோம். அதில் வந்து ரெண்டு வெவ்வேறு மத வெறியர்களாக வரும் பாத்திரங்களில் நான் எழுதி இயக்கின அந்த சின்ன குறும்படத்தில் சந்திரும் நானும் வந்து நல்ல குள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு தாடிலாம் வச்சுட்டு ஒரு கடுமையான தீவிரவாதம் பேசுகிற ஒரு பாத்திரங்களில் நாங்கள் இருப்பார். எனக்காக என் நிமித்தம் அவர் நடிச்சு நடிப்பது அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு இப்படி பல விதங்களில் சின்ன சின்னதாக நண்பர்களோடு நண்பர்களுடைய சந்தோஷம். 1989 இது செய்யப்பட்டது இந்த படம். இதே போல எனக்கு இன்னும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்று பார்த்தால் ரொம்ப முக்கியமா நான் ஒரு இளம் நிருபராக பத்திரிகை துறையில் நுழைகிற நேரத்தில் என்னை விட 3 மூத்தவரான சந்திரு ஏற்கனவே ஒரு இளம் ஆனால் ஒரு முதிர்ந்த அனுபவம் உள்ள வழக்கறிஞர் மதிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய இடத்தை நீதித்துறையில் ஏற்கனவே அடைந்திருந்தார். அந்த நேரத்தில் 70 இப்ப நெருக்கடி நிலை போது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். நெருக்கடி நிலை முடிந்த உடனேயே அந்த கொடுமைகள் பற்றி தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட இஸ்மாயில் கமிஷன் ரிப்போர்ட்டிங் தான் சந்திரனுடைய மிக முக்கியமான ஜுடிஷியரி சார்ந்த நீதித்துறை சார்ந்த ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு என்று அதுதான். அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியுடைய சார்பில் அன்றைக்கால அவர் அப்பியரானார் அந்த கமிஷன் முன்னால. அந்த கமிஷன் தான் தமிழ்நாட்டில் சென்னை சிறைச்சாலையில் நடந்த பல்வேறு கொடுமைகளை உலகத்திற்கு அம்பலப்படுத்தியது, சிட்டிவாபு கொல்லப்பட்ட செய்தி, பல்வேறு திமுக பிரமுகர்கள் தாக்கப்பட்ட விஷயங்கள் இவையெல்லாம் வெளியே வந்தபோது அது திமுகவினர் மட்டுமல்ல இன்னும் பல்வேறு கட்சிகளை இயக்கங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் எப்படி சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டார் என்பதெல்லாம் அம்பலப்படுத்தியது இருக்குல்ல. இந்த இஸ்மாயில் கமிஷன் முன்னால் தினசரி அதை பத்திரிகைக்காக போய் அந்த ப்ரொசீடிங்ஸை பார்ப்பதும் அதை எழுதுவதுங்கிற அனுபவம் எனக்கு அப்போது இருந்தது. அப்போது அன்னைக்கு பாலேஸ்வரம் இருந்தார் இல்லையா, இன்னொரு திமுக சார்பில் பாலேஸ்வரமுகம் மறைந்த வழக்கறிஞர் அவரும் திராவிடர் கழக வீரமணி அவர்களும் சந்திரு இவங்க 3 தான் அதில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர் அந்த இஸ்மாயில் கமிஷன். இது வந்து சந்திருடைய நீண்ட வழக்கறிஞர் வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒன்று, ஒரு துளி. இதை போல ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதை சொல்லுகிற போது சந்திருடைய
வாழ்க்கை தருணங்கள்ல நான் இணைந்து பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்த அனுபவங்கள்னு சொல்ல வேண்டுமானால் இரண்டு சொல்ல வேண்டும். ஒன்று, திருமணம் வந்து அவரை திருமணம் செய்வதை பற்றி முடிவெடுத்த பிறகு நண்பர்களான வசந்தி தேவி, மணிக்கிள்ளி எல்லாரும் சேர்ந்து அவர் திருமண ஏற்பாடு செய்கிற போது அந்த திருமண ஏற்பாட்டில் கூட பணியாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஆளாக நான் இருந்தேன். ஏன்னா திருமணம் அவர் திருமணம் செய்கிற குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் எனக்கும் நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த நண்பர்களோடு அந்த வீட்டுக்கு போய் அவரிடம் இந்த திருமணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றி அவர்களை ஏற்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்ததில் எனக்கு ஒரு சின்ன பங்கு இருந்தது. அதன் பிறகு அந்த திருமணத்துக்கு வித்தியாசமான திருமணம் மைத்திரியுடைய வீட்டில் நடந்தது. பதிவு திருமணமாக மைத்திரி சிவராம் அவர்கள் வீட்டில் நடந்தது. அதன் பிறகு மாலை சென்னை இளைஞர் சேர்ந்து இசைக்குழுவினருடைய இசை நிகழ்ச்சியோடு தான் அவருடைய திருமண வரவேற்பு நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது எனக்கு தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியான ஒரு தருணம். அடுத்து மிக மகிழ்ச்சியான இன்னொரு தருணம், 1987 ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தம் ஏற்பட்ட போது இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு அனுப்பப்பட்ட போது அதை கண்டித்து மிக கடுமையான போராட்டத்தை ஈழத்தமிழர் உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு முன்னெடுத்தது. பேராசிரியர் சாலை இளைஞரின் தலைமையில் சுபீர பாண்டியன், நூ மேத்தா, வி சி குகநாதன், நாங்கள் எல்லோரும் அந்த செயற்குழுவில் இருந்தோம். அதற்கு ஏற்பாடு செய்த செயற்குழு இருந்தோம், மனித சங்கிலி ஏற்பாடு செய்தது அந்த கூட்டமைப்பு. அப்போது அந்த மனித சங்கிலியில சென்னை தேனாம்பட்டி ஏஜி செல்வதை வாசல்ல மனித சங்கிலி நிற்கிற போது சந்திரனுடன் தான் பக்கத்தில் கைகோர்த்து கொண்டு அந்த மனித சங்கிலியில் நின்றோம். அது ரொம்ப முக்கியமாக அப்போது அவர் சார்ந்திருந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து படம் எடுத்து கொண்டு போய் அவர் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்று சொல்லி அவரை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து பல காரணங்களில் ஒன்றாக அன்றைக்கு அதுவும் அமைந்திருந்தது. அதனால அவரை ஒருவேளை அன்றைக்கு அவர் அப்படி கட்சியிலிருந்து விலக்கப்படாமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவர் நீதிபதி ஆகியிருப்பாரானே எனக்கு தெரியல. வாழ்க்கை பயணம் பல்வேறு சமயங்களில் பல்வேறு திசைகளில் போவதற்கு இப்படி சின்ன சின்ன சம்பவங்கள் ஏதோ ஒரு வித காரணமாகி விடுகின்றன. அன்றைக்கு ஈழப்பிரச்சனையில் அவர் எடுத்த நிலையின் காரணமாக அப்போது அவர் சார்ந்திருந்த இயக்கத்திலிருந்து நடவடிக்கை எடுத்து விலக்கப்பட்டார். அதை பற்றி அவரை வருத்தப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து ரொம்ப முக்கியமான செய்தி என்னவென்றால் அதற்கு முன்பும் பின்பும் அவர் சார்ந்திருந்த இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்த தொழிற்சங்கங்களுக்கு தொடர்ந்து அவர் தான் முக்கியமான வழக்கறிஞர்கள் ஒருவராக தொடர்ந்து பணியாற்றி வந்தார் என்று ரொம்ப குறிப்பிடுவோம். தொழிற்சங்கங்களில் இருந்தவர்கள் எல்லாரும் இந்த விஷயங்கள்ல என்ன நிலைப்பாடு இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வழக்கறிஞர் நீங்கள் தான், எங்கள் நிலை அவரோடு தொடர்ந்து எடுத்து வந்தார்கள். ஆனால் இப்படி தொழிலாளர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் பின்னாளில் பார்த்தீர்களானால் அவர் மூத்த வழக்கறிஞரான காலகட்டத்தில் பார்த்தீர்களானால் மனித உரிமைகள் செயல்படக்கூடிய ஆர்வலர்களாகட்டும் எல்லோருக்கும் வந்து ஒரு ஏதாவது ஒரு கடுமையான சமூக பிரச்சனையில தலையிட்டு நீதிமன்றத்தின் வாயிலாக சமூகம் சார்ந்த ஒரு உத்தரவை பெறுவதற்கு நமக்கு ஏற்ற வழக்கறிஞர் நினைத்தால் மனதில் முதல்ல வரக்கூடிய மிகச்சில பெயர்கள்ல சந்திரனுடைய பெயர் தான் இருக்கு. அவர்கிட்ட போய்தான் நம்ம இந்த விஷயத்த செய்து சாதிக்க முடியும் நீதிமன்றத்துல. அவரால் தான் இந்த வழக்கில் நமக்கான நீதியை பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கையை வந்து ஒரு 30 ஆண்டு காலம் அவர் ஏற்படுத்தி இருந்தார் என்று ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். அதனால தானே என்னவோ இன்றைக்கு அவர் நீதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிற போது அவருடைய மூத்த சகாவாக இருந்த எம்ஜிஆர் பிரசாத் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அதாவது சந்திர வழக்கறிஞராக தொடர்ந்து இருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து. அவர் நீதிபதியாக போனதை விட அவர் வழக்கறிஞராக தொடர்ந்து இருந்திருந்தா இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்குன்னு அவருடைய பார்வையிலிருந்து ஒரு கருத்தை சொல்லுகிறார். அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் என்னவென்றால் ஒரு நீண்ட காலம் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், பல்வேறு மனித உரிமை ஆர்வலர்கள் அவருடைய அத்தனை போராட்டங்களுக்கு நீதிமன்றத்திலிருந்து ஏதாவது ஒரு சின்ன நிவாரணமோ தீர்வோ கிடைக்கிறதுனால் அதில் சந்திரனுடைய பங்களிப்பு என்பது எப்போதும் முக்கியமாக இருந்திருக்கிறது. அது ஒரு பகுதி. அடுத்த பகுதியாக நீதிபதி ஆனதற்கு பிறகு பார்த்தோமானால் நான் பிரசாதுடைய கருத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கிறேன். எனக்கு வருத்தமெல்லாம் சந்திரன் இன்னும் 10 ஆண்டு காலம் நீதிபதியாக இருக்க முடியாமல் போய்விட்டது என்பதுதான். இன்னொரு 10 ஆண்டு காலம் இருந்தால் இன்னும் பல்வேறு விதமான மாற்றங்களை இந்த சமூகத்தில் நீதித்துறையில ஏற்படுத்தி இருக்க முடியும். இன்னைக்கு எல்லோரும் பேசுகிற விஷயங்கள் வந்து ஒரு நீதிபதி சமூகத்தில் அவருடைய பங்கு என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட ரோல் மாடலாக இருக்க வேண்டும், இதற்கெல்லாம் இன்னைக்கு சந்திருவை மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுல அதுவே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு என்று நாம் பார்க்க வேண்டும். என்னால் கடந்த ஒரு 30 ஆண்டு காலத்தில் நமக்கு வந்து இப்படி ஒரு மீடியா ஒரு நீதிபதி ஓய்வு பெறுகிற தினத்தன்று அவரை பற்றி கொண்டாடியதுங்கிற வரலாறே நமக்கு இல்லை. இந்த 30 ஆண்டு கால வரலாறுல மீடியா வந்து இன்னைக்கு சந்திரோட ஓய்வு பெறுகிற தினத்தை தான் பார்த்தீர்கள். ஆனால் எவ்வளவு
ஒரு நீதிபதி எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான அடையாளமாக அவர் இருக்கிறார் என்று கொண்டாடி இருக்கிறது. அதுவே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு நான் நினைக்கிறேன். இரண்டாவதாக அவரே நம்முடைய பேசும்போது சொல்லக்கூடும் பல்வேறு முக்கியமான வழக்குகள் அவர் அளித்த தீர்ப்புகளை பற்றி பேசுகிற போது அந்த தீர்ப்புகள் எல்லாம் இன்னும் பல காலத்திற்கு நீதித்துறையிலே தொடர்ந்து மேற்கோளாக காட்டப்படக்கூடிய தீர்ப்புகள் அஸ் பிரசிடென்ட்ஸ் டு பி கோட்டட்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட தீர்ப்புகள் சந்திர கொடுத்திருக்கூடிய தீர்ப்புகள் மிக ஏராளமானவை இருக்கின்றன. பல நீதிபதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் சிவில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல அவற்றிலே மிகச்சரியாக கராராக நிர்ணயித்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை தாண்டி அரசியல் சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ்ல அவற்றில் மிக முக்கியமான பங்களிப்பு என்று பார்க்கிற போது சந்திரன் இந்த எல்லா துறை சார்ந்த தீர்ப்புகளிலும் மிகச்சிறந்து விளங்கிய நீதிபதிகளில் ஒருத்தராக இருந்தார் பார்க்க வேண்டும். இதை ரொம்ப சுருக்கமாக சந்திரனை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால் மூன்று கருத்து தான். ஒன்று, அவர் மாணவராக இருந்த காலத்துல இருந்து அவரை பார்க்கிறோம். அடுத்து வழக்கறிஞராக இருந்த போதும் அவரை பார்த்தோம், நீதிபதியாக இருந்த போதும் பார்த்தோம். இந்த மூன்றிலும் சந்திரனுடைய பங்களிப்பை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ரோல் மாடலாக இருந்தார். படிப்பிலே சிறப்பாக இருந்தார், கற்றுக்கொள்கிற ஆர்வத்தில் மிக சிறந்த கற்றுக்கொள்கிறதாக இருந்தார். அதே நேரத்தில் சமூக பிரச்சனைகளில் அரசியலிலே ஆர்வம் காட்டி களத்திலே இறங்கி அதற்காக வேலை செய்கிற மாணவனாக இருந்தார். மாணவர் இயக்கத்திலே ஈடுபட்டு ஆக படிக்கிற மாணவனாகவும் இருக்க வேண்டும், சமூகத்துக்காக பணியாற்றுகிற ஒரு ஆர்வலனாகவும் இருக்க வேண்டும்னு ஒரு மாணவருக்கான ரோல் மாடலாக அவர் இருந்தார். வழக்கறிஞராக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சமூக அக்கறை சார்ந்து தன்னுடைய வழக்குகளை கையாளுது என்ற பார்வை இருந்தது. அதே நேரத்தில் அவருடைய வழக்கை கையாளுகிற விதத்திலே அவருடைய எஃபிஷியன்சியை அவருடைய அரசியலோடு உடன்படாதவர்கள் கூட ஒரு கட்டத்திலும் மறுக்கவே முடியாது. அந்த தொழில் சார்ந்த எஃபிஷியன்சி இருக்குல்ல, அதை வந்து மிக சிறப்பான எஃபிஷியன்சியோட அவர் பங்காற்றி இருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய சமூக பார்வை அரசியல் பார்வை அவர் ஒருபோதும் கைவிடவே இல்லை. அதனால ரோல் மாடலாக வழக்கறிஞராகவும் அவர் இருந்திருக்கிறார். நீதிபதியாக ரோல் மாடல் பார்க்கிற போது ஒரு நீதிபதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட பார்வையில் இருக்க வேண்டும், சமூகம் பற்றின அக்கறையும் இருக்க வேண்டும், சட்டத்தை பற்றின அக்கறையும் இருக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் நீதிபதியுடைய பங்களிப்பு என்ன, சாதாரண மனிதன் நீதிபதியை பற்றி என்ன கருத வேண்டும் என்று இத்தனை பார்வையிலிருந்து சந்திர ஒரு ரோல் மாடலாக நீதிபதியாக இருந்திருக்கிறார். மாணவனாக வழக்கறிஞராக நீதிபதியாக அவருடைய 30-35 ஆண்டு கால பயணத்துல ஒவ்வொரு கட்டத்திலுமே ஒரு சிறந்த ரோல் மாடலாக இருந்த நண்பர் அப்படிப்பட்ட தோழர் கேணிக்கு வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. இனி அவரோடு உரையாடுவோம். அவரை கொஞ்ச நேரம் நம்மோடு பேசிய பிறகு நம்முடைய கேணி வழக்கப்படி கேள்விகள் பதில்கள். நன்றி. என்னுடைய மாலை வணக்கம். ஞானி வந்து ஒரு முன்னுரைன்னு சொல்லி ஒரு பெரிய பாராட்டு செய்திகளாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து நக்கீரன் மாதிரி முக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றம்னு சொல்லக்கூடிய ஆள். இப்போ நம்ம சமுதாயத்தில் பல வழக்குகள் வருது. இப்போ டெல்லியில் பாலியல் பலாத்காரம் வழக்கு வருது, கசாப் தஞ்சை பம்பாயில் குண்டு வெடிப்பு சம்பவம் வருது. இந்த மாதிரி சம்பவம்லாம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்க, முதல்ல நாங்கள் இந்த குற்றவாளிக்கு ஆஜராக மாட்டோம் ஒரு தீர்மானம் போடுறோம். இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் வந்து எந்த குற்றவாளியும் வந்து சட்ட உதவி இல்லாமல் தண்டிக்க முடியாது. அது அரசியல் சட்டத்துடைய ஒரு அடிப்படை உரிமையாக சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம். ஷரத்து 21-22 கட்டாயமாக உங்களுக்கு நீங்கள் வக்கீலே வைக்கலைனாலும் அவங்களே வச்சு நடத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்ட சமூகத்தில் நாங்கள் ஆஜராக மாட்டோம்னு வக்கீலுக்கு சொல்கிறது வந்து ஒரு வேதனை தர விஷயம். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் மனசாட்சி அடிப்படையில் தான் ஆஜராக மாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்தமான ஒரு வழக்கறிஞர் அமைப்பே இது மாதிரி விஷயங்கள் ஆஜராக மாட்டோம்னு சொல்கிறது வந்து ஒன்று அவங்க அரசியல் சட்டத்தை படிக்கலை, இல்லை படிச்சிருந்தோம் புரியல, இல்லை அரசியல் சட்டத்தோட உரிமையை வந்து அந்த குற்றவாளிக்கு மறுக்கிறாங்கிற ஒரு உண்மை தான் தெரிய வருது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இந்த ஜெயேந்திரருடைய வழக்கு உங்களுக்கு தெரியும். அதோடைய ஆரம்ப கட்டத்தில் நான் ஜெயேந்திரருக்கு ஆஜரானேன். ஜெயேந்திரரை பற்றி கடுமையான விமர்சனம் பண்ணக்கூடியவர் ஞானி. நான் இந்த வழக்கில் ஆஜரான போது என்னை திருத்தி கட்டுரையெல்லாம் எழுதினார். ஒரு மனித உரிமைக்கு போராடுறவர் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஆஜராகலாமா அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் பார்க்கறது வேற, சமூக ரீதியாக பார்க்கறது வேற, ஒரு வழக்கறிஞர் முறையில் பார்க்கறது வேற. அப்படி என்னை வந்து ஒருத்தர் எனக்காக ஆஜராகணும் அப்படின்னு கேட்கும்போது நான் நிச்சயமாக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு தகுந்த காரணம் இருக்கணும்.
அந்த மாதிரி தகுந்த காரணம் இல்லாத போது நான் ஆஜராகி தான் ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஆஜரானே. அதை பற்றி பத்திரிகையில் அவர் விமர்சனம் பண்ணார், நானும் பதில் கொடுத்தேன். அதனால் இந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லலை. எப்பயுமே நான் நல்ல வக்கீல் சொன்னார், நான் கெட்ட வக்கீல்னு சொல்லியிருக்காரு. நான் ஜெயந்திரன் ராஜரான் தப்புன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து என்னை வந்து சில பேர் கேட்கும் போது அந்த சூழ்நிலையில் அவருடைய ட்ரஸ்ட்டு அக்கௌண்ட்டை முழுக்கினாங்க. அந்த நிதி வசூல் பண்ணக்கூடிய அந்த ட்ரஸ்டீஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்ட் போட்டாங்க. அவருக்கு ஆஜராகக்கூடிய வக்கீல்களையும் அந்த வக்கீல் ஜூனியர் பண்ணி கேஸ் போட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் சும்மா ஆகணும். அப்போ வந்து ஒருத்தருக்கு வாதாடும்போது ஒரு சட்ட உரிமை நிலைநாட்டம், அவ்வளோதான். சட்டத்தின்படி நீதி தான ஒழிய நீதிங்கிறது வந்து நீதிக்கு அப்பாற்பட்ட நீதி கிடையாது. நீதிங்கிறது இந்த சட்டத்தை அடிப்படையில் உண்டாது. ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட், உடனே எல்லோரும் முதல் தீர்மானம் போடுறோம், பத்திரிகையில் அவங்களோட பேர் வரணும்னு. நாங்கள் யாருக்கும் ஆதரவு வரும், யாருமே வந்து அவங்கள கேட்கல. கேட்காத போதே இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆஜர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு குறிப்பாக வந்து நான் பேச வேண்டிய விஷயத்துலேருந்து விலகி சொல்கிறேன். ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இங்கே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், அவர் வந்து குர்னியால் சிங் பிரசாதன், அவர் சப் கலெக்டர் கொடைக்கானல், ஒரு சிறந்த ஐஏஎஸ் அதிகாரி. அவர் வந்து அவர் மேலே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறைய குறை உண்டு. ஏன்னா அவர் மக்களுக்கு ஆதரவாக அவரை இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள்லாம் அவர் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு 1000 பேர் திரண்டு நீங்கள் போகக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவர் பேர் வந்து யதீந்தர் சிங் பிரசாதன் பேர். அவர் வந்து பிரகாஷ் சிங் பாதல் இந்த அவருடைய ஃப்ரெண்டு, இந்த பர்னாலாவுடைய சன்னோடைய ஃப்ரெண்டு. இந்த பூனாவில் வந்து ஜென்ரல் வைத்தியாவுடைய மர்டர் நடந்ததுக்கு வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த பிரகாஷ் சிங் பாதலோடைய அந்த பர்னாலாவுடைய சன் வந்து ஒரு கார் வாங்கினார். அந்த கார் வந்து இந்த யத்வீந்தருடைய பேரில் வாங்கினார். அந்த கார் தான் அந்த மர்டரில் இன்வால்வ் ஆனதுன்னு தடயம் கிடைச்ச உடனே இந்த யத்வீந்தர் சிங் பிரசாதாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே அவர் வந்து சென்னைக்கு வந்து கொடைக்கானலில் போய் அவரோட பிரதரை பார்த்தார், என்னை போலீஸ் தேடுறாங்க. அப்போ இந்த குர்னிகால் சிங் வந்து திண்டுக்கல் எஸ்பியை கான்டாக்ட் பண்ணுறாரு, என்னுடைய தம்பி வந்திருக்காரு, அவர் மேலே ஏதாவது கேஸ் இருந்தால் நான் வந்து சரண்டர் பண்ணுறேன். அப்போ இந்த எஸ்பி எங்ககிட்ட ஒன்று தகவலே இருந்திருக்கு. அன்னைக்கு நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு 200 ஆம்பு போலீஸ் வந்து சப் கலெக்டர் பங்களாவில் போய் அந்த பையனை பிடிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து பூனாக்கு பிளேனில் கொண்டு போய் எரவாடா ஜெயிலில் அரைச்சிட்றாங்க. ரெண்டு காரணம், ஒன்று அவர் தேடப்பட்டவர், அந்த தேடுற அரெஸ்ட் பண்ணுற சமயத்தில் இந்த ஐஏஎஸ் அதிகாரியும் ஒரு கருப்பு மை பூசுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களாம் இது ஏதோ குற்றவாளி ஒழிச்சு வச்சுருந்தாரு. இவர் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணதோ கலெக்டருக்கு ஃபோன் பண்ணதோ யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஒரு கலெக்டர் வீட்டிலேருந்து ஒரு தேடப்பட்ட ஒரு தடா கைதியை பிடிச்சோம். யத்வீந்தர் சிங் அந்த பூனா எரவாட ஜெயிலில் அரைச்ச நேரத்திலிருந்து அந்த பூனா பாரில் ஒரு தீர்மானம் போட்டாங்க, ஜென்ரல் வைத்தியா மர்டரில் யாரும் நாங்கள் ஆஜராக மாட்டோம் எந்த அக்யூஸ்டுக்கும். ஸோ ஒரு அட்வொகேட்டே இல்லாமல் தனிமை ஜெயிலில் ஒருத்தர் இருக்கார். தினசரி அவருக்கு டார்ச்சர் உண்டு, நகங்களில் ஊசி குத்துறதுலேருந்து முடியை பிடிச்சி ஒன்று ஒன்றா பிடுங்கிறதுலேருந்து அவர் டார்ச்சர். அப்போ இந்த குர்னியால் சிங் என்னை கேட்டார், என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், பூனாவில் இருக்கிற வக்கீல் வரப்போகிறதில்லை, நீ வெளியூர்லேருந்து தான் வக்கீல் கூட்டு போகணும். அதனால் ராம் ஜத் பலானியை அரேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, பெரிய காஸ்ட்லி லாயர், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. ஆனால் அவரை வச்சா தான் வந்து ஏதாவது ஓரளவுக்கு சட்ட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது விடிவு காலம் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு ஹரியானாவில் ஒரு இது ஹிமாச்சல் பிரதேசில் அவங்க வீடு இருக்குது, வீடை விற்று அந்த லாயர் ஆஜராங்க. முதல் முறையாக அவருடைய சன் வந்து மகேஷ் ஜெத்மலானியை வந்து பூனாக்கு அமிச்சாங்க, பெயில் போட்டிருக்கு, பெயில் அப்ளிகேஷன் தள்ளுபடியாக இருக்குது. அதுக்கு பிறகு ஜெத்மலானியை நேரில் வந்து ஆஜராங்க. அந்த வழக்கில் அவரை வந்து குற்றவாளி அல்ல என்று டிஸ்சார்ஜ் செய்து விட்டாங்க. ட்ரையலே இல்லை, ட்ரையலுக்கு முன்னாடியே ஹி ப்ரூவ் இட்ஸ் நாட் அ ஃபிட் கேஸ் ஃபார் அ டெரரிஸ்ட் கேஸ். அவர் டிஸ்சார்ஜ் ஆகி பஞ்சாப் போகும்போது அவருக்கு பெரிய ஹீரோ வெல்கம் கொடுத்தாங்க. பஞ்சாபில் ராஜ்குமாரி வாஜ்பாயின்னு ஒரு பெரிய நேஷனலிஸ்ட் ஃபேமிலி, அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி பெரிய சிறப்பாக நடந்தாங்க. இந்த ஒரு சம்பவம், வழக்கறிஞர் ஆஜராக மாட்டேன்னு சொல்கிற சமயத்தில் யாரோ ஒரு வழக்கறிஞர் வந்து வாதாட வேண்டிய நிலையில் தான் அந்த வெளியில் வந்தார். வந்திருக்கவில்லை என்றால் தடா சட்டத்தின்படி ஒவ்வொருத்தரும் தான் கொடுக்குற கன்ஃபெஷன் அட்மிசபிள், டார்ச்சர் பண்ணி வாங்கினா கூட அது அட்மிசபிள் தான். அப்போ ரூல் ஆஃப் லா எங்கே இருக்குது, ஃபேர் ட்ரையல் எங்கே இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக ஒரு வழக்கறிஞருடைய உதவி இல்லை என்றால் அந்த அக்யூஸ்டு நிச்சயமாக ஒன்றுமே
செய்யவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கோம். அப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக யூ ஆர் அ ட்ரெயின் பர்சன் அஸ் அ லாயர், அப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின்டு லாயர் வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்கும்போது தகுந்த காரணம் இல்லை என்றால் நீங்கள் ஆஜராகி தான் ஆகணும். அதில் வந்து ஞானிக்கு வேறு கருத்து இருக்கலாம். நான் நிச்சயமாக என்னுடைய கருத்துப்படி அவர் வந்தார், கேட்டார். ஆனால் பின்னாடி அந்த வழக்கெல்லாம் முடிஞ்சோடனே என்னை கூப்பிட்டு ஆனர் பண்ணணும்னு காஞ்சிபுரத்தில் கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் என்னுடைய கடமை செஞ்சேன், எனக்கு ஒரு பைசா ஃபீஸ் வேணால் நான் யாருடைய பாராட்டுதலுக்கு வர தயாராக இருந்துச்சு. ஒரு பக்கத்தில் நம்மளை உதவி செய்கிறோம், அதே சமயத்தில் அவங்களுடைய தேவை நமக்கு தேவை கிடையாது. இதே மாதிரி நான் பல போட்டா கேஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்தது. யாருமே ஹைகோர்ட்டில் வக்கீல் ஆஜராக கிடையாது. நான் வந்து கிரிமினல் சைடில் வக்கீல் கிடையாது. ஆனால் போட்டான்னு ஒரு வந்த போது, அது வழக்கறிஞரே இல்லாத போது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை போட்டா வழக்கையும் நான் தான் ஆஜராகிறேன். என் பேர் நீதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்ட போது, அப்போது முதலமைச்சர் சார்பாக இவர் ஆகக்கூடாது, இவர் டெரரிஸ்டிக் வக்கீல் கூட சொல்லி அடித்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் அதை ஏற்றுக்கல. ஆனால் எங்கள் கடமையை செய்கிறது வந்து கடமை. அதனால் கொள்கை வேறு, கடமை வேறு இல்லை. கொள்கையும் கடமையும் ஒன்றா இருக்க முடியும். ஆனால் ஒரு தொழில்கிற முறையில் சில தொழிலுக்கு உண்டான தர்மங்கள் இருக்கிறது. அந்த தர்மத்தை தான் நான் சேர்ந்துங்கிறது இப்போக்கியும் ஞானிக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது வந்து இந்த கூட்டத்தில் பேசும்போது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டார். என்ன வேணால் பேசுவாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பேசுகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது 62 வருஷம் ஆச்சு நேற்றியோட. 62 வருஷத்தில் என்ன சொன்ன மாதிரி பல முகங்கள் இருந்திருக்கலாம். ஆசிரியர், மாணவர்கள், அல்ல மாணவர் ஆக்டிவிஸ்டாக இருக்கலாம், அரசியல் இருந்திருக்கலாம், இல்லை வக்கீல், சீனியர் வக்கீல் இருந்திருக்கலாம், இல்லை ஜட்ஜாக இருந்திருக்கலாம். நான் வந்து அது மாதிரி ஒரு பெரிய ப்ராட் சப்ஜெக்டில் ஒரு பெரிய கேன்வாஸில் பேச தெரியல. சில குறிப்பான சில வழக்குகளை மட்டும் பற்றி நான் சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக இப்போ உலக பெண்கள் தினம் முந்தானைக்கு இருந்தது. பெண்கள் வந்து நீதிமன்றத்துக்கு வர்றது ரொம்ப குறைச்சலான விஷயம். ஆண்கள் வர்றதே கம்மி, அதில் பெண்கள் வர்றது அதை விட கம்மி. அப்படிப்பட்ட ஒரு சில பெண்களை பற்றி மட்டும் நான் இங்கே எனக்கு வந்த வழக்குகள் வந்து நீங்கள் சட்டப்பத்திரிக்கையில் கூட படிக்கலாம். ஆனால் வந்து அந்த வழக்குக்கு பின்னணி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் அந்த வழக்கோட பின்னணி பற்றியும் நான் உங்கள்கிட்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அந்த வழக்கு மூலம் உங்களுக்கு அதை உண்டான அந்த வழக்குடைய சாராம்சம் தெரியும். ஒரு முதலாக நான் வந்து மதுரையில் ஜட்ஜாக இருக்கும்போது, ஒரு மதுரை நகராட்சியை சேர்ந்த ஒரு தோட்ட தொழிலாளி, ஒரு கார்டனர், 60 ரூபாய் தான் சம்பளம். அந்த பெண்மணியுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு ரூம் குவார்ட்டர்ஸில் அந்த பெண்மணியும் இருக்காங்க, அந்த ஹஸ்பண்ட் கொடுத்த குவார்ட்டர்ஸில். அதுக்கு பிறகு இந்த பெண்ணுக்கே வந்து அங்கே ஒரு தோட்டக்காரர் வேறு கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து அந்த குவார்ட்டர்ஸை விட்டு காலி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டேன். உனக்கு இனிமேல் நீ வந்து ஒரு நாள் கூலி தொழில், தினசரி கூலி வாங்குறவ, உனக்கு குவார்ட்டர்ஸ் கிடையாது, காலி பண்ணு. அந்த அம்மா வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஸ்டே வாங்கிடுவாங்க, என்னை காலி பண்ணக்கூடாது. அப்போது அந்த கார்பரேஷன் கமிஷனர் வந்து அந்த பெண்மணிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. நீ கமிஷனரோட டைத்தை வேஸ்ட் பண்ணிட்ட, எந்த அதிகாரத்துக்கு ஹைகோர்ட்டில் போய் நீ ஸ்டே வாங்கலாம், உன் மேலே ஏன் வந்து ஒழுங்கு நடவடிக்கை கொடுக்காதுன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 60 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு பெண்மணி. அப்போ அந்த பெண்மணி வந்து எங்களுக்கு வந்து கடிதாசி அனுப்பி, அந்த கடிதாசியை நாங்கள் ஒரு ரிட்டாக ட்ரீட் பண்ணி அந்த கமிஷனருக்கு நான் நோட்டீஸ் கொடுக்குறேன். அந்த கமிஷனர் முதல்ல அங்கே எங்களுக்கு வந்து 3 மாதம் தான் டைம், கொஞ்ச நாள் வந்து இப்படி டாஜ் பண்ணி வராமலே இருந்தாங்க. நான் அதை வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணேன், நேராக ஆஜர் வாங்க. நேராக வந்தார், நான் கேட்டேன், யார் கோர்ட்டுக்கு வர்றது நீங்கள் தடுக்க முடியும்? ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சட்டம் இருக்கிற நாட்டில், ஒவ்வொரு தனி மனிதனும் கோர்ட்டு வர்றதுக்கு உரிமை இருக்குது. ஆக்சஸ் டு கோர்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு சார்ஜ் பம்பை கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. நான் அந்த சார்ஜ் பம்பை வாஷ் பண்ணி அந்த கமிஷனருக்கு 5000 ரூபா அபராதம் கொடுத்தேன். இந்த மாதிரி மதுரையில் ஒரு முதல் முறையாக ஒரு பெஞ்ச் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண ஒரு தோட்ட தொழிலாளி 60 ரூபா சம்பளம் வாங்குறவரை இந்த மதுரை கோர்ட்டை வந்து கதவு தட்டுறதே எங்களுக்கு பெருமை. ஜஸ்டிஸ் டு டோர் ஸ்டெப்ங்கிறாங்க. மதுரை பெஞ்ச் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்த ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு பெண் ஒரு லெட்டர் எழுதி தனக்கு ஒரு தீர்ப்பு வாங்க முடிஞ்சதுன்னா அது இந்த கோர்ட்டு தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறது. அந்த அம்மாவுக்கு பெருமை இல்லை, எங்களுக்கு பெருமை. நாங்கள் ஒரு சாதாரண மனுஷனுடைய காதில் அந்த கேள்வியை கேட்டோம், அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்தோம். அந்த 5000 ரூபா கொடுத்த உடனே யூஸ்லாம் நாங்கள் ஆர்டர் போட்டு ஒதுக்கிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது, கேஸுக்கு பின்னாடி நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு சந்தேகம் ஒன்று இல்லை, 5000 ரூபா போட்டோன்னே அங்கே இருக்கக்கூடிய கமிஷனர்னா ஒரு பெரிய மகாராஜா மாதிரி இவங்க கொடுக்க மாட்டான்னு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன், 10 நாள் கழிச்சு ரிப்போர்ட் ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு போட்டேன்.
அப்புறம் திருப்பி கேஸ் எங்கிட்ட வரும். 10 நாள் கழிச்சு வந்தது அந்த வக்கீல் கார்பரேஷன் வக்கீல் சொன்னார், அந்த அம்மா அந்த பணம் வேணான்னு சொல்லிட்டாங்க. 60 ரூபா வாங்குற சம்பளம் 5000 ரூபா இருந்தால் யார் வேணான்னு சொல்லுவாங்க, ஆனால் வேணான்னு சொல்லிவிட்டாரு. எனக்கு நம்ப தயாராக அப்போ நான் அந்த பெண்மணியை வர சொன்னேன், நீ வந்து டே டைட்டில் வராத, அதுக்கு ஒரு மெமோ திருப்பி கொடுப்பான், 5 மணிக்கு மேலே வா என் கோர்ட்டுக்கு வந்து நில்லு. அந்த மணி 5 மணிக்கு வந்தாங்க, 2 குழந்தையும் கூப்பிட்டு வந்தாங்க. ஏம்மா வாங்கிக்க மாட்டாங்க, இப்படி இப்படி திருப்பி பார்க்குறாங்க, இல்லை வேணாங்க. பார்த்தா அந்த 2 கார்பரேஷன் அசிஸ்டன்ட் கமிஷனர் உட்காந்துருக்கான், அவன் பின்னாடி இருக்கிறான், இது வந்து எஸ்ன்னு சொல்லுவாங்க சொல்லுவான். அந்த அம்மாட்ட ஏன் எங்கே பார்க்குறீங்க, அப்போ தெரிஞ்சு போச்சு 2 கமிஷனர் அங்கே பின்னாடி உட்காந்துருக்காங்க, அவர் அங்கே 2 பேரையும் வர சொன்னேன், உங்களுக்கு இந்த கோர்ட்டில் என்ன வேலைங்க, ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு உட்காந்துருக்கேன் போங்கன்னு அவன் வெளில போயிட்டான். இந்த அப்பாங்கிட்ட கேட்டால் உனக்கு என்னம்மா பயம், இல்லை இல்லை வேண்டாம், இல்லை யாராவது மிரட்டினாங்களா, எப்படி யாராவது கொடுத்து சேர்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா வந்து யோசிச்சுட நான் சொன்னேன், நாளைக்கு ரம்ஜான், நீ வந்து இந்த பணம் உனக்கு வேணாம்னு சொல்கிறதுக்கு எனக்கு அறிவு இல்லை, 2 பசங்களை வச்சுருக்கீங்க, சட்டம் கூட உனக்கு வாங்குறது பணம் கிடையாது, ஹஸ்பண்டும் கிடையாது, இது நாங்கள் கொடுக்குற பணம், அவங்க கொடுக்குறது அரசாங்கம் கொடுக்குறது, அவர் பாக்கெட்லேருந்து கொடுக்குல, கட்டாயம் நீ வாங்கிக்கணும், அப்படி உனக்கு ஏதாவது ஒரு தடை இருந்தால் நீ வந்து இந்த கேஸும் போடுவாங்க, எங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடு, நாங்கள் அந்த கார்பரேட் கமிஷன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம். அதுக்கு பிறகு ரிலக்டண்டாக வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போனோடனே நான் வந்து என்னோடய ஆர்டர் எழுதினேன், இந்த அம்மாவுக்கு இதனால மேற்கொண்டு ஏதாவது இந்த நடவடிக்கை எடுத்தால் இந்த கோர்ட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வியூ பண்ணணும், அதை வந்து நாங்கள் வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறோம், அதாவது கேஸோட எழுதி முடிச்சது மாத்திரம் இல்லை அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணும்போது அதில் ஒரு திருப்தி இருக்குது. இந்த ஒரு சாதாரண தொழிலாளிக்கு நம்மளால் ஒரு அபராதம் வாங்கி கொடுக்க முடிஞ்சு, அதே சமயத்தில் அரசியல் சட்டத்துடைய முழு அதிகாரத்தை இங்கே நிலைநாட்ட முடியும், யார் வேணாலும் கோர்ட்டுக்கு வரலாம். அப்போ அன்றைக்கி மதுரை எடுக்க பேப்பர்லாம் பெருசாக எழுதினாங்க, த கோர்ட் காட் ப்ரெஸ்டீஜ் பிகாஸ் ஆஃப் த கேஸ்னு ஒருத்தர் எழுதினார், கோர்ட்டுக்கே ஒரு பெருமை உண்டாக்குற ஒரு விஷயம்னா அது. நான் உண்மையிலேயே நான் முதல் மதுரைக்கு போன பிறகு ஏற்பட்ட ஒரு வழக்கு அது. அடுத்த இதே மாதிரி இன்னொரு வழக்கு உண்டு, அந்த வழக்கு எப்படின்னா ஒரு அங்கன்வாடி தொழிலாளி, ஒரு பிஏ படித்த ஒரு பெண், திருமணம் ஆகாத ஒரு பெண், தூத்துக்குடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சைல்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பிரச்சனை. அந்த அம்மா இந்த பெண் வந்து ஒரு நல்ல அம்மா கூட தனியாக இருக்குது, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் சாயங்காலத்தில் டியூஷன்லாம் எடுத்து ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு பெண், ஆனால் கொஞ்சம் ஒர்க் ஸ்பாட்டில் கொஞ்சம் தகராறு ஏதோ பண்ணுவாங்களே தெரியாது. அந்த சைல்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசர் வந்து இந்த பெண்ணை வந்து அவருக்கு வந்து மூளை சரியில்லை சிசோபிரதி கேஸ்னு சொல்லி அந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு தெரு டாக்டர்கிட்ட ஒரு ஸ்ட்ரீட் டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி சிசோபிரதி டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ் ப்ரப்போசல் வந்து கலெக்டர் அமைச்சிட்டாங்க. திண்டுக்கல் கலெக்டர் வந்து அந்த தூத்துக்குடி கலெக்டர் வந்து அடுத்த நாளே டெர்மினேட் பண்ணுறாரு, மைண்ட் சரியில்லை அப்படின்னு. இப்போ இந்த கேஸ் வந்துது, இப்போ வந்து ஒரு சின்ன ரோட்டில் இருக்கிற டாக்டர் கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் செல்லாது சட்டப்படி, அதுக்கேன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, அவங்க தான் ஸ்டடி பண்ண முடியும். அதுவும் ஒரு நாளில் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது, எக்ஸாமின் பண்ணி இன்டர்வியூ பண்ணி அவங்கள கவுன்சிலிங் பண்ணி அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது இவங்களை மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இவங்களை அனுப்புறது, அங்கே இருக்கக்கூடிய டாப் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் 2 சீனியர் டாக்டரும் சர்டிஃபைட் பண்ணணும் அப்படின்னு அவர் உத்தரவு போட்டார். அந்த பெண் சொல்லித்தாங்க, நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது, நான் போக மாட்டேன், என்னடா அது பிரச்சனை, எனக்கு என்ன பண்ணுறது, ஒரு ஸ்டேல்மெண்ட், நான் ஆர்டர் போட்டேன் நான் அவங்க போக மாட்டேங்கிறேன். அப்போ அந்த டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர் நேராக வர வச்சு பேசினேன், இந்த மாதிரி இந்த அம்மாவை நீங்கள் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுங்க, அவர் சரின்ட்டார். அப்புறம் அந்த பெண்ணை வந்து ரூமுக்கே வர சொன்னேன், எவருக்கு தமிழரசி இது வந்து வின் வின் சுச்சுவேஷன், உங்களை அவங்க வந்து சைக்காட்ரி கேஸ்ன்னு சொன்னாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க, சைக்காட்ரிஸ் கேஸ் இல்லைன்னாலும் ஜெயிப்பீங்க, அது எப்படி சார், அது எங்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன், ஐயா நீங்கள் சொல்கிறீங்க நான் போகிறேன்னு சொல்லி 21 நாள் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. 21 நாள் கழிச்சு அந்த டாப் டாக்டர்ஸ் போர்டு பேரும் மெடிக்கல் போர்டு அம்மா வந்து ஃபிட், தெர் இஸ் நோ கேஸ் ஆஃப் சிசோபிரமிக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரிப்போர்ட் எங்கிட்ட வந்தாச்சு, ரிப்போர்ட் வந்த உடனே இந்த டெர்மினேஷன் ஆர்டர் சர்டிஃபைட் பண்ண முடியும், ஏன்னா தெர் இஸ் நோ பேசிஸ் அட் ஆல் ஃபார் டெர்மினேஷன். அன்னைக்கு நான் 11th மார்னிங் ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கேன், 11th அக்டோபர் 2008 ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கேன். உடனே இந்த ரிப்போர்ட் தெரிஞ்ச உடனே கவர்மெண்ட் வந்து டைம் கேட்குறாரு,
அது அடுத்த வாரம் வச்சுங்க. என்னுடைய எட்டாம் மதுரையில் அந்த வாசோட முடியுது, நான் திரும்பி வந்துடுவேன். அதுக்காக வாய்தா கேட்டேன், வாய்தா வாங்கி ஒரு பக்கத்தில் அதை தள்ளி விட்டுருந்தாங்க. நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், மங்களமான நாள், தீர்ப்பு கொடுப்போம். இல்லை மங்களமான நாள்கிறாரு, நல்ல நாள்கிறாரு, ஒரு ஒரு பகுத்தறி வாரியம் நினச்சோம், எப்படி நல்ல நாள் சொல்கிறாரு, நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். சரி, 11 மணிக்கு நான் ஜட்மெண்ட் கொடுத்தேன், டுடே இஸ் வேர்ல்ட் சிசோபிரனிக் டே அப்படின்னு ஆரம்பிச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் மார்க், சென்ட்ரல் கவர்மெண்ட் அது அண்டர்ஸ்டூட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த மென்டல் ப்ராப்ளம். 1 out of 10,000 பீப்புள் இன் திஸ் கண்ட்ரி சஃபர்ஸ் ஃப்ரம் சிசோபிரனிக் டிசார்டர்ஸ். நோ கவர்மெண்ட் இஸ் டேக் அன் ஆக்ஷன், லெட் தம் நாட் டேக் ஆக்ஷன், அட்லீஸ்ட் தே ஷுட் அண்டர்ஸ்டூட் த ப்ராப்ளம் ஆஃப் திஸ் யங் கேர்ள். வேற டிஸ்ட்ரிக் கலெக்டர் சோ இன்சென்சிட்டிவ், ஐசிடிஓ இஸ் சோ க்ரூயல், தட் இஸ் அ ஸ்ட்ரீட் டாக்டர் சர்டிஃபிகேட் யூஆர் த்ரோன் அவுட். ஹவு இஸ் இட் பாசிபிள் சொல்லி நான் எல்லாத்தையும் போட்டு அந்த ரெண்டு விஷயம் நான் சொன்னேன். இன்னைக்கு வந்து டிசேபிள் பீப்புளை வந்து அக்வயர்ட் டிசபிலிட்டின்னு ஒன்று, ஒருத்தருக்கு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவராக இருக்கார், ஆக்சிடெண்ட்டில் கார் போயிட்டு அவரை டிரைவரை விட்டு டெர்மினேட் பண்ண முடியாது, அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் கொடுக்கணும். ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸே கொடுக்க முடியலனா கூட அவரை வந்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் சம்பளம் கொடுக்கணும்னு சட்டத்தில் இன்றைக்கி இருக்குது. 47வது பிரிவு 1995 டிசேபிள் ஆக்டில் அக்வயர்ட் டிசபிலிட்டி எதுவாக இருந்தாலும் உண்டு, மென்டல் டிசபிலிட்டியாக கூட அதில் போட்டிருக்கான். டிசபிலிட்டி மீன்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் டிசபிலிட்டிஸ், மென்டல் டிசபிலிட்டி எவ்வளோ இருக்குது. அப்போ நான் சொன்னேன், ஒரு பார்லிமெண்ட் சட்டத்தை கூட புரிஞ்சிக்காத ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காரு, அசூமிங் தட் ஷி வாஸ் மென்டலி டிசேபிள், ஷி கனாட் பி சென்ட் அவுட், ஷி ஹாஸ் டு பி ரீடைன் இன் சம் அதர் சர்வீஸ் ஆர் நாட் ஏபிள் டு பி ரீடைன், ஷி ஷுட் பி பெய்ட் சேலரி. இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஸோ இன்சென்சிட்டிவ் டு தி ப்ராப்ளம் ஆஸ் வெல் அஸ் டு தி லா ஆஃப் த பார்லிமெண்ட், ஒன்லி 5,000 ருபீஸ் காசு போட்டு. அந்த ஃபஸ்ட் டைம் வந்து மென்டல் டிசபிலிட்டியை பற்றி என்னால் அந்த கேஸில் சொல்ல முடியும். அது இந்த பொண்ணு கொடுத்த கோஆபரேஷன் தான், அவன் முடியாது சொன்னால் என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியும். என்ன பண்ணியிருக்க முடியும், டெர்மினேஷன் நீங்கள் அதுவே கேட்காமல் நோட்டீஸ் கொடுக்காம பண்ணிட்டு சொல்லலாம், அது வந்து ஒரு டெக்னிக்கல் வெற்றியாக தான் இருக்க முடியும். சப்ஸ்டாண்டிவாக ஜஸ்டிஸ் பண்ணணும்னா நிச்சயமாக அதோடைய ஆழம் அதோடைய தன்மையை புரிஞ்சுன்னு தான் சொல்ல முடியும். அது அந்த மாதிரி ஒரு சாதாரண பெண்ணால் வந்து அந்த அக்கேஷனுக்காக ஷி வாஸ் ஏபிள் டு ரைஸ் அப் டு த அக்கேஷன், அந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்க முடிஞ்சது. அதே சமயத்தில் அந்த 11th October பிகேம் வெரி கோயின்சிடன்ஸ், அட் வாஸ் த டே ஆஃப் வேர்ல்ட் வேர் வி ஆர் ஏபிள் டு சென்சிடைஸ் த லார்ஜர் செக்ஷன் ஆஃப் பீப்பிள். இப்போ வந்து நிறைய பேர் வந்து மென்டல் டிசபிலிட்டின்னா பைத்தியம் முடிச்சு போச்சு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது முடியாது, இன்றைக்கி சட்டத்தில் பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். சட்டத்தில் இருக்க விஷயத்தையே நாங்கள் சொல்லும்போது அது ஏதோ நாங்கள் சொல்கிற தீர்ப்பு இல்லை, சட்டத்தை நாங்கள் வியாக்கியானம் பண்ணுறோம், வியாக்கியானத்தை வந்து ஒரு சட்ட தீர்ப்பாக சொல்கிறோம், அதை வந்து அரசாங்கம் வந்து எடுத்து நடத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு தமிழரசி வழக்கை வந்து இதுக்கு பின்னாடி நடந்த விஷயத்தையும் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அந்த கேர்ளை நான் வந்து சேம்பரில் கூப்பிட்டு பேசுகிறது யாருக்கும் தெரியாது, அவளுக்கு ஒரு ப்ரைவேட்டாக அஷூரன்ஸ் கொடுத்தது யாருக்கும் தெரியாது. ஆனால் சட்டப்படி செய்யும்போது சில பேருடைய கோஆப்ரேஷன் தேவை, எல்லா சமயத்துலையும் அந்த வக்கீல்கள் இந்த பாயிண்ட்லாம் ரைஸ் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. தெர்ஃபோர் வி ஆல்சோ டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி வென் அ விமன் கம்ஸ் டு கோர்ட், ஷி இஸ் கிரேட்லி ஹேண்டிகேப்ட், தெர்ஃபோர் வி ஹேட் டு சம் கைண்ட் ஆஃப் அ ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு உண்டாக்கணும். அவங்களுக்கு கோர்ட் மேலே நம்பிக்கை வரணும், சட்டத்து மேலே நம்பிக்கை வரணும், அப்போ தான் இந்த மாதிரியான தீர்ப்புகள் எங்களால் வழங்க முடியும். 3வது ஒரு கேஸ் இதெல்லாம் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் காமன், பின்னைய கால், நீங்கள் பத்திரிகைலாம் படிச்சிருப்பீங்க. பின்னைய கால் வந்து ஒரு கல்யாணம் பண்ணாத ஒரு பெண், அவங்க அப்பா வந்து ஒரு கிராம பூஜாரி, அந்த கடைசி நாளில் அவருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தாரு. இந்த பின்னைய கால் வந்து அப்பா கூட டெய்லி அந்த பூஜை பண்ணுறதுக்கு போவாங்க. இந்த ஊரில் ஒரு துர்கை அம்மன் கோயில் இருக்கு, 2 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த பின்னைய கால் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சில தாயாதி அவங்களுடைய அப்பாவோடைய பிரதர்ஸ் சில்ட்ரன் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ஊர் பஞ்சாயத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி பெண் எப்படி பூஜையெல்லாம் பண்ண முடியும், சட்டப்படி வந்து அவங்க அப்பா சேர்த்து போனால் அது எங்களுக்கு தான் வரணும், ஆண் தான் பண்ண முடியுங்கிறாங்க. ஊர் கூட்டத்தை போடுறாங்க, ஊர் கூட்டம் தான் அவங்களுக்கு தெரியும், எல்லோரும் என்ன நாட்டாமல் கூட்டம் மாற்றினா மாற்றிருக்காங்க, மாற்றி பிரச்சனை ஆகிடுது. அந்த பொண்ணை வந்து விடாமல் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோன்னே ஒரு தாசில்தார் வரும், தாசில்தார் ஒரு பெண், தாசில்தார் ஊர் கூட்டம் போடுறாங்க. ஊர் கூட்டத்தில் மெஜாரிட்டி வந்து இந்த பூஜை செய்கிற அந்த அதிகாரத்தை வந்து அந்த அவங்களுடைய கசின் ரெண்டு பேரும் கொடுத்து தம்பி, இந்த அம்மா வேணா கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சுக்கிட்டு. இதில் எப்படி தாசில்தார் வராங்கன்னா, ஊரில் வந்து சட்டம் ஒழுங்கு அமைதி இல்லைன்னா
தாசில்தாருக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பவர் இருக்கு, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உண்டான பவர் இருக்கு, ஊரில் சட்டம் அமைதியை பாதுகாக்கணும். அந்த அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ண முடியும்னா, அதுக்கு முன்னாடி என்ன நிலைமையோ ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணி அக்ரிமெண்ட் பார்ட்டியை தான் கோர்ட்டுக்கு போக சொல்லணும். இந்த கேஸில் வந்து அவங்க ஏற்கனவே 2 வருஷம் பூஜை பண்ணுறாங்க. அந்த சண்டை போட்ட 2 தம்பி வேணால் நீ கோர்ட்டுக்கு போ, அது வரைக்கும் அவங்க தான் செய்யணும் சொல்கிறது பதிலாக இந்த அம்மா வந்து நீ கோர்ட்டுக்கு போகணும்னு அந்த பெண்மணிக்கு சொல்லி அந்த பையன்கிட்ட அந்த சாவியை கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பெண்மணி கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க. இதில் குறிப்பாக 4 பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து தாசில்தார் கரெக்டான உத்தரவு போட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஹஸ் டு மெயின்டைன் ஸ்டேட்டஸ் கோ அண்ட் டைரக்ட்லி அக்ரிமெண்ட் பார்ட்டி கோர்ட்டு போகணுன்னு தான் இருக்குது. இதில் அக்ரிமெண்ட் பார்ட்டி பிரதர்ஸ் தான், ஒரே நிமிஷத்தில் நம்ம அதை செட்டசைட் பண்ணி திருப்பியும் ஆர்டர் போடலாம். அப்படி போட்டால் இந்த பிரச்சனை முடிய போகிறது. ஏன்னா ஃபண்டமெண்டல் கொஸ்டின் என்ன, ஒரு பெண் பூஜாரியாக இருக்க முடியுமா முடியாதாங்கிறத கேள்வி. மற்ற கேள்வியெல்லாம் இன்சிடென்டல் கொஸ்டின். அப்போ அந்த கொஸ்டினை நம்ம நிச்சயமாக தீர்க்கணும்னு சொல்லி நான் முடிப்பேன். அதில் வந்து அதை சொல்லும்போது இந்து மதத்தில் எங்கேயாவது பெண்கள் பூஜாரியாக இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கான்னு கேட்டுக்காங்க. அதுக்கான உள்ள சாஸ்திர புத்தகங்கள்லாம் படிக்கிறோம். ஆனால் வேத காலத்தில் பெண்கள் வந்து வேதத்தை கற்றுன்னு வேத விற்பனர்களாக இருந்திருக்காங்க. எங்கேயுமே இந்து மதத்தில் வந்து பெண் பூஜாரியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ரெண்டாவது இந்த கேஸில் துர்கையை தான் கொண்டாடுறாங்க. துர்கையை வந்து பெண் வடிவத்தில் கொண்டாடும் போது ஏன் பெண்ணே பூஜை பண்ண முடியும்? பெண் கடவுளாகலாம் ஆனால் பூஜாரி ஆக முடியாதுங்கிறது ஒரு கான்ட்ரடிக்ஷன் இன் டேர்ம்ஸ். இந்த சூழ்நிலையில் நான் தீர்ப்பில் சொன்னேன், தாசில்தார் வந்து சிஆர்பிசி சரியாக படிக்கிறார், ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும்னா அந்த அம்மா கிட்ட தான் சாவியை கொடுத்துருவோம். சிஆர்பிசி படிக்கும் மாத்திரம் படிக்கல, அரசியல் சட்டத்தை படிக்கல. அரசியல் சட்டத்தில் சில அடிப்படை கடமைகள் 51A போட்டிருக்கு. அதில் ஒரு கடமை வந்து எனி ப்ராக்டிஸ் டெரகேட்ரி டு விமன் அப்படின்றது, பெண்களை பற்றி கேவலமான எந்த ப்ராக்டிஸையும் யாரும் கடைபிடிக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு பெண் தாசில்தாரே இங்கே ஒரு பெண் பூஜாரியாக இருக்க முடியாது கோர்ட்டில் போய் உத்தரவு வாங்கிப்பாங்கன்னா அவங்களுக்கே அரசியல் சட்டத்தோட அடிப்படையே தெரியல. மூணாவது வந்து பெண் பூஜாரியாக இருக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. தடை இல்லாத ஒரு விஷயத்தில் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி கூட்டுறதுன்னா அது வந்து ஒரு பலாத்கார முறையில் வந்து தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுற விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அம்மா தான் பூஜாரியாக இருக்கணும். அப்படி வேணால் அவங்க வந்து விரும்பணும்னா அவங்க வேணால் கோர்ட்டுக்கு போட்டோம், அவங்களுடைய உரிமை ஏதாவது இருந்ததுன்னா கோர்ட்டில் போய் நிலைநாட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நான் எழுத சொல்லும்போது நான் சொன்னேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆகம விதிகளால் வந்து இதெல்லாம் தரப்பட முடியாது. அப்படியே ஆகம விதிகள் எதாவது இருந்தால் கூட இந்த சப்கல்ச்சரல் டேட்டிஸ்க்கு வந்து எந்த விதமான ஆகம பிரச்சனைச்சும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வேத காலத்தில் பெண்கள் வந்து வேதத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது இங்கே ஒரு பெண் தெய்வத்தையே பெண் கும்ப பூஜாரியாக இருக்கும்போது சொல்கிறது வந்து இது வந்து சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால் அவர் பூஜாரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தாசில்தார் உத்தரவை ரத்து பண்ணி நான் உத்தரவு போட்டேன். அந்த உத்தரவு நான் சொன்னேன், ஷீ ஹோல்ட்ஸ் ஆஃப் த ஸ்கை அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ சோஷியல் ப்ரோக்ரஸ் பஸ் வாக்கிங் டூ லெக்ஸ் அப்படின்னு என்னுடைய தீர்ப்பு நான் சொல்லியிருக்கேன். அந்த தீர்ப்பு வந்தவுடனே எனக்கு தெரியும் இது மதுரை மாதிரி அதுவும் தேனி மாவட்டத்தில் அதுவும் முக்கியமாக தேவர் சமூகம் இருக்கிறதுக்கு இது வந்து நிறைவேற்ற மாட்டாங்க. அப்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸும் தே ஷல் என்ஷூர் தி ஹேண்டிங் ஓவர் ஆஃப் தி கீ டு த லேடி. அதுக்கு பிறகு பெரிய ஒரு 200 போலீஸ் மதுரையிலேருந்து மார்ச் பண்ணிட்டு போனாங்க. கலெக்டரும் எஸ்பியும் போய் கலெக்ட் கொடுத்தாங்க. அது பழைய NDTVலாம் வந்து காட்டினோம் ஃபுல்லாக. இது அகில இந்திய கவனத்தை ஈர்க்கக்கூடிய தீர்ப்பாச்சு. பின்னாடி கலைஞர் வந்து அப்போ முதலமைச்சர் வந்து சட்டசபையில் போய் சொன்னார், மிக முற்போக்கான தீர்ப்பு அரசாங்கத்தில் உற்சாகி அப்படின்னு சொன்னார். அந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அந்த பிரதர்ஸ் வந்து சிவில் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. நான் சொன்ன பிறகு நடக்கக்கூடிய விஷயம் வந்து சிவில் கோர்ட்டில் இருக்கக்கூடிய முன்சீப் ஜட்ஜி என் ஆர்டரை படிச்சிருக்கேன், அதுக்கு மீறிய ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு தயாராக, அதனால் அவங்க போட்ட சூட்டையும் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஒரு சாதாரண பிரச்சனை மக்கிட்ட வரும்போது அந்த பிரச்சனையுடைய தொழில்நுட்பமான பிரச்சனையை பார்க்காம ஒட்டுமொத்தமான சமூக அந்த சமூகத்துடைய அந்த ஃபிலாசபி அது பார்க்கணும், அதை ஒட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிற போது இந்த பின்னையக்கால் ரொம்ப தைரியமாக நின்றது. ஏன்னா அந்த ஊரில் நினைச்சா வெட்டி போடுவோம் ஒன்றும். இன்றைக்கி வந்து அவங்களால நிற்க முடிஞ்சதுன்னா அவங்களே அந்த டிவியில் பேட்டியில் சொல்லிட்டாங்க, ஜட்ஜ் ஐயா இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை கிடையாது. அப்படி அப்படி அவங்களுக்கு ஒரு மனசில் தைரியம் வந்திருக்கு. அது வந்து நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பழமையான வறுமையான பழக்க வழக்கங்களை வந்து எதிர்க்கும்போது அது கோர்ட்லேன்னு வரும்போது அதுக்கான
டிசப்ஷன் அதுக்கான வரையறுப்பு வந்து நம்ம அதிகமாக இருக்கும். நம்ம சொல்லும் போது பல பேர் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அது ஒரு முக்கியமான தீர்ப்பாக இருக்குது. இது நாலாவது வந்து ஒரு ஷெடியூல் காஸ்ட். இப்போது சத்துணவு அமைப்பாளர்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வச்சுருக்காங்க. சத்துணவு அமைப்பாளர் அவருக்கு வந்து ஒரு சமைக்கிறவங்க சமையலர், அடுத்தது ஒரு உதவியாளர், மூணு பேர் ஒரு ஒரு சென்டருக்கு உண்டு. இது வந்து முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அந்த இருக்கக்கூடிய பிடிஓவை ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. பின்னாடி அதை ஒரு மாநில ரீதியான ஒரு அமைப்பை உண்டாக்கி அதுக்கு ஒரு செக்ரட்டரி டு நூன் மீல் ஸ்கீமே உண்டாக்கியிருக்காங்க. கவர்மெண்ட் செக்ரட்டரி இருக்காங்க, அதுக்கு ஒரு மினிஸ்டரும் இருக்காங்க. இப்போ அது சென்ட்ரலைஸ்ட் ஆச்சு இந்த அப்பாயின்மெண்ட். ஆனால் சென்ட்ரலைஸ்ட் ஆன பிறகும் அங்கே வந்து எந்த விதமான இடஒதுக்கீடும் கிடையாது. முதல்ல என்கிட்ட ஒரு கேஸ் வந்தது, ஒரு ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட் வந்து அங்கே ஒரு தலித்தை வந்து குக்காக போடுறாங்க. அது ராஜபாளையத்து பக்கத்தில் ஒரு வில்லேஜில். அந்த ஸ்கூல் செக்ரட்டரி வந்து நீ உள்ளே வராதுன்னு சொல்கிறேன். அந்த அம்மா வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணார், நீங்கள் அந்த அம்மாவை உள்ளே வேலைக்கு வைக்கலைன்னா நான் ஸ்கூலே க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்கிட்ட வரா, எப்படி ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுவார் ஒரு கலெக்டர், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து மூக்கை கட் பண்ணுற மாதிரி தான், அசிங்கமாக பண்ணுறது ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி ஒரே வழி, அவர் என்றைக்கு அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக நடக்கிறாரோ ஸ்கூலை வி வில் டேக் ஓவர் அண்ட் ரன் த ஸ்கூல். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு வாரம் டைம் கொடுங்க, அந்த குக்கை வந்து நீங்கள் அனுமதிக்கலன்னா ஸ்கூலை டேக் ஓவர் பண்ணி யூ அப்பாயிண்ட் ஸ்பெஷல் ஆஃபீஸர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் போட்டு நடத்துங்க. அது போட்ட உடனே அந்த ஆர்டர் போட்ட உடனே அந்த அம்மா வேலை வச்சுட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட், இட்ஸ் நாட் அ ரிசர்வேஷன். இட் ஸோ ஹேப்பன் அந்த லேடி தலித்தா இருந்தது. அதை பின்னாடி செக் பண்ணும்போது பார்த்தா தமிழ்நாட்டில் இத்தனை ஆயிரம் போஸ்ட் ஃபில்அப் பண்ணுற இடத்துல அங்கே தலித்துக்கு இடமே இல்லை. ரெக்ரூட் பண்ணுறதும் எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த ரெக்ரூட் பண்ணக்கூடிய அந்த விமன் அந்த வில்லேஜை சேர்ந்தவராக இருக்காங்க. ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நியர் த ஸ்கூல்னு போடுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் ஊர் வேறு காலனி வேறு. ஆஸ் ஃபார் அஸ் நியர்னா அது வந்து நான் தலித்தாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரிசர்வேஷன் உண்டா இல்லையாங்கிற கேஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க இதில் ரிசர்வேஷனே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ரெண்டு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இதில் ரிசர்வேஷன் கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண எம்ப்ளாய்மெண்ட் தான், பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட், இது வந்து கவர்மெண்ட் போஸ்ட் கிடையாது அப்படிங்கிற முறையில் ஆர்கியூ பண்ணாங்க. அப்போ நான் இந்த வழக்கை சொல்லும்போது தமிழ்நாட்டில் ஒரு தலித்துக்கு சமையல் வேலை சொல்லி கொடுக்கும்போது அது வந்து ஒரு எக்கனாமிக் எம்பவர் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணுற விஷயம் இல்லை. அப்படி ஒரு தலித் சமையல் செஞ்சு நான் தலித் அதை சாப்பிடும்போது அந்த குழந்தைகள் மத்தியில் அந்த தலித்தை பற்றி இருக்கக்கூடிய ஸ்டீரியோ டைப் இமேஜ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இட் இஸ் நாட் மியர் எக்கனாமிக் எம்பவர் பட் சோஷியல் எம்பவர். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சமபந்தி போஜனங்கிற அந்த கான்ட்ரவர்சி வந்து இன்றைக்கி நேற்று வரல. சேர நம்ம திருநெல்வேலியில் அங்கே சேரன்மா தேவியில் குருகுலம் ஒன்று இருக்குது, அதில் வாவேஸ் வச்சு நடத்தினார். அந்த வாவேஸ் நடத்துகிற குருகுலத்தில் பிராமண பெண்கள் பையன்களுக்கும் பிராமண அல்லாத பையனுக்கும் ரெண்டு பந்தி போட்டாங்க. இதை எதிர்த்து அப்போது அங்கே காங்கிரஸ் கமிட்டிக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அப்போது காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் ஈவேரா பெரியார் அவர் வந்து இதை காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் விவாதிக்கணுங்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு அமைப்பு, தனியார் அமைப்பு, அதை கட்சியில் விவாதிக்க முடியாது. அப்போ பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 100,00,000 ரூபாய் அதுக்கு நன்கடை கட்சி நிதியிலேன்னு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் நிதி கொடுக்கும்போது யூ மஸ்ட் ஆல்சோ என்ஷூர் நான் டிஸ்கிரிமினேஷன். நீங்கள் இங்கே தீண்டாமை ஒழிப்புக்கு ஒரு தனி அணி வச்சுருக்கீங்க, ஆனால் எப்படி அங்கே தீண்டாமல் நடக்க வேணும்? பின்னாடி காந்திக்கு லெட்டர் எழுதுறாங்க. காந்தி சொல்லிட்டார் அது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை நான் தலையில் விரும்புறேன்னு சொல்லிட்டார். அப்போ இது காங்கிரஸ் கமிட்டியில் ரீஸ் பண்ணும்போது மற்றவங்க ரிசர்ச் பண்ணும்போது பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி போயிட்டார், தனியாக ரிசைன் பண்ணுறாரு. இது தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. நான் இந்த சம்பவங்கள்லாம் என்னுடைய தீர்ப்பில் சொல்லி சமபந்தி போஜனம் என்பது வந்து எப்பயுமே சுதந்திர போராட்டத்தோட ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கும் நீங்கள் வந்து நூன் மீல் ஆர்கனைசேஷனில் உதவியோடு ஒதுக்கில்லைன்னா நிச்சயமாக இந்த மாதிரி சம்பந்தம் பிடிச்சி போது என்றைக்காக ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் பண்ணி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி நான் அதுக்கான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் எல்லாம் அதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்க்குலர் தப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட் சைன் தப்பு, இன்றைக்கி நீங்கள் வந்து இதில் இடஒதுக்கீடு பண்ணுன்னு சொன்னோம். நான் என் தீர்ப்பு வந்து 2 மாதத்தில் வந்து கவர்மெண்டில் ஜியோ போட்டாங்க. இன்றைக்கி 22,000 தலித்துகள் குக்குகா அந்த
மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை என்னுடைய ஜட்மெண்ட் பார்த்த பிறகு மாயாவதி கவர்மெண்ட் வந்து யூபியில் ஒரு சர்க்குலர் போட்டாங்க. 4 டிஸ்ட்ரிக்டில் அங்கே பந்த் நடந்தாங்க, தலித் குழு போடக்கூடாது. கடைசியில் ஒரு வாரத்தில் அந்த சர்க்குலர் வாபஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த சர்க்குலர் நிறைவேற்ற முடியும்னா அதுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட்டோடைய பேசிஸ் மட்டும் இல்லை, ஜனங்க மட்டும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மென்டாலிட்டி, அதுக்கான ஒரு என்ன சொல்கிறோம் ஜஸ்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்து பீப்புள் மைண்டில் இருக்குது. இதே எக்ஸ்பெரிமெண்ட் யூபியில் முடியல, இன்றைக்கும் பல இடத்துல வந்து தலித்து தான் நாங்கள் விட மாட்டோம். இப்போ கூட ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து வேலூர் பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நாங்கள் செட்டிஸ்ஃபைட் பண்ணுவோம். நீ வந்து ஒரு இடத்துல பிரச்சனை தான் டெக்னிக் டூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து முடிவு கிடையாது, மஸ்ட் சி வாட் இஸ் ஹேப்பனிங். அதனால் இந்த போத்துமல்லிங்கிற ஒரு திருவாரூர்லேருந்து ஒரு பெண், அந்த பெண்ணுடைய வழக்கில் இந்த மாதிரியான ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சு அரசாங்கமும் வந்து அதை மேல் அப்பீல் போடாமல் ஜிஓவும் இஷ்யூ பண்ணிட்டாமே, இன்றைக்கி அது ஒரு லேண்ட்மார்க் டிசிஷனாக இருந்தது. இது சமூக நீதி அடிப்படையில் ஒரு பெண் வந்ததோடைய சாதாரண பெண் தான், அந்த பொண்ணு ஒன்றும் கான்ஸ்டியூஷனல் பாயிண்ட்லாம் ரைஸ் பண்ணல, எனக்கு வேலை கொடுக்கலன்னு தான் வந்தோம். அந்த வழக்கை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு லார்ஜர் சோஷியல் ஆப்ஜெக்டிவாக எங்களால் கொண்டு வந்தோம். அதில் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இஸ் நாட் த ஒன்லி ஆப்ஜெக்டிவ், பட் ரிமூவல் ஆஃப் சோஷியல் ஸ்டீரியோ டைப்பிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்து அப்புறம் இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து வெல்கம் பண்ணி ஜிஓ போட்டார். இதுக்கப்புறம் இன்னும் அடுத்த இது வந்து ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் தனியாக ஒரு ரூமில் இருக்காங்க, உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஆண் வந்து ஒரு ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியர், அவருக்கு வந்து வைஃப் இறந்து போயிட்டாங்க. இந்த பெண் கல்யாணம் ஆகாத ஒரு பெண், அவள் ஒரு அங்கன்வாடி தொழிலாளி. இவங்க ரெண்டு பேரும் தஞ்சாவூரில் போய் ஒரு லாட்ஜ் எடுக்கிறாங்க, சீனியர் தஞ்சாவூர் சுற்றி பார்க்குறாங்க. அந்த லாட்ஜ் பையன் போலீஸோடய கான்டாக்ட் கொடுக்குறாங்க, ஏன்னா போலீஸ் சொல்லி வச்சுருப்பான் போல யாராவது ஆண் பெண் வந்தால் எனக்கு சொல்லு. உடனே போலீஸ் வந்து அந்த ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு பேரும் ஒரு ரூமில் இருந்தாங்கிற தவிர வேறு ஒன்று, அவங்க ரெண்டு பேரும் வில்லேஜில் இருப்பாங்க, வில்லேஜில் பகிர முடியாத அனுபவங்களே அவங்க டவுனில் வந்து பகிர்ந்து நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன உறவு யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த அரெஸ்ட் பண்ண உடனே கவர்மெண்ட் சர்வெண்ட் ரூலில் 48 மணி நேரத்துக்கு மேலே கஸ்டடியில் இருந்தால் சஸ்பென்ஷன். ஸோ அவருக்கும் வேலை போச்சு, இந்த அம்மாவுக்கும் வேலை போச்சு. இந்த வழக்கு கிட்ட வந்து வழக்கு வந்து சஸ்பென்ஷன் எதிர்த்து தான் வந்து, நார்மலாக நாங்கள் சஸ்பென்ஷனில் தலையில் பார்த்தோம். ஆனால் இந்த வழக்கோட பின்னணி என்னென்னா, ரெண்டு கன்சல்டிங் அடல்ட்ஸ் ஒரு ரூம்லேயே இருக்கக்கூடாது, போலீஸ் ஏன் வந்து கதவு துவாரத்தோடைய பார்க்கணும். அந்த சமயத்தில் அண்ணா நகர் பார்க்கில் போலீஸ் திடீர்னு ரெய்ட் பண்ணி ஒரு 50-60 பர்சன்ட் பிடிச்சி வச்சுட்டாங்க. இந்த கொஸ்டின் வாஸ் லூமிங் லார்ஜ், வை டூ இண்டிவிஜுவல்ஸ் கெனாட் கம் எனிவேர், இட் இஸ் தேர் பிசினஸ், வேர் இஸ் த போலீஸ், தெர் இஸ் நோ மாரல் போலீசிங். ஸோ இந்த வழக்கை நான் ஒரு சேலஞ்சாக ஒரு மாரல் போலீசிங் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கோட எல்லா ரெக்கார்டையும் வாங்கி பார்த்தோம். அவங்க மேலே ப்ராஸ்டியூஷனுக்கான எந்த கேஸுக்கும் போட முடியும், தெர் வாஸ் நோ சாலிசிட்டிங், தெர் வாஸ் நோ இல்லீகல் ஆக்ஷன். ஏன்னா இந்த விபச்சார தடுப்பு சட்டத்தின் ஒரு காலத்தில் வந்து விபச்சார தடுப்பு சட்டத்தோட பேர் என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட், அதை ஷார்ட் ஆஃப் பண்ணால் பிதான் பேர். பிதான்னா பிதா ஒட்டணும்னு நினச்சிருக்காங்க, பெண்களை தான் பிடிப்பாங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அதை வந்து இப்போ சீதான் மாற்றிட்டாங்க, சப்ரேஷன் ஆஃப் இம்மாரல் டிராஃபிக். அந்த சீதாங்கிற ஆக்டி இப்போ பிதான் மாறிட்டு, இப்போ தான் முதல் முறையாக ஆண்களை பிடிக்கணுங்கிற என்ன. நான் சொன்னேன் அதில் சாலிசிட்டிங் இருந்தாலுமே அந்த அஃபன்ஸ் வருவோம், நீதி வந்து எவனோ ஒரு ஹோட்டல் பாய் கொடுத்த தகவல் மேலே உள்ளே குடிச்சு வச்சுக்கோங்கன்னா என்ன பாய்ஸ் இருக்குது, தெர் வாஸ் நோ பேசிஸ். சும்மா கொடுத்தேன் அவனுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தஞ்சாவூர் மாதிரி ஒரு டெம்பிள் டெம்பிளில் நான் ஒரு 2 ஆன்டி வைஸ் ஸ்குவாட் கேஸ் குடித்தேன், அவனுக்கு கணக்காட்டான். அவனுக்கு இவங்களோட வேலை போனாலும் போகாட்டாலும் அப்போ அந்த கொஸ்டின் இல்லை, இந்த லார்ஜர் கொஸ்டின் கேன் த போலீஸ் டூ மாரல் போலீசிங். ரெண்டாவது வந்து அந்த மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணோன்னே அவங்களுக்கு உள்ள அவங்களுக்கு வேலையும் போச்சு ஊர்லேயும் ஷேம். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருந்தாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஜாலி ட்ரிப் படிச்சிருக்காங்க அவ்வளோதான், லேட்டர் நாட் மேரேஜ். ஆனால் இந்த சமூகம் அந்த மாதிரி எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஊர்லேயே இருக்க விட மாட்டாங்க. அப்போ அந்த ரெண்டு சஸ்பென்ஷனை செட்டிஸ்ஃபைட் பண்ணி போலீஸ்க்கு வந்து மாரல் போலீஸிங் பண்ணுறதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொன்னால் இது பத்திரிகையில் விரைவாக வந்துடும். இதே மாதிரி ஒரு மாரல் போலீஸிங் கேஸ் வந்து மெட்ராஸில் வந்தது, சில மசாஜ் பார்லர்ஸ்லாம் இருக்கு, அஃப்கோர்ஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்கிறது பற்றி ஆக்ஷன் எடுக்கல. பெண் வந்து ஆணுக்கு மசாஜ் பண்ணலாமா, கிராஸ் மசாஜ். ஒரு பெண் வந்து தான் விரும்புகிற எந்த தொழிலை வேணாலும் எடுக்கலாம், தொழிலுங்கிற முறையில் இட்ஸ் ஆனரபுள். ஆனால் இங்கே இருக்கிற போலீஸ் வந்து பைசா கொடுக்கலன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க,
ஒரு மசாஜ் பார்லர் சீல் வச்சிட்டான். என்னன்னா அவர் போலீஸ் டூ நாட் பிலீவ் இன் கிராஸ் மசாஜ் பார்ல நிக்கர் ஊற்றி கொடுக்குற பெண்கள் போடக்கூடாது. நிறைய பேர் வந்து பாம்பேயில் கூட பார்டெண்டர்ஸ் இருக்காங்க, விமன் பார்டெண்டர்ஸ், அவங்க நைட் ஷிஃப்ட் வேலை கூடாது. இப்போ ஒரு பெண் வந்து பார்டெண்டர் வர அமெரிக்காவில் எப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது ஃபாதரோ ஒர்க் பண்ணுற பார்ல இருக்கலாம் அமெரிக்காலேயே. அதான் கதி, ஏன்னா அவங்க பார்த்துப்பாங்க. அதாவது அது வந்து பெண் அங்கிற விஷயமா பார்க்காம, ஒரு செக்ஷுவல் டிஸ்கிரிமினேஷன் பார்க்காம, ஒரு பெட்டர்னலிஸ்டிக் வியூவாக பார்க்குறாங்க. அவர் பாதுகாப்பாக நீ அந்த வேலையை செஞ்சுக்கோ, அதே மாதிரி ஒரு போக்கு தான் இங்கே இருக்குது. அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் அ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் செக்ஸ், யூ கேனாட் இன்டர்ஃபியர் ஆன் திஸ் வெதர் தே வாண்ட் பி அ பார்டெண்டர், வெதர் தே வாண்ட் ஒர்க் பியாண்ட் தி நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுமா. நைட் ஷிஃப்ட் கிடையாது, 10 மணி வரைக்கும் வேலை செய்யும். அந்த தீர்ப்பை மேற்கோள் பாட்டி நான் சொன்னேன், தேர் கேனாட் பி அ செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அட் ஒர்க் பிளேஸ். இட் இஸ் அ சாய்ஸ் ஆஃப் த விமன் டு சூஸ் எனி ஜாப் தே வாண்ட். அல்லது தெரியுது இல்லீகாலிட்டி. The police have no right to prohibit a particular vocation or a work chosen by a woman. அப்படின்னு அந்த தீர்ப்பில் நான் சொன்னேன். இது இது மாதிரி தொடர்ந்து பல செக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து கோர்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சிலர் தான் வந்து இதெல்லாம் வந்து கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணி கேஸ் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது நமக்கு ஒரு வாய்ப்பு என்றைக்காக கிடைக்கும். எல்லா நாளும் அதேமாதிரி கேஸ் நாங்கள் நடத்த மாட்டோம். எங்களுக்கு ஒவ்வொரு 3 மாதமும் ஏதாவது வேறு வேறு சப்ஜெக்ட் வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும்போது அடுத்த சப்ஜெக்ட் இது மாதிரி கேஸ் வராண்டிக்கு நமக்கு வந்துன்னா நல்லது, வராட்ட ஒன்றும் பண்ண முடியும். இட் ஸோ ஹேப்பன் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட்லி ஏபிள் டு கெட் சச் கேஸஸ். அந்த மாதிரி கேஸ் வரும்போது அது உண்டான பேக்ரவுண்ட், அதுக்கு உண்டான சோஷியல் வியூஸ், அதுக்கு உண்டான சமூகத்தில் அதோடைய பிரதிபலிப்பெல்லாம் பார்த்து தீர்ப்பு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இதுக்கப்புறம் இன்னொரு வழக்கு, இந்த ஆவடியில் போலீஸ் குவார்டர்ஸ், அதில் ஒரு சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் அவர் நார்த் ஈஸ்டில் இருக்கார், அவருடைய ஒய்ஃபு குவார்டர்ஸில் இருக்காங்க. அந்த 3வது 4வது வீட்டில் இன்னொருத்தர் இன்னொரு சிஆர்பிஎஃப், அந்த சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபுளுடைய பசங்க இந்த பெண்ணுடைய பசங்க. ஒரு நாள் வந்து அந்த அந்த இன்னொரு சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபுளோட வீட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கு பர்த்டே, ஸோ 10:30 வரைக்கும் அந்த ஒரு செலிப்ரேஷன் இருக்குது குவார்டர்ஸ்குள்ள. இதை யாரும் பிடிக்காதவங்க சொல்லிட்டாங்க, இங்கே ஒரு பெண் அந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க, ராத்திரி கூத்தடிக்கிறாங்க அப்படின்னு. உடனே ஆவடி போலீஸ் உடனே அவங்களுடைய மாடல் போலீஸும் காட்டினவங்க வந்து இந்த பொம்பளையையும் இந்த பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி போய் ஆவடி போலீஸில் வச்சுருக்காங்க. என்ன கேஸு? நோ கேஸ். வாட் இஸ் தட் டே ஃபோன் ராங்? நத்திங் ராங். பட் நைட் வரைக்கும் அந்த பொண்ணு அந்த 2 பசங்களையும் போலீஸ் எடுத்து வச்சுருக்காங்க. நான் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டேன், என்ன கேஸ் பண்ணாங்க? இல்லை இல்லை, நியூசன்ஸ். என்ன நியூசன்ஸ்? குவார்டர்ஸில் எல்லோரும் தான் பர்த்டே கொண்டாடுறாங்க, இந்த பொம்பளை அங்கே போனது அவளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஊரில் தான் இருக்கும், அப்படியே போனால் என்னன்னு. அடுத்த நாள் பத்திரிக்கைலாம் வந்துடுச்சு என்னென்னா, இந்த மாதிரி வந்து குவார்டர்ஸில் ஒரு பெண்ணும் தகாத நடவடிக்கைகள் ஈடுபட்டதுனால கைது செய்யப்பட்டாங்க. கைது பண்ணுறதுக்கு ரெக்கார்டுகள் இருக்கு, ஏன்னா கேஸ் இருந்தால் தானே எழுத முடியும். சும்மா ஸ்டேஷனில் வச்சுட்டு நாளைக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பெண் வந்து அந்த அங்கே கடைசிங்கிற பெண் வழக்கு போட்டாங்க. படிக்கும்போது நமக்கு வந்து பிளட் பாயிலாக இருக்கும். ஒரு வீட்டில் அவங்க இஷ்டப்படி இருக்காங்க, உங்களுக்கு என்ன போச்சு? வாட் வே தட் ஷி ஹஸ் கமிட்டட் எனி கிரைம்? யூ ஆர் நாட் தி மாரல் கஸ்டோடியன் ஆஃப் த சொசைட்டி. ஷீ இஸ் என்டைட்டில் டு கோ விச் அவர் ஹவுஸ் யூ வாண்ட். இட்ஸ் இன் எ குவார்டர்ஸ். அப்போது போலீஸால் ஒன்றும் பதில் சொல்ல முடியும். இப்போ நான் சொன்னேன், ஒரு இல்லீகல் கஸ்டடி, இல்லீகல் ரிலேஷன் ப்ராப்ளம், அதுவும் ஒன்று 2 குழந்தைங்களை வேறு ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. அப்போ நான் வந்து 5 லேக்ஸ் காம்பன்சேஷன் போகிறேன். இந்த மாதிரி ஒரு நைட் இல்லீகல் கஸ்டடி கூட இந்த ஊரில் கான்டாக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி மகாத்மா காந்தி வந்து பெண் சுதந்திரமாக நடமாற முடியுமோ, அன்றைக்கி தான் இந்தியா சுதந்திரம்னு சொன்னார். அப்படி ஒரு சதை ஒரு குவார்டர்ஸ்குள்ளேயே ஒரு பெண் சுதந்திரமாக நடமாட முடியும். அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் வந்து ஃபைன் பண்ணி அந்த பிள்ளைக்கு வந்து அந்த பெண்மணிக்கு வந்து போலீஸ் மெஷேஜ் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான டிரான்ஸ்கிரஷன், இந்த மாதிரியான அத்துமீறல்களை வந்து நம்ம செக் பண்ணலன்னா டெல்லி மாதிரி கேஸ்லாம் நிறைய நடக்கிறாங்க, வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து வி ஆர் யூ மஸ்ட் செக் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆபிட்டினஸ், அதர்வைஸ்
இஸ் கேன் கண்டினியூ ஃபார் எவர். இது மாதிரி ஒரு சில வழக்குகள், உதாரணமாக வக்கீல்கள் இருக்காங்க, வக்கீல்கள் ஒன்றும் பெரிய சட்டத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் வந்து அவங்க ஒரு ஆர்கனைஸ்டு குரூப்பாக இன்றைக்கி ஆயாச்சு, அதனால அவங்க எது வேணால் செய்யலாம். ஒரு நாள் மதுரை கோர்ட்டில் வழக்கமாக பாய்காட், நாளைக்கு கூட ஒரு பாய்காட் வச்சுருக்காங்க. ஸ்தல பிரச்சனை, தேசிய பிரச்சனை, சர்வதேச பிரச்சனை எல்லாம். நேற்று கூட முந்தானேற்று கூட ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நான் ஒரு வக்கீலை கேட்டேன், உலக தமிழர்களுக்கு போராடுறீங்க, தமிழ்நாடு தமிழருக்கு இன்றைக்கி போராடுறீங்க, இந்த அம்மாவுடைய கேஸ் 10 வருஷமாக இருக்கு வரமாட்டேங்கிறீங்களே, அப்போ தமிழ் தமிழருக்கு தான் சும்மா ரோட்டில் இருக்கணுமான்னு கேட்டேன். அதுக்கு பதில் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் அன்றைக்கி ஒரு ஆர்டிஓ அந்த கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு மேலே கண்டெம்ட். அந்த அம்மா பேர் துர்காமூர்த்தின்னு பேர். அவங்க கோர்ட்டில் உட்காந்துருக்காங்க, இல்லை வக்கீல் கிடையாது, வக்கீல்களும் மஃப்டியில் உட்காந்துருக்காங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு. அப்போ அவங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வரும், மொபைல். உடனே அவங்க மொபைலில் எடுத்து, நான் கோர்ட்டில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். இதை ஒரு வக்கீல் பார்த்து அவர் ஒரு மொபைல் இந்த அம்மாவை ஃபோட்டோ எடுக்கிறார். அப்போ இந்த ஆர்டிஓ வந்து கேட்குறாங்க, நீ எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது, நீ சும்மா ரெடி, நீ கோர்ட்டில் எப்படி செல்ஃபோன் யூஸ் பண்ணுற? அப்போ உடனே ஷீ கேவ போலீஸ் கம்ப்ளைண்ட், போலீஸ் ஆக்ஷன் எடுத்துருவான்னு சொல்லி வக்கீலுங்க என்ன பண்ணுறோம், அந்த அம்மா கோர்ட்டாக அவமதிச்சாங்க, கோர்ட்டுக்குள்ளே மொபைலில் பேசினாங்கன்னு ஒரு கேஸ் போடுறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் ஒரு குரூப்பாக சேர்ந்தாச்சு. குரூப்பாக சேர்ந்த பிறகு ஜட்ஜு அதுபடி தான் நடக்கணும், உடனே நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. கோர்ட்டை அவமானம் பண்ணுறதுக்காக நோட்டீஸ். என்ன நோட்டீஸ், கோர்ட்டுக்குள்ளே மொபைல் ஃபோனில் பேசுனாங்க. ஒரு கேஸே நடக்காத அன்றைக்கி ஆளே இல்லாத கோர்ட்டில் நம்ம அரசகன் பேசுனது. இப்போ எங்கள் கோர்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஃபோன் போட்டுருக்கோம், செல்ஃபோன் ஸ்ட்ரிக்ட்லி பிரிக்கப்பட்டாங்க அப்படின்னு போட்டுருக்கோம். ஸ்ட்ரிக்ட்லி ப்ரிங்குட்டட் அப்படின்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சோன்னு ஒருத்தர் பிடிக்கணும் போயிடுவார், இது மாதிரி பிடுங்கிறதுக்கு இட் பி கான்ஃபிஸ்கேட்டட், ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அப்படின்லாம் போஸ்ட் ஓட்டிருக்கோடிய. எங்களுடைய கோர்ட்டில் வந்து நாங்கள் அது மாதிரி எதுவும் முடிவு எடுக்கல, நோட்டீஸ் ஓட்டிருக்கோடிய. அதுக்கு எந்த விதமான சட்ட பின்னணி கிடையாது. ஒரு ஜட்ஜி வந்து கோர்ட்டில் எல்லா விதமான தடங்கள் இல்லாமல் கோர்ட் நடத்தணும், யாராவது தடை பண்ணால் ஆக்ஷன் எடுக்கலாம், கோர்ட்டையே நடத்த விடாமல் சத்தம் போடுறாரு, ஆக்ஷன் எடுக்கலாம். எனி அப்ஸ்ட்ரக்ஷன் டு த ப்ரொசீடிங் ஆக்ஷன் இருக்கலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து மொபைலில் மெசேஜ் பார்க்குறாங்க, அதை எப்படி உடனே ஃபோனை பிடிக்க வச்சுருவாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு இது ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த வழக்கை இதை யாரும் விசாரிக்க மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா இது ஜட்ஜு வக்கீலுங்க சேர்த்த போட்டுக்கிறதுனால எல்லாருக்கும் பயம், இந்த விசாரிச்ச வக்கீல் கோச் போனோம். இந்த வழக்கை நான் விசாரித்து நான் சொன்னேன், மொபைல் ஃபோன் வச்சுக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் தடை கிடையாது. மொபைல் ஃபோனில் மல்டி டாஸ்கிங் இருக்குது, இட்ஸ் நாட் மியர்லி ஸ்பீக்கிங். You can get message, you can see calendar, you can get some reference numbers, so many things you can do. It's like a mini computer. How can anybody prevent technology in a court? If they obstruct, the presiding judge will take action. ஒரு லாயர் வந்து நீ வந்து கண்டெம் பண்ணணும் என்ன அர்த்தம், அப்போ அந்த லா அந்த பெண்ணை வந்து நீ ஃபோட்டோ பிடிச்சி போட்டி, அது நீ தானே கண்டெம், உன் மேலே தானே நோட்டீஸ் கொடுக்கணும். யூ ஆல்சோ யூஸ் நான் என்னோட ஜட்மெண்ட் எழுதியிருக்கேன், இஃபர்ட் ஆல் ஃபஸ்ட் கண்டெம் உன் மேலே போடணும், அப்புறம் தான் அந்த அம்மா மேலே. இந்த மாதிரி வக்கீலிங்க பண்ணக்கூடிய டிரான்ஸ்கிரஷனை கொஸ்டின் பண்ணுறது வந்து கஷ்டம், ஏன்னா நாங்கள் அங்கேயே அடுத்த நாள் இருக்கோம், ஒழிகை கோஷம் போடுவோம், திரும்பி போன் கோஷம் போடுவோம், நிச்சயமாக பண்ணுவோம். ஒரு ஒரு பெண்மணி வந்து எனக்கு ஒரு டெலிகிராம் கொடுத்தோம், இந்த வழக்கை நான் போடவே இல்லை, பழனி பக்கத்துலேருந்து ஒரு டெலிகிராம் வந்தது. அந்த அந்த டெலிகிராம் படித்தோடனே இந்த வழக்கு நான் போடவே இல்லை, அந்த அம்மாவை வர வச்சோம். ஏம்மா இது உன் கையெழுத்து இல்லையான்னு, என் கையெழுத்து இல்லவே இல்லை. சரி அந்த வக்கீலை கொடுத்தோம், இது எப்படி கையெழுத்து இல்லாமல் போட்டோம், அவ பொய் சொல்கிறான், அப்போ இது விசாரிக்க வேண்டிய விஷயம்தான், நீ சொல்கிற அவங்க போட்டாங்க, அவங்க சொல்கிற போடலைன்னு, அதனால் நம்ம இதை விசாரிக்கணும்னா அடுத்த நாள் வந்து எல்லா பார் அசோசியேஷனும் குரூப்பாக வந்துட்டாங்க, நீங்கள் வக்கீல் மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, மன்னிச்சு விட்டுடுங்க. மன்னிக்கிறதுக்கு முன்னாடி அவன் குற்றவாளியெலாம் தான் என் மன்னிக்கணும், குற்றவாளி யாரையும் நான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா கேஸ் போட்டவன் நான் போடலங்கிறான், வக்கீல் வந்து கேஸ் போட அவள் தான் போட்டாங்கிறான், நான் விசாரிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னேன். உடனே கோர்ட்டில் பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன், உடனே இங்கே ரெஜிஸ்ட்ரார்லாம் வந்து கேட்டாங்க, போலீஸ் கூப்பிடணுமா, நான் சொன்னேன் இல்லை நான் பார்த்துக்கிறேன், செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வேணுமா, ஒருத்தரும் வேணாம் நீங்கள் போகணும், ஒரு 100 லாயர்ஸ் வந்து மொபிலைஸ் பண்ணி கோஷம் போடுறாங்க, ஆக்ஷன் இருக்காது. அப்போ நான் ஜட்மெண்ட்டில் எழுதினேன்,
whether it is a case of a forgery or a perjury, it requires surgery. He should also have a democratic mind. வக்கீல் குரூப்பை வந்து பாயிண்ட்டுருவாங்க கேஸை தள்ளி விட்டுருவோம் யாரும் நடக்க மாட்டானா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த வழக்கு எங்கிட்ட வந்து ஒரு 4-5 பேர் விசாரிக்க மாட்டேன்னு அந்த அந்த தீர்ப்பில் நான் சொன்னேன் டெக்னாலஜி கே நாட் பி ஹால்டட் இஃப் அ பர்சன் யூசஸ் அ மொபைல் ஃபோன் ஆர் எனி அதர் கேட்ஜெட் த கோர்ட் மஸ்ட் சீ வெதர் இட் எனி அப்செக்ஷன் டு த கோர்ட் இஃப் தேர் இஸ் நோ அப்செக்ஷன் தென் யூ கேன் டெஃபினெட்லி யூ கான்ட் ஃபைனிஷ் எனிபடி கண்டெம்ப்ட்ங்கிறது வந்து ஒன்லி வென் யூ அப்செக்ட் தி கோர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் கண்டெம்ப்ட் எல்லா ஆக்ஷனும் கண்டெம்ப்ட் ஆகிடாது அப்படின்னு நான் தீர்ப்பில் சொன்னேன் அது நிறைய வக்கீல்களுக்கு பிடிக்கல ஏன்னா வக்கீல்களே போட்ட கேஸை வந்து இவர் வேணான்னு சொல்கிறாரு அப்போ அந்த லேடிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் தட் லேடி ஸ்டூப் டு ஹர் கிரவுண்ட் ஷி டிட் நாட் கவு டவுன் பை த த்ரெட் ஆஃப் தி லாயர்ஸ் ஷி ரெஃப்யூஸ் டு அப்பாலஜிஸ் அப்போ இந்த மாதிரியான இன்க்ரீஸிங்காக பெண்கள் வந்து கோர்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகணும் அது கோர்ட்டும் ரிசப்டிவாக இருக்கணும் அவங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது ஒரு கேஸில் ஒரு லேடி சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் வந்து ஒரு நாள் ஆப்சன்ட் ஆனால் உடனே மெமோ கொடுத்துருவோம் 7 ஆப்சன்ட் பண்ணால் டெசர்ட்டர் டிக்ளேர் பண்ணுவோம் 21 நாளைக்கு மேலே வரலன்னா வீட்டுக்கு அமைச்சிருவோம் அப்படி ஒரு லேடி வரல வேலூரில் வரல அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க வரலன்னு ஏன் வரலன்னு 15 வேலைக்கு வரல தென் ஷி ஃபைல் அண்ட் அப்பீல் டு த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர் சொல்லிட்டாரு டிஸ்மிசல் வேணா உன்னை கம்பல்சரி டேர் பண்ணிடுறேன் ரெண்டு ஒன்று தான் ரெண்டு இதுலேயும் வெளில தான் நிற்கணும் அந்த கேஸ் என்கிட்ட வந்து அப்போது படித்து பார்க்கும்போது அவங்க எழுதியிருக்காங்க நான் வந்து ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலூர் ஹாஸ்பிட்டலில் இஸ் எ கேன்சர் பேஷண்ட் அவர் திடீர்னு செத்து போயிட்டார் ஒரு பிராமண பெண் வந்து ஒரு கணவனை இழந்த பிறகு வீட்டை விட்டு வெளில வர முடியாது அதுக்கு உண்டான சடங்குகள் முடியும் வர முடியாது நான் வர முடியாதுங்கிறது தான் தெரியும் என்னுடைய வீட்டுக்கு எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் விசிட் பண்ணாங்க அதனால் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நீங்கள் எப்படி டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னு கேட்டாங்க நார்மலாக அனாத்தரைஸ் ஆப்ஷன் தான் இருந்தால் இவர் டிஸ்மிஸ் பண்ணி நோபடி கேன் இன்டர்ஃபியர் ஆனால் இங்கே வந்து ஒரு சோஷியல் ஹேண்டிகேப் சீஸ் பிராமின் விடோ ஒரு விடோ ஹெட் இந்த ஊரில் கடந்த 200 என்ன மாதிரியான சூழ்நிலையை உண்டாக்கிட்டுங்கிறத நம்ம பார்க்கணும் விடோனாலே வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் ரோட்டில் வரக்கூடாது வந்துட்டான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸில் பண்ணுவாங்கன்னு அமங்கலி சுமங்கலி அப்படிலாம் உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் வந்து ஒரு மராத்தி ரைட்டருடைய ரைட்டிங் அவங்க விடோ கொடுத்து எழுதியிருக்காங்க நாய் தொட்டதை கூட நாய் கூட அந்த அம்மா மித்தம் வச்ச சாப்பாடை போடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டீரியோடைப் இமேஜ் இருக்கிற சொசைட்டியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பெண் போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெலாமிட்டி ஒரு பிரியமெண்ட்டை புரிஞ்சிக்காம வெறும் ஷீ இஸ் ஆப்சன்ட் அப்படின்னு சொல்கிற தப்பு அதில் அந்த விடோவோட பற்றி எப்படி இந்த சொசைட்டி நினைக்கிறாங்க தோ சொசைட்டி அட்வான்ஸ் ஆகிருக்கலாம் ஒரு விடோ கூட பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் ஆனால் எல்லா விடவும் யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண போகிறது அந்த மாதிரியான சூழ்நிலையில் தி போலீஸ் ஹெட் மஸ்ட் ஹவ் ஹேட் சம் சென்சிட்டிவிட்டி அண்ட் ஷுட் ஹவ் அப்ளைட் இஸ் மைண்ட் டு தி எக்ஸ்பிளேஷன் ஆஃபர் பை அப்படி பண்ணியிருந்தால் நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் எல்லா ஆப்சன்ஸையும் டெர்மினேட் பண்ணுறது இல்லையே ஆப்சன்ஸ் இஸ் அன்அக்செப்டபுள் தானே டெர்மினேட் பண்ண முடியும்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த விடோகளோட ஈவில்ட்டி அதை பற்றி நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து எப்படியெல்லாம் அதை ஃபைட் பண்ணியிருக்காங்க சோஷியல் ரிஃபார்மர்ஸ் எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கலாம் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த கான்டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ண முடிஞ்சது அந்த லேடிக்கு பின்னாடி வேலை கொடுத்தாங்க இன்னொரு வழக்கில் வந்து ஒரு போர்ட்ரஸ்ட்டில் ஒரு லேடி அவங்க வந்து அசிஸ்டன்ட் சூப்பரண்டாக இருக்காங்க அவங்களுக்கு 20 ஒரு பையன் அவன் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போயிடலாம் அவங்களோட யூட்டிரஸ் வாஸ் ஆல்சோ ரிமூவ்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு இஷ்யூஸே கிடையாது அவங்க ஹஸ்பண்டோட கன்சென்ட் வாங்கி ஒரு சரகசி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒரு வாடகை தாயை பிடிச்சி அந்த அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தை பிறந்தோடனே இந்த குழந்தையை பார்த்துக்கணும் ரெண்டாவது இந்த ஃபேமிலி மெடிக்கல் கார்டில் இந்த குழந்தையோட பேர் எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போர்ட்ரஸ்ட்டுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க
ஹோட்டல்ஸ்ல இருக்கிற யாரோ ஒரு நல்ல ஆபீசர் லீவு கொடுத்துட்டாரு, அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான லீவு. பின்னாடி மினிஸ்ட்ரிக்கு எழுதுறாங்க, ஏன்னா இங்க சரகசீனே ஒண்ணு இல்லையே, அது மாதிரி ரூலே இல்லையே, எந்த ரூல்ல நீ கொடுத்த அப்படின்னு கேட்டேன். எந்த ரூல்ல கொடுத்தோம்னா ரூலே இல்லைன்னா, ரூல் இல்லைன்னா கிடையாது. இவங்க கூட முட்டை நாடகத்தில் அந்த மாதிரி ஒரு வசனம் வரும், ரூலே இல்லைன்னா அது எப்படி பண்ண. அந்த லேடி வந்து கேஸ் போடுறாங்க, இவன் வந்து உன் குழந்தையே இல்லை, அதனால ஃபேமிலி மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டில் உங்க குழந்தை சேர்ந்து அவங்க கேஸ் போடுறாங்க. போட்ரஸ் என்ன பண்ணுறாங்க, இல்லீகல் அண்ட் இம்மாரல் அனைத்திகள் எழுதலாம், எது சரகசி குழந்தை வச்சுக்கிறது எழுதலாம். ரெண்டாவது ரூலே இல்லை, யூகேல பேன் பண்ணிட்டான், ஆஸ்திரேலியாவில் பேன் பண்ணிட்டான்னு இப்போ காட்டுறாங்க. அப்போ இந்த வழக்கை நம்ம பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் கொஸ்டின் என்னென்னா, இஸ் இட் அனைத்திகல் ஆர் இம்மாரல்? அப்போது நான் அந்த போட்ரஸ் வக்கீல்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு நேத்திக்கு இல்லையே மகாபாரதம் படிச்சிருக்கேன்னு எப்படி இம்மாரல் சொல்றேங்க, மகாபாரத்தில் கூட சரகை சொல்றா இருக்கு, எப்படி இம்மாரல் சொன்னேன் பேசாம இருக்கேன். சரி ஏன் கிடையாது, இதுக்கு ஏன் லீவ் கிடையாது? ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டா சைல்ட் கேர் லீவ் கொடுக்குறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறோம், ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுக்குறோம், பப்ளிக் செக்டர்ல கொடுக்குறோம், ஒரு வருஷம் உண்டு. சைல்டுக்கும் அந்த மதருக்கும் ஒரு பாண்டிங் உண்டாகணும், அந்த பாண்டிங் உண்டாகிறது வந்து அடாப்ஷன் பண்ண ஒரு குழந்தைக்கு உண்டு தான், ஏன் சரகேட் பண்ண குழந்தைக்கு ஏன் கிடையாது? வேற ஒரு தாய் பெற்றெடுத்த குழந்தைய எடுத்துக்கலாம், ஆனால் வாடகை தாய் பெற்றெடுத்த குழந்தைய எடுத்துக்க முடியாதுங்கிற எந்த நேரத்தில் ஆகணும். அப்போ நான் அது யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸுடைய அதில் வந்து சைல்டை பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னா, வெதர் சைல்டு இஸ் பார்ன் லீகல் ஆர் இல்லீகல் இட் மஸ்ட் பி ப்ரொடெக்டட். ப்ரொடெக்ஷன் வந்து இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் தி லீகாலிட்டி, ப்ரொடெக்ஷன் இஸ் பேஸ்ட் அப்பான் த ஹியூமன் பீயிங். அங்கே இருக்கிற சைல்டுங்கிற அந்த பாயிண்ட் தான் அங்கே முக்கியம். என்கிட்ட ஒரு முன்னாடி ஒரு ஷாப்கீப்பரோட கேஸ் வந்து, ஒரு பெண், அவள் அந்த ஷாப்பில் வேலை பார்க்குற சேல்ஸ் பர்சனே கல்யாணம் பண்ணிட்டான், அது அந்த ஷாப்பை பார்க்குற மேனேஜருக்கு பிடிக்கல. அவர் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சாரு, முதல்ல அந்த பையனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு, அவனை டெர்மினேட் பண்ணார். அப்புறம் இந்த பொம்பளை எப்படியாவது பழி வாங்கணும்னு பார்த்தாரு. இவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை வந்தான், மெடிக்கல் லீவ் கொடுக்க முடியாது, மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்க முடியாது. மெட்டர்னிட்டி லீவ் சட்டத்துக்கு அந்த பொண்ணுக்கு நாங்கள் மனு போட்டோம். மனு போட்டோன்னே இந்த பொம்பளை கல்யாணம் ஆனதே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப கோவம், நான் வக்கீல வந்து புதுசு, இன் திஸ் லேண்ட் ஆஃப் பெரியார் வி டோன்ட் நீட் பிராமின்ஸ் டு விட்னஸ் அவர் மேரேஜஸ் நான் சொன்னேன். எனக்கு இந்த முதல்ல லெக்சர் வேற என்ன, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆகிட்டு லீகல் சைல்டு இல்லீகல் சைல்டு ஒன்று டெலிவரி ஆஃப் அ உமன் தான் இருக்கு, அது கல்யாணத்துக்கு அப்புறம் டெலிவரியா கல்யாணத்துக்கு முன்னாடி டெலிவரியா? அதே பிரின்சிபல் தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் போட்டிருக்கான், வெதர் லீகல் ஆர் இல்லீகல் சைல்டு மேஸ் ப்ரொடெக்டன் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய கமிஷனுடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு வியர் இந்தியா இஸ் அ பார்ட்டி, ஹவு கேன் யூ சே நோ? ரெண்டாவது, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்ளை ஆகாமல் இருக்கலாம், ஆனால் அடாப்ஷனுக்கு நீ கொடுக்குறீல, ஹவுஸ் இட் சரகசி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அடாப்ஷன். மூணாவது, உன் குழந்தை இல்லைன்னு எப்படி சொன்னேன், இந்தியாவில் வந்து அதை பற்றி சட்டங்கள் இல்லை கரெக்டு, ஆனால் கலிபோர்னியன் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கான், எந்த பெண் த்ரூ சரகசி குழந்தை பெற்றுக்கிறாலோ ஷீ இஸ் த லாஃபுல் மதர், தி ஹோஸ்ட் மதர் இஸ் நாட் லாஃபுல், ஷீ ஒன்லி கிவ்ஸ் ஹையரிங் சார்ஜஸ் தான். ஆக்சுவல் லா படி அந்த சரகசி அக்ரிமெண்ட்ல குழந்தை பெற்ற பெண் தான். மூணாவது, குழந்தை வந்து நல்லபடியா இருக்கணுங்கிறது தான் இருக்கு, இட் இஸ் நாட் விமன் சென்ட்ரிக், இட் இஸ் சைல்ட் சென்ட்ரிக். குழந்தைக்கும் அதோடைய மதருக்கும் ஒரு பாண்டேஜ் வேணும். அப்படி இருக்கும்போது அந்த பிரின்சிபலில் தான் நீ அடாப்டட் சில்ட்ரனுக்கு நீ வந்து லீவு கொடுக்குற, இவங்களுக்கு எப்படி ரெஃப்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் லீவு கொடுக்க சொன்னேன். ரெண்டாவது, அந்த பெண் தான் அந்த குழந்தையோட மதர், அதனால் ஃபேமிலி மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டில் அவள் பேரை போடணும் அப்படின்னு சொல்லி நான் ஜட்மெண்ட் கொடுத்தேன். அது இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜட்மெண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி பல வழக்குகள், நான் ஏன் குறிப்பாக பெண்கள் சொன்னேன்னா, பெண்கள் இஷ்யூவை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவ் நிறைய தேவை, இட் கான் பி ஜஸ்ட் ரிஜெக்டட் லைக். பெண் வந்து வீட்லேயும் ஷீஸ் ஹேண்டிகேப், கோர்ட்டுக்கு வரும்போது ஷீ கம்ஸ் வித் கிரேட்டர் ஹேண்டிகேப். ஸோ கோர்ட்டும் இன்சென்சிட்டிவாக இருந்தால் தென் தேர் வோன்ட் பி எனி ரெமிடியபிள். பல ஸ்டீரியோடைப் ஜெண்டர் பயஸ் கோர்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணமாக
ஒரு பிடி கம்பெனியில் மூணாவது குழந்தை நீ பச்சிருந்த, உனக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கிடையாது சார். ஆனால் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டில் சீலிங்கே கிடையாது மூணாவது குழந்தைனால. அரசாங்கத்தோட பாலிசி வேணால் இருக்கலாம் ரெண்டு குழந்தையோட இருச்சிக்கொண்டு, ஆனால் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டில் ஒன்லி டாக்ஸ் அபவுட் டெலிவரி அண்ட் எச்ஐ. பத்து குழந்தை பிரச்சனை கூட நீ மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்கலாம். ஆனால் நிறைய அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு வந்துன்னு இருக்கு. அதை வந்து சரியான முறையில் அணுகி நம்மளோட ஐடியாலஜி இதை போடுறது. ஆனால் ஒரு விமன் டிஸ்கிரிமினேஷன் ஜெண்டர் பயஸ் இல்லாத ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி கொடுக்கும்போது சமுதாயத்திலையும் அதை பற்றியான தவறான எண்ணங்கள் மாறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ மாரல் போலீஸிங்கோ இல்லை கிராஸ் மசாஜோ இல்லை மென்டல் சிஷோபர்னி கேஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் விமன் பூஜாரியோ இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாயத்தில் எவ்வளோ இருக்கும். ஆனால் கோர்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் எ சென்டினல் ஆஃப் ஜஸ்டிஸ். Therefore, court has got a proactive role where the fundamental duty of the constitution says all practices derogatory of women should be eschewed. போடுறோம். அது ஜட்ஜுக்கு பொருந்தும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும், சமுதாயத்தில் எல்லாருக்கும் அது அடிப்படை கடமையாக போட்டிருக்கு. அந்த கடமையை செய்தேங்கிற முறையில் எனக்கு நிறைய திருப்தி உண்டு. இன்னும் பல பெண் சம்மந்தமான வழக்கு இருக்குது, ஆனால் நேரம் கருதி அதெல்லாம் சொல்ல விரும்பலை. இது ஒரு கிளாசிக் ஒரு கிராஸ் செக்ஷனாக சொல்லி தேசிய நன்றி. அவங்க ஆரம்பத்துலேருந்தே கதரில் தான் போட்டு இந்த அவங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறாங்க, நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணாலும் சொல்லுங்கள் நான் கதரில் தான் போட்டு வருவேன். அவன் உடனே டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் லாஃபுல் ஆர்டர் சஸ்பெண்ட் ஆகி சார்ஜ் ஷீட்டு, இது கதர் போடுறேன்னு ஒன்று சார்ஜ் ஷீட்டு. இந்த வழக்கமாக சார்ஜ் ஷீட்டில் யாரும் தலையிட மாட்டாங்க, ஆனால் எங்கிட்ட வந்து நான் வந்து இந்த கதருடைய மகாத்மை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த சக்கே சக்கேன்னு ஒரு நம்மளுடைய சுதந்திர பாணத்தில் கதர் அணிகள் பிரிட்டிஷை விளக்க முடியும், அந்த அந்நிய துணியை பகிஷ்காரம் பண்ணணும், அதுக்கு ஒரு கோஷங்கள் இருக்குது. அந்நிய துணியை பகிஷ்கார சமயத்தில் கதரும் போட்டுக்கணுங்கிற ஒரு அப்போ ஒரு இயக்கம் இருக்கு. நம்மளுடைய அடிப்படை கடமைகளில் முதல் கடமையாக யூ மஸ்ட் செரிஷ் த ஐடியல் விச் வின் த ஃப்ரீடம்னு போட்டிருக்கோம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த ஐடியலை நம்ம வந்து நினைவு கூறணும்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது கூட புரியல. கதரை பற்றி அவனுக்கு சரியான எண்ணம் இல்லை. இந்த கதர்னால் தான் பிரிட்டிஷ்காரன் விரட்டப்பட்டாங்கிறது கூட புரியல. அப்போ ஒரு மகாத்மா காந்திக்கு பீகார் மாநிலத்திலேருந்து ரெண்டு பேர் லெட்டர் எழுதுறாங்க. இதுமாரி பண்டிட்ஜி வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, கதர் வந்து இல் கண்டினியூ டில் இந்தியா பிகம் இண்டஸ்ட்ரியலைஸ்னு சொல்லியிருக்காரு. இந்தியா இண்டஸ்ட்ரியலைஸ் ஆனால் கதர் நின்று போயிடுமான்னு கேட்குறாங்க. அது காந்தி வந்து வார்தாலேன்னு பதில் எழுதுறாரு, பண்டிட்ஜியை வந்து தப்பாக புரிஞ்சுட்டாங்க, பண்டிட்ஜி அப்படி சொல்லல, கதர் வில் கண்டினியூ ஆஸ் லாங் அஸ் இந்தியா லிவ்ஸ்னு சொல்லியிருக்காரு. அது பதில் எழுதுறாரு. அப்படிப்பட்ட ஒரு கதர் மகிமையை புரிஞ்சுவாங்க. இந்த அம்மாவை வந்து சார்ஜ் ஷீட் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? யூ நெவர் அண்டர்ஸ்டுட் தி ஃபண்டமெண்டல் டியூட்டி, யூ நெவர் அண்டர்ஸ்டுட் தி ஐடியல்ஸ் விச் வென் இன் த ஃப்ரீடம். அப்போ ஒரு இன்சிடென்ட் நான் மேற்கோள் காட்டுறேன். இந்த சென்னை கிரிக்கெட் கிளப்பில் ஒரு கிளப் இருக்குது, அதில் கிருஷ்ணய்யர் ரிட்டையர் ஆன பிறகு ஒருத்தர் கூட்டு போகிறார் ஜெகவீரப்பம். போனோன்னா அந்த கிருஷ்ணய்யர் வெள்ள கதர் சட்டையும் வெள்ள கதர் வயிற்றையும் கீழே ஒரு நம்ம ஹவாய்ஸில் கூட போட முடியாது. அவன் மேலே கீழே பார்த்தா நில்லுன்றான், விட முடியாது. அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அது யாராக இருந்தால் அந்த ரூல்லாம் உண்டு. ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வரலன்னா விடக்கூடாதுன்னு எனக்கு அவ்வளோதான் இருந்தான். கொஞ்சம் நேரம் சண்டை நடந்தோன்னா கிருஷ்ணய்யருக்கு இது பிடிக்கல, போய் விஸ்டர்ஸ் புக் எடுத்துன்னு வாங்கினார். மிஸ்டர்ஸ் புக் எடுத்துன்னு வந்தோம். டுடே ஐ ஆம் டினைட் சப்பர் இன் திஸ் கிளப் பட் ஐ எம் லீவிங் அஸ் அ ப்ரௌட் இந்தியன். சொன்னேன் இந்த மாதிரி சார்டோரிக்கல் டெஸ்பிசம் சுட் கம் டு அன் ஹியர் இஸ் அ லேடி ஹூ ஷுட் பி ப்ரைஸ் ஃபார் செரிஷிங் த ஃப்ரீடம் செரிஷிங் த ஐடியல் விச் ஒன் த ஃப்ரீடம். ஆனால் அவனை ஒரு சார்ஜ் ஷீட் பண்ணானே அந்த மேனேஜிங் டைரக்டர் 5,000 rupees நான் காசு போட்டேன். அந்த ஜட்மெண்ட் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்ல வந்தோடனே எனக்கு கிருஷ்ணர் ஒரு லெட்டர் எழுதினார், காம்ரேட் ஹவு டு யூ ரிமெம்பர் த 20 இயர் ஓல்டு சார், 20 இயரா 100 வருஷம்னாலும் யோசிப்போம். ஏன்னா அவர் ஏதில் வாசனை இருக்கு. ஐ எம் டினைட் சப்பர் இன் திஸ் கிளப் ஐ எம் கோயிங் அஸ் அ ப்ரௌட் இந்தியன். நான் இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட்ல கைது போட்டோன்னே நானும் ஒரு ப்ரௌட் இந்தியனா நான் நினைச்சேன். சந்திரனுடைய நினைவாற்றல் வாசிப்பு இது ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் ஆழ்ந்து தொடர்ந்து அது கதைகளாக இருந்தாலும் கட்டுரைகளாக இருந்தாலும் தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் தொடர்ந்து வாசிக்கிறவர் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் முன்னுள்ள நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற போது கூட நண்பர் செந்தில்நாதன் நயன் ஒரு நாவல் பற்றி பேச்சு வந்தது. உடனே அவர் இந்த நாவல் படித்து முடிச்சிட்டாரு சொல்லு, நாவல் இப்போதான் வந்திருக்கு. அவருடனே அதை நான் படித்து முடிச்சிட்டேன்னு அந்த நாவலை பற்றி
அந்த நாவலுடைய கதை என்னன்னு சொல்றாரு. ஸோ தொடர்ந்து இந்த வாசிப்பு பழக்கமும் சந்திரகிட்ட இருக்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்காரு. எனக்கு இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா, மார்ச் 8 மகளிர் தினத்தை ஒட்டிய சிறப்பு கூட்டமாகவும் இந்த கேணி கூட்டத்தை அவர் இன்னைக்கு மாத்திட்டாரு பாத்தீங்கன்னா, அது ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இப்ப வந்து பக்கத்து பிளாட்டுக்கு எதிரில் நிக்கிற டூ வீலர்ஸ் எல்லாம் அவங்க கேட்டது குறுக்க நிக்குது. அதனால உடனடியா இந்த நம்பர் இருக்கிறவங்க எல்லாம் போய் அவங்க வண்டி எடுங்க. 5567 2115 409 4016 1400 என்னோட படிக்கணுமா? 5567 2115 409 4016 1400 1450 6100 இந்த எண்ணுள்ள டூ வீலர்ஸ் தயவு செஞ்சு வேற இடங்களுக்கு கொண்டு போகணும். இப்ப இனி நம்முடைய உரையாடல் நேரம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் தாராளமாக கேட்கலாம். நான் வந்து ஒரு சொன்னார் இல்லையா, நிறைய முறை பாராட்டும் பாராட்டியிருக்கிறேன், விமர்சிக்கவும் விமர்சிச்சிருக்கேன். விமர்சிச்சது ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு கொஞ்சம் முன்ன உள்ள பேசிட்டு இருக்கிற போது ஒரு நண்பர் அதிகமான வந்து எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அவரை அதை கேட்டுருவோமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுதான் நாங்கள் கூட்டத்தை கேட்போம் அப்படின்னு சொன்னேன். இல்ல அங்க போய் எம்பராஸ் தான் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அதிகமான சொன்னாரு. சந்திரக்கு எம்பராஸ்மெண்ட் எல்லாம் பத்தி பிரச்சனையே கிடையாதுன்னு எனக்கு தெரியும் என்ன, அதனால அது விஷயமே இல்ல. என்ன விஷயமா இருந்தாலும் அவர் எந்த பார்வையில இருந்து அவர் செய்யறாருங்கிற அவரால் தெளிவா சொல்ல முடியும். இப்ப அண்மையில சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு விழா நடத்தின போது, முதலமைச்சர் ஜெயலலிதாவை அழைத்து நடத்தின போது, அந்த விழா நிகழ்ச்சிகள்ல அப்போது நீதிபதியாக இருந்த சந்திரு பங்கேற்கவில்லை. அவரை பங்கேற்காததற்கு காரணம் என்று சொல்லப்பட்டது பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கப்ப என்ன எழுதினாங்கன்னா, இது மாதிரி ஒரு நீதிமன்றத்தின் முன்னால் குற்றம் சாட்டப்பட்டு ஒரு வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரமுகரை உயர் நீதிமன்றம் தன் விழாவுக்கு அழைக்கவே கூடாது, அழைச்சிருக்க கூடாது. ஏன்னா இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில அழைச்சிருக்க கூடாது, அப்படி அழைக்க தவறே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி வந்து அந்த விழா நடத்தலாம், கலந்து கொள்ள முடியும், கலந்து கொள்ள முடியாதுன்னு சந்திர சொல்லிட்டு தான். இது எதுவும் சந்திரன் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல, இவ்வாறு பத்திரிகைகள் எல்லாம் தகவல்கள் எழுதினார்கள். அதை ஒட்டிதான் இந்த கேள்வி, இன்னொரு நண்பர் எங்கிட்ட கேட்ட கேள்வி இது. இப்ப சில தினங்கள் முன்னால் ஒரு வாரம் போனால கன்னியாகுமரி பத்திரிகையுடைய விழா நிகழ்ச்சி ஒன்றுல நீதியரசராக இருந்த சந்திர கலந்து கொண்டார். அதே மாதிரில அவரோடு ஊழல் உழைப்பு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கனிமணி கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில மட்டும் சந்திர எப்படி கலந்து கொள்ளலாம், ஜெயலலிதா நிகழ்ச்சி என்றால் புறக்கணிக்கலாம், கனிமொழி நிகழ்ச்சி என்றால் புறக்கணிக்காது ஏன் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார். இப்ப சந்திர பதில் சொல்வார். 500 கார்டுல எங்க எல்லாரு பேரும் போட்டிருக்கு, நாங்க அழைக்கிறதா சீஃப் ஜஸ்டிஸும் அதர் கம்பெனியும் ஜஸ்டிஸும். அதுக்கு நான் பார்ட்டியா இருக்க மாட்டேன் தான் சொன்னேன். அவங்க விழா நடத்துறதை பத்தி எனக்கு ஆச்சரியம் இல்லை, நம்ம போகாம இருக்க முடியும். அதே சமயத்தில் கனியாகியோடைய விருது விழாவில் வந்து அந்த விருதுகள் கொடுக்கறதுக்காக இதை கூப்பிட்டாங்க. அவங்க மேடையில் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு பற்றி அக்கறை கிடையாது, அது நாங்கள் ஏற்பாடு பண்ண ஒரு விழா கிடையாது. அந்த விழா ஆர்கனைசர்ஸ் வந்து ஏற்கனவே அவங்கள வந்து ஒரு ஜூரிஸாக போட்டு அவங்கள மேடையில் கூப்பிட்டாங்க. ரெண்டாவது வந்து அவங்களோட வழக்கு M3 கிடையாது. மூணாவது வந்து எனக்கு ஒரு வாரம் தான் அதுக்கு பிறகு பதவியே இருக்குது. அதனால் நான் வந்து அந்த கனியாகி ஆசிரியர் ராஜேந்திரனுடைய வேண்டுகோளை தட்ட முடியல, அதனால் நான் ஒத்துட்டேன். ஒருத்தரோட போரியா போட்டு போட்ட வழக்கு ஃபோர்ஜரி. அந்த அம்மாவுடைய அலிகேஷன் அந்த லாயர் வந்து ஃபோர்ஜரி கமிட் பண்ணிட்டாரு. அந்த லாயரோட டிஃபென்ஸ் என்னன்னா, இந்த அம்மா கையெழுத்து போட்ட பிறகு இங்கே பொய் சாட்சி சொல்கிறாங்க, பொய் சாட்சி சொல்கிறது பர்ஜரி. அதனால் வந்து இட்ஸ் எ கேஸ் ஆஃப் பர்ஜரி ஆர் எ ஃபோர்ஜரி. இட் ரெக்வயர் சர்ஜரினா இட் ரெக்வயர் ஸ்ட்ராங் ஆக்ஷன்ங்கிற மாதிரி என் ஜட்மெண்ட்ல எழுதுனேன். நான் அந்த கேஸை வந்து சீஃப் ஜஸ்டிஸுக்கு ரெஃபர் பண்ணேன், இன்னும் பெஞ்சை கான்சல் பண்ணாமல் வச்சுருக்கேன். வக்கீலுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. சொல்லுங்க
இண்டிவிஜுவல் ரைஸ் பண்ணுற இஷ்யூ சமூக பிரச்சனை அடைக்கிற வழக்காக தான் இருக்க முடியும். ஒழிய சமூகத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு வழக்கு முடியாது. அது சிவில் வழக்காக இருந்தாலும் கிரிமினல் வழக்காக இருந்தாலும் அதுக்கு இல்லை ஒரு அரசியல் சட்டத்துடைய பார்வையை வச்சு தான் நம்ம தீர்ப்பு சொல்கிறோம். ஒருத்தருக்கு சொல்கிற தீர்ப்பு சமுதாயத்துக்கே பொருந்தும். இப்போ வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து சரகசி லீவ் கொடுக்கணும், இன்னொரு பெண்ணுக்கு வந்து மூணாவது குழந்தைக்கு விடுதலை கொடுக்கணும்னா அது அந்த பொண்ணுக்கு மாத்திரம் இல்லை, அது தட் இஸ் அ லா டிக்ளேர்ட் பை ஹைகோர்ட் ஆகுது. அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நிவாரணம் இருக்கலாம். ஆனால் நாங்கள் லே டவுன் பண்ணுற லா வந்து எல்லா கோர்ட்டையும் கட்டுப்படுத்தும். அந்த ஜட்மெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் வாட் எவர் ஐ சைட் இஸ் அ லா ஆஃப் தி கண்ட்ரி. அதனால் கலப்பு மனப்பருதி இப்போ உதாரணமாக வந்து உங்களுக்கு ஹேபியஸ் கார்பஸ்னு ஒரு ரிட் மனு இருக்கு, ஆள்கொணர்வு மனு. இப்போ நிறைய வந்து மதுரை பக்கத்தில் வந்து ஒரு நாளைக்கு 10 கேஸ் வரும். பெண் வந்து ஓடி போயிடுவாள், உடனே அப்பங்காரன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பான், கொடுத்த உடனே அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிடுவான்னு சொல்லுவான். அந்த மாதிரி வழக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சிக்கலான வழக்கு. ஏன்னா குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து 15-16 வயசாக இருக்கும். அப்போ ஒரு மைனர்கள் வந்து ஒப்புதல் கொடுத்தா கூட கடத்திட்டு போன வழக்கு வந்து செல்லுபடியான வழக்கு. ஏன்னா மைனர் வந்து கன்சென்ட் கொடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி வழக்கில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த பெண்ணை கூட்டு போய் அப்பா கையில் கொடுத்தா அவள் கொலை பண்ணிடுவோம். அதனால் வந்து ஒரு ஹோம்லேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்டோட வீட்லேயோ இல்லை அந்த வக்கீல் ஆஜராகிறவங்க வீட்லேயோ வச்சு பாதுகாக்கணும் அந்த 2 வருஷத்துக்கு மேஜர் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோம். வேறு வந்து பெரிய அளவில் வந்து கலப்பு மனத்தை எப்படி ஆதரிக்க முடியும்னா சில பேர் போலீஸ் பாதுகாப்பு கேட்பாங்க, நாங்கள் உடனே போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். எங்கிட்ட ஒரு கேஸில் வந்து அந்த பெண் பாதுகாப்பு கேட்டாங்க, அந்த டிஎஸ்பி கிட்ட பாதுகாப்பு கொடுக்க சொல்லிட்டோம். ஆனாலும் அப்பங்காரன் வந்து மிரட்டிகிட்டே இருக்கான் ஊரில். சரி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டிஎஸ்பி கிட்ட அந்த அப்பாவையும் கொண்டு வரணும், கோர்ட்லேயே நாங்கள் மிரட்டணும். இதெல்லாம் வந்து நாங்கள் சட்டப்படியே செய்ய முடியாது. கோர்ட்டில் அந்த தகப்பனார் நடக்கிறது நடந்து போச்சு, நீ எப்படி வந்து இந்த மாதிரி இன்னும் மிரட்டிகிட்டு இருக்க, ஒழுங்காக பார்த்துக்கோ, அது மாதிரி ஒரு அந்த பெண்ணை பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த டைம் அந்த பெண்ணுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டோம்னு ஒரு நட்டை வாங்கி விட்டோம். அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய முடியும். இப்போ சமீபத்தில் ஒரு கேஸ் வந்தது, ஒரு போலீஸ் செலெக்ஷனுக்கு போகிறாரு, அவருக்கு வந்து செலக்ட் ஆகிற டைட்டில் போலீஸ் வெரிஃபிகேஷனில் உன் மேலே ஒரு கிரிமினல் கேஸ் இருக்குதுன்னு வந்துச்சு. என்னடா கிரிமினல் கேஸ்னால் 466 ஐபிசி, ஆனால் பெண்ணை கடத்துறதுக்கு துணை போனதா. அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு சாட்சியாக இருந்திருக்கார். அந்த பெண்ணுடைய அண்ணி வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர், பெண்ணோட அப்பா கிட்ட ஒரு கேஸ் வாங்கி அவங்க மேலே கேஸ் போட்டாங்க. போட்டோடனே இந்த கேஸை காட்டி அவனுக்கு போலீஸ் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த பெண்ணுக்கு 23 வயசு, அவளே கோர்ட்டில் வந்து எனக்கு 23 வயசு, என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் பாருங்கன்னு காட்டினோடனே அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாரு. ஆனாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இந்த துணை போன அந்த சாட்சிக்கு வேலை கொடுக்குது. நான் சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மேஜர் நடக்கும்போது அதுக்கு அதிகாரிகள் அந்த கல்யாணம் பண்ண கப்பலுக்கு துணை போகணும்னு சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வேலை இல்லைன்னு ஒரு சாட்சிக்கு சொல்லியிருக்கீங்க, ஆனால் அந்த கேஸே இல்லையே, கேஸே தள்ளுபடி ஆன பிறகு அவர் மேலே இன்னும் கிரிமினல் பின்னணி இருக்குதுன்னு சொல்கிற தப்பு, வேலை கொடுத்து சொல்கிறோம். அதனால் இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ்கள் வந்து பல வழிகளில் வரும் கோர்ட்டுக்கு, அது அந்தந்த கேஸோட தன்மையை பார்த்து தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கேஸில் அந்த பெண்ணை வந்து அவங்க பேரண்ட்ஸோடு போக சொல்லி ஆர்டர் போட்டாங்க, ஹைகோர்ட் வாசலே அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஹைகோர்ட்டில் இருந்தது. அதனால் இப்போ நாங்கள் வந்து பெண்ணை வந்து அந்த பேரண்ட்ஸ் கூட அனுப்புறதில்ல, ஒரு ஹோம்லேயோ இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலோ வச்சுக்க சொல்லி ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும். ஆனால் சட்ட ரீதியாக அந்த பையன் பண்ணது தப்பு, ஏன்னா அந்த பெண் மைனர் தான். ஆனால் நியாயப்படி பார்த்தா அந்த பெண்ணை பேரண்ட்ஸ் கூட அனுப்பிச்சா அவளோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இந்த மாதிரி ஆனர் கில்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்களும் சில மெத்தட்ஸ் டிவைஸ் பண்ணுறோம் அந்த பெண்ணை கூட ஓரளவுக்கு மேஜர் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒட்டுமொத்தமான சொல்யூஷன் வந்து கோர்ட்ல கிடையாது.
சொன்னதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். அதாவது இண்டிவிஜுவல் இஷ்யூ வந்து எப்படி சமூகம் பெரிய அளவுல பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதாவது ஒரு ஆய்வு நான் பண்ணேன், மெட்டர்னல் ஹெல்த் அண்ட் அவர் கேள்வி அதல்ல, அவர் சொன்ன இண்டிவிஜுவல் இஷ்யூ சமூகம் எப்படி பாதிக்குதுன்னு அவர் கேட்கல. இண்டிவிஜுவலா வந்து சமூக பிரச்சனைகளை எப்படி பாத்துக்கீங்க, அது எப்படி தீர்ப்புக்கு வருதுன்னு கேக்குறாரு. அவர் கேள்வியே வேற. அரசு வந்து கொள்கை சார்ந்த முடிவு, இதை நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்றாங்க, அது அதுக்கு வரையறை இருக்கா? பாலிசி டிசிஷன் வந்து மக்களோட அடிப்படை உரிமையை பாதிக்கும் போது தலையிடலாம். உதாரணமா வந்து 800ல் வந்து ஒரு பவர் ஹவுஸ் இருக்கு, அனல் மின் நிலையம் இருக்கு. அந்த அனல் மின் நிலையம் வந்து நிறைய சாம்பலை உற்பத்தி பண்றாங்க. அந்த சாம்பலை கிளீன் பண்றதுக்கு அவங்க வந்து நிறைய பெண்கள் இருப்பாங்க, அதை கூட்டி சாம்பலை கிளீன் பண்ணி அதை முன்னாடி வந்து ஹவுசிங் போர்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹவுசிங் போர்டு வந்து செல் கிரீட்னு ஒரு செங்கல் மாதிரி ஒன்று செங்கலுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தனியார் கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த அந்த வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அவங்க வந்து பெண்கள் இந்த வேலைக்கு கிடையாதுன்னு போடுறாங்க. அது எங்களோட கொள்கை முடிவுன்னு சொல்ல முடியுமா, இல்லை அதில் கோர்ட் தலையிட முடியுமாங்கிற பிரச்சனை வந்தது. அப்போ நாங்கள் சொன்னோம், ஒரு கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டரே வந்து விபனாக இருக்கும்போது ஒரு கேவலம் சாம்பலை கூட்டுற பொம்பளைக்கு பொம்பளை கிடையாதுன்னு எப்படி போடுவீங்க? அது வந்து கிளியர் கேஸ் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிண்டர் பாக்ஸில் ஏறணும், ஏறி மாடிப்படியில் ஏறி போய் அதை கிளீன் பண்ணணும், பெண்கள் சாரி கட்டிகிட்டு இருக்காங்க, அதனால் அவங்களால வேலை செய்ய முடியாது, ஒரு ஒரு சுத்துவத்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அதோட அடிப்படை வந்து ஒரு ஜெண்டர் பயஸ் தான், பெண்களுக்கு உண்டான இதுவரைக்கும் அவங்க செய்யணும் அந்த வேலையே கிடையாதுங்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில பாலிசிங்கிறதுக்கு உள்ளே போய் நாங்கள் பண்ணி அது வந்து திரையை கிழித்து பார்ப்பது என்று சொல்வார்கள். பியர்ஸ் த வீல். இப்போ வந்து ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, அசம்பிளி வந்து பில்டிங் எங்கே வைக்கணுங்கிறது ஒரு பாலிசி டிசிஷன். ஒருத்தர் வந்து பாலிசி டிசிஷன் எடுத்து இங்கே வைக்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் வேண்டாம்னு சொல்கிற இன்னொரு பாலிசி தானே. அப்போ அதில் தலையிடலாம், இதுலேயும் தலையிடலாமா? அப்போ பாலிசின்னு சொல்லி ஒருத்தர் மழுப்ப முடியாது. கோர்ட் வந்து பாலிசி வந்து சாதாரண மக்களை பாதிக்கும்னா தலையிட முடியும். பெண்கள் வந்து ராணுவத்தில் வந்து பணியாற்றி இப்போ அந்த மாதிரி ஒரு பாலிசி இல்லை, அதனால ராணுவத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒன்று சட்டம் இல்லை. ராணுவத்தில் பல பிரிவுகளில் பெண்கள் வேலை பார்க்குறாங்க. இல்லை இல்லை, கான்ஸ்டியூஷன் தான் கைடிங் ஃபேக்டர். அதனால ஆர்டிகல் 14 வந்து எல்லாரையும் சமமாக பாதிக்கணும், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்ன்றதுனால எல்லா பிரச்சனையும் பாதிக்க முடியும், நிவாரணம் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுங்கிற அந்தந்த கேஸ் தன்மை பொறுத்த விஷயம். மரண தண்டனை வேணுமா வேணாமாங்கிறது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம், சட்டப்படி பார்க்கலாம், இல்லை தர்ம சாஸ்திரப்படி பார்க்கலாம். சில மதங்கள் வந்து மரண தண்டனை வந்து விரும்புறதில்லை, அந்த மத சார்பாக கூட ஒரு வியூ எடுக்கலாம். ஆனால் வந்து சட்டப்படி பார்த்தா இங்கே சட்டத்தில் இருக்குது மரண தண்டனை. இப்போ இந்த கேடி தாமஸ்ங்கிற ஜட்ஜு வந்து சமீபத்தில் பேட்டி கொடுத்தாரு, நான் வந்து இந்த ரஜீவ் காந்தி மர்டரில் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தப்புன்னு இப்போ நினைக்கிறேன்னு சொல்லி அதை ஒட்டி நிறைய டிபேட் வந்திருக்கு. ஒரு ஜட்ஜு வந்து பதவி காலம் முடிஞ்சோன்னு அவரோட தீர்ப்பை பற்றி சொல்லலாமா? அவர் சொல்லியிருக்காரு, பதவியில் இருக்கும்போது மறுசீராய்வை ஆய்வு பண்ணலான்னு பவர் இருக்கும்போது பதவி விட்டு போன போது நான் என்ன வேணால் கருத்து சொல்லலான்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ கேட்டாங்க, நீங்கள் வந்து டெத் பெனால்டி விரும்பலை, அப்போ நீங்கள் எப்படி டெத் பெனால்டி கொடுத்தீங்கன்னு போட்டார். அதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து பதவியில் இருக்கும்போது நான் அரசியல் சட்டப்படி ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு இருக்கேன், ஐ வில் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் ஐ வில் அப்போல்ட் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கேன். நான் பதவியில் இருக்கும்போது தண்டனை இருக்குதுன்னா நான் தண்டனை கொடுத்து தான் ஆகணும், என்னுடைய பர்சனல் ஃபிலாசபியை வந்து நான் அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையிலே இன்றைக்கி வந்து மரண தண்டனை ஏன் வேணாம்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, அதை தண்டிக்கக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடிய மெத்தட் வந்து சேஃப் கிடையாது. ஒருத்தருக்கு வந்து மாறு கை வாங்கணும் மாறு கால் வாங்கணுங்கிறது வந்து ரெட்ரிபியூஷன் தியரி. ஆனால் நம்ம ரெட்ரிபியூஷன் தியரியிலேன்னு விலகி வந்து இன்றைக்கி ரிஃபார்மிஸ்ட் தியரியில் இருக்கும், ஒருத்தரை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறோம்.
ஆனால் மாற்றணும்னு சொல்லும்போது அது ஜனங்க மத்தியில் ஏற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். என்ன சொல்கிறான், ஒரு சினிமா வந்தது காக்கா காக்கான்னு ஒரு படம், அதில் சூர்யா வந்து ஒரு ரவுடியை பிடிச்சின்னு வருவான். வந்துட்டு ஒன்னா நான் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலில் வச்சு மூணு சாப்பாடு போட்டு உனக்கு ட்ரையல் நடத்தி தண்டித்து அப்பீல் போட்டு கடைசியில் உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோன்னா கிட்டத்தட்ட எனக்கு 100,000 ரூபாய் செலவாகுது, தோ பாடுறான்னு சொல்லி பேக்கெட்லேருந்து ஒரு புல்லட் எடுப்போம். இந்த புல்லட் விலை 6 ரூபான்னு சொல்லுவோம், 50 ரூபாய். அப்போ ரிவால்வர் எடுப்போம். அந்த ரிவால்வர் எடுக்கும்போது ஜனங்கள் ஒரே கைத்தட்டல், அடுத்த 5 நிமிஷம் தியேட்டரில் எந்த டைலாகும் கேட்காது, அவன் ஷூட் பண்ணுவான். இப்போ சாதாரண ஜனங்கள் மத்தியில் என்கவுண்டருங்கிறது எப்படி பார்க்குறாங்கன்னா இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ், அவனை தூக்கில் போடு, எப்படி அவன் தான் குற்றவாளி. அதாவது வந்து ட்ரையல் வந்து கோர்ட் நடத்துறது இல்லை, ப்ரெஸ்ஸோ இல்லை மீடியாவோ இல்லை ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அப்பீலோ தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ், இப்போ ஒரு ஜட்ஜு வந்து ராஜஸ்தானில் ஒரு ஜட்ஜு குமன்மல் லோதான்னு ஒரு ஜட்ஜு, அவர் பின்னாடி பிஜேபி கட்சியில் சேர்ந்துட்டார். அப்போ டௌரி கொடுமைகள் ரொம்ப உச்சகட்டமாக இருந்தாலும் ஒரு இளம் பெண் டௌரி கொடுமையில் கொல்லப்படுறார். அவருடைய அப்பீல் ஹைகோர்ட் ராஜஸ்தான் ஹைகோர்ட் வரும்போது அவர் ஜெய்ப்பூர் கிரவுண்டில் இந்த ஆளை தூக்கில் போடணும்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. இந்தியா முழுக்க பத்திரிகைகள் வந்தாச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவரை ஜெய்ப்பூர் போலோ கிரவுண்டில் பப்ளிக்காக ஹேங் பண்ணணும், அதுதான் மற்றவங்களுக்கு டிட்டரண்ட்டாக இருக்கும், அதாவது இவருக்கும் கூட தண்டனை மீதி பேருக்கு படிப்பறையாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அது அவருடைய சொந்த கருத்து. அப்போ அட்டர்னி ஜெனரல் இந்தியா இருந்த பராசரம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க, எந்த தண்டனை கொடுத்தாலும் அது மனிதனுடைய சென்சிபிலிட்டி கூட்டான தண்டனை தான் இருக்கணும். பப்ளிக் ஹேங்கிங்கிறது வந்து இந்தியாவில் இல்லாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு ராஜஸ்தான் ஜட்ஜி இந்த மாதிரி கொடுத்துருக்காருன்னு சுப்ரீம் கோர்ட் உடனே அந்த ஹேங்கிங்கை ஸ்டே பண்ணிவிட்டு பின்னாடி தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா மரண தண்டனை கொடுக்கலாம், ஆனால் அதை வந்து 4 சோத்துக்கு நடுவில் யாருக்கும் தெரியாமல் தான் கொடுக்கணும், அதை பார்த்து மீதி பேர் பார்க்கறதுக்கான எந்த விதமான சட்ட அதிகாரம் கிடையாது சொல்கிறான். அப்போ அது வந்து தண்டனைங்கிறது வந்து இன்றைக்கி சட்ட புக்கத்தில் இருக்குது. அப்போ அது வேணுமா வேணாமா, தண்டனை இருக்கிற வரைக்கும் நான் ஜட்ஜாக இருந்தால் தண்டனை கொடுத்து தான் ஆகணும், அதுக்கான காரணங்கள் இருந்தால். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதை பற்றி தெளிவான பார்வை இல்லை, மரண தண்டனை இன்றைக்கி கொடுக்குறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், அப்பீல்லாம் நடந்து 5 வருஷம் இருக்குது. அதுக்கு பிறகு அவங்க கருணை மனு போடுறாங்க, கருணை மனு போட்ட உடனே அந்த கருணை மனுவை விசாரிக்காமலே ஒரு ஜனாதிபதி போகிறார், அடுத்த ஜனாதிபதி போகிறார், கேஆர் நாராயணன் போகிறாரு, அடுத்தது அப்துல் கலாம் போகிறாரு, பிரதீபா பட்டியலும் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னு தெரியாது. இப்போ திடீர்னு பிரணாப் முகர்ஜி வந்து எல்லாத்தையும் கைது போடுறாரு, இல்லை பண்ணுங்க. அப்போ இவ்வளோ நாள் டெத்ரோ அப்படின்னா சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், யாரையும் பார்க்க முடியும். டெத்ரோங்கிறதே ஒரு பெனால்டி, தினந்தனம் சாவை எதிர்நோக்கி இருப்பதே ஒரு தண்டனை, அதுக்கு மேலே சாவு கொடுக்கறது 2வது தண்டனைன்னு ஒரு கருத்து இருக்குது. இந்த விஷ ஊசியில் வைத்தீஸ்வரன் ஒரு கொலையாளி, அவர் 3 வருஷம் அவரை டெத்ரோவில் வச்சுருந்தாங்க. அந்த வழக்கு விசாரித்த சின்னப்ப ரெட்டி வந்து ஒருத்தர் டெத்ரோவில் 3 வருஷம் இருந்தாருனால அதுவே பெரும் தண்டனை, அதனால் அவருக்கு தண்டனை மரண தண்டனையே லைஃப் டைமாக மாற்றுங்கன்னு போட்டார். அந்த வைத்தீஸ்வரன் கேஸ் வந்து முதல் லேண்ட்மார்க் கேஸ், மரண தண்டனை கைதிகள் மரணத்தை எதிர்கொள்ள தனி கொட்டடியில் வைப்பதே ஒரு தண்டனை. அப்படி அதை உடனே கொஞ்சம் 3 பேர் ஜட்ஜி என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி 2 வருஷம் 3 வருஷம்லாம் நீங்கள் டைம் எல்லாம் போட முடியாது, சில சமயம் அக்யூஸ்டே டிலே பண்ணுவார், அதனால் நீங்கள் அப்படி சட்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்குள்ளே எது கரெக்டான இது, எவ்வளோ நாள் உள்ளே இருக்கும், எவ்வளோ நாள் ஒரு சாலிட்டரி கன்ஃபார்மோ, அது மாதிரி ஐடியாவே கிடையாது. பின்னாடி சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸில் தான் தண்டனை கொடுக்கணும். இப்போ ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் வந்து குற்றத்தோட தன்மையாக சமுதாயத்தில் அதோட இம்பேக்டாக, பாம் வச்சு ஒருத்தர் கொள்கிறாரு, இன்னொருத்தர் ஷூட் பண்ணுறாரு, பப்ளிக்காக ஒருத்தர் ஷூட் பண்ணுறாரு, ஒருத்தர் ப்ரைவேட்டாக ஷூட் பண்ணுறாரு, ஜனங்க மத்தியில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா ரேரஸ்ட்டாக, இல்லை அந்த கொலையோட தன்மையை வச்சு முடிவு பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு சரியான வியாக்கியானம் கிடையாது. இப்போ கூட போன வாரம் ஒரு தீர்ப்பில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க கேஸோட தன்மை ஒருத்தர் இல்லை சமுதாயத்தில் அதோட இம்பாக்டுங்கிறான். சமுதாயத்தை இம்பாக்டுங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டிவான விஷயங்கள், ஒருத்தருக்கு நன்மையாக இருக்கும் ஒருத்தருக்கு நல்லதாக இருக்காது. அப்போ கிருஷ்ண கவுட் பொம்மையான்னு 2 பேரை தூக்கில் போட்டாங்க. அப்போ நிறைய கருணை மனு ஜனாதிபதிக்கு போச்சு. அவங்க 2 பேரும் நக்சலைட் இயக்கத்தில் இருந்தவங்க, ஒரு நிலப்பொறுப்புகளை கொண்ட விஷயத்தில் போடுறாங்க. அப்போ எல்லோரும் லெட்டர் எழுதுறாங்க ஜனாதிபதிக்கு, அவங்க வந்து ஒரு வர்க்க விரோதியை கொண்டதாக நினைக்கிறாங்க, அவங்களுடைய ஐடியாலஜி படி அவங்க வந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னோம், ஐடியாலஜி எப்படி கொண்டாலும் சரி, ஐடியாலஜி இல்லாத கொண்டாலும் சரி, கொலை கொலை தான். அந்த ரெண்டு பேரும் தூக்கில் போடப்பட்டார்கள். அப்போ இதுக்கு சரியான ஒரு கிராமர் கிடையாது. உதாரணமாக அமெரிக்காவில் வந்து ஒரு 50 வருஷம் நடந்த மரண தண்டனைகளை பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஆம்னஸ்டி வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ஃபைண்டிங் போட்டான். இந்த 50 வருஷத்தில் நடந்த எல்லா மரண தண்டனைகளும் 3 காரணத்தில் தான் இருந்தது. ஒன்று, அவங்களுக்கு புவர் பீப்புள், தே ஆர் நாட் ஹேவிங் குட் லீகல் ரெப்ரஸன்டேஷன். அவங்களுக்கு ஒரு லாப் ஜெட் பண்ணி அங்கே இல்லை, சாதாரண லாயர் ஆஜரானா சரியான லீகல் டிஃபென்ஸ் இல்லாததுனால கொலை செய்யப்பட்டார்கள். ரெண்டாவது, ரேசிஸ்ட் ரீசன். நிறைய பேர் கொலை மரண தண்டனைலாம் கருப்பர்கள் தான், வெள்ளையர் கிடையாது. அதனால் நீதிபதிகள் பற்றியும் ஒரு ரேசிஸ்ட் மைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது வந்து அந்த ஜட்ஜு வந்து ஈ வாண்ட் டு ப்ரூவ் இஸ் டஃப், அங்கெல்லாம் எப்படின்னா எலெக்ஷன் ஜட்ஜிங்க. ரெண்டாவது இவங்க அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போடணும்னா நீங்கள் டஃப் ஜட்ஜாக இருந்தாலும் ஓட்டு போடணும். சரி, இவருக்கு நிறைய கொலையெல்லாம் போடணும், அதனால் இவருக்கு ஓட்டு போடலாம், அப்போ தான் இங்கே சட்டம் ஒழுங்கெல்லாம் இருக்கும். அப்போ இந்த மூணு ரீசன் தான் அவங்களாலே கண்டுபிடிக்க முடியுன்னா இந்தியாவிலையும் அதே மாதிரி காரணங்கள் பொருந்தும். ஏழை மக்களுக்கு சரியான சட்ட பாதுகாப்பு இல்லை என்றால் நிச்சயமாக மரண தண்டனை உறுதி. ரெண்டாவது வந்து அங்கே ரேசிசம்னு சொல்கிறான், இங்கே வந்து ஜாதி வேற்றுமை கூட ஒரு காரணமாக இருக்கு. மூணாவது வந்து அங்கே வந்து எலெக்ஷனுக்குறான், இங்கே வந்து ப்ரொமோஷனுங்கிறான், நெக்ஸ்ட் ஹைகோர்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணுவோம் நல்லா டஃப் ஜட்ஜ் அப்படின்னு. அதனால் இதில் வந்து ஹியூமன் எரருக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு. அப்படி ஒரு டைலமாக இருக்கும்போது அதை வந்து எப்படி நியாயப்படுத்த முடியுங்கிறது ஒரு விஷயம். இப்போ ரஜீவ் காந்தி கேஸ்லேயே 22 பேரை வந்து ட்ரையல் ஜட்ஜ் வந்து அவங்களை மரண தண்டனை கொடுத்தாரு. அது அப்பீல் போகும்போது இதே கேடி தாமஸ் தான் அந்த பெஞ்சில் இருந்தார். அப்போ ஹைகோர்ட் கிடையாது, நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அப்பீல் போனோம் தடா வழக்கில். அப்போ அந்த லாயர் சொன்னார், 22 பேரையும் அவர் கொலை போடுறதுக்கு ஆர்டர் போட்டார், திஸ் இஸ் நத்திங் பட் எ ஜுடிஷியல் அசாசினேஷன். அந்த லாயர் ஆர்கியூ அந்த ஜட்ஜி எழுதியிருக்காரு, வி திங்க் ஸோ அப்படின்னு எழுதுறாங்க. அதாவது வெறும் அசாசினேஷன், ஜுடிஷியல் அசாசினேஷன். அதெல்லாம் பண்ணி 4 பேருக்கு வந்து மரண தண்டனைன்னு சொல்கிறாங்க. அந்த 4 பேரும் வந்து கவர்னருக்கு மன்னிப்பு கடிதாசி கேட்டு போடுறாங்க. அப்போ கவர்னராக இருந்தவங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பாத்திமா பீம், அவங்க என்ன பண்ணார், கலைஞர் என்ன பண்ணார், நமக்கே இந்த வம்பு, எல்லாத்தையும் ராஜ்பவனுக்கு அனுப்பிடுவா கட்டாங்க. அதாவது அமைச்சரவையோட ஒப்புதல் இல்லாமல் அந்த கோப்புகளெல்லாம் ராஜ்பவன் போயிட்டு, அந்த மாதிரி நம்ம ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நினச்சிட்டு அவங்க ஆர்டரில் போடுறாங்க, ஐ ஹவ் ரெட் த்ரூ த ஃபைல், ஐ ஹவ் கான் டு ஈச் டிஃபென்ஸ், தெர் இஸ் நோ கேஸ் மேட் அவுட், டிஸ்மிஸ்ட்னு போட்டாங்க. இந்த மாதிரி மண் கருணை மனு ரிஜெக்ட் ஆனோடனே அவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணகிரை போய் அவங்களுடைய தெரிஞ்சவங்களாம் பார்த்தாங்க. அவர் சொன்னார், நீங்கள் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுங்க, இந்த மாதிரி சீனியர் அட்வொகேட் சந்திர சொன்னாங்க. நான் அந்த 4 பேருக்கும் நான் ஆஜரானேன். அப்போ நான் சொன்னேன், அமைச்சரவை ஒப்புதல் இல்லாமல் மரண தண்டனை கருணை மனுவை தள்ளுபடி பண்ணுறதுக்கு இந்த கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. இதே கவர்னர் வந்து அகமடிங்கிற சீஃப் ஜஸ்டிஸ் கூட பெஞ்சில் உட்காந்து இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அவங்க ஜட்ஜாக இருந்த தீர்ப்பு கூட அவங்களுக்கு கவர்னராக கூப்பிட்டு. அது எப்படின்னா இந்த அரசியல் ரீதியாக வந்து கலைஞர் ஒரு முடிவு எடுக்காமல் தள்ளி விட்ட ஒரு வழக்கு. பின்னாடி ஹைகோர்ட்டில் அந்த 4 பேருக்கும் செட்டிஸ்ஃபை பண்ணி மறுபரிசீலனை செய்ய சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஃபைல் வந்து திருப்பி கோட்டைக்கு வந்துச்சு. கோட்டைக்கு வந்தோடனே கலைஞர் சொல்ல என்னையா நம்மளை திருப்பி தலைவலி உண்டாக்கிட்டாங்க, அதை வாங்கி வச்சுட்டுருக்காரு. அவருக்கு முடிவெடுக்கிறதுக்கான அரசியல் சாத்தியம், அவரோட மனநிலை வரல. ஏதோ ஒரு பேட்டியில் சோனியா காந்தி சொன்னாங்க, மை சில்ட்ரன் ஹவ் பிகம் ஃபாதர்லெஸ்ஸு, ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனிபடி அன் ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லி உடனே அதை யூஸ் பண்ணி நளினிக்கு பத்திரம் கருணை மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மீதி 3 பேருக்கும் தள்ளுபடி. இப்போ சொல்கிறாங்க டெத் பெனால்ட்டியே கூடாது, இட் ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் ஸ்டாச்சு புக்கு. அன்னைக்கு இவர்கிட்ட அதிகாரம் இருக்கும்போது இவர் வந்து மன்னிக்க தயாராக, அதாவது அதிகாரம் இருக்கும்போது பெரிய வார்த்தைகள் தான் சொல்லாமல், அதிகாரம் இல்லாத போது தாராளமான வார்த்தை சொல்கிறது ஜுடிஷியரிக்கே உண்டான. When I don't have power, I can say whatever about the recommendation. ஆனால் என்கிட்ட பவர் இருக்கும்போது நான் ஐ ஓன்ட் எக்ஸசைஸ் பவர்ங்கிறது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். இன்றைக்கி மெயினாக மரண தண்டனை வேணுமா வேண்டாமாங்கிறது வந்து பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தில் வேண்டாம்னு சொல்ல முடியும். ஆனால் பார்லிமெண்ட் போய் சொல்லாத போது கோர்ட் வந்து வியாக்கியானம் பண்ணுற அதிகாரம் மட்டும் தான் இருக்குது. வியாக்கியானம் பண்ணி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்கிறான். ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் யார் முடிவு பண்ணுறதுங்கிறதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. உதாரணமாக கல்கட்டாவில் ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டர், அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவர் பொண்ணை வந்து கற்பழித்து கொலை பண்ணிடுறார்.
இது வந்து ஒரு சிங்கிள் ஆக்ட், அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போகணுன்னு அவருக்கு டெத் சென்டென்ஸ் சொல்லிட்டாங்க. ஜனாதிபதி போனால் அவரும் கவர்னர் மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டார். என்ன காரணம், ரேரஸ்ட் ஆகுது, ரேராக லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படி யாரும் யோசிக்கிறது. பெரும்பான்மையான ஆட்கள் இன்றைக்கி வந்து பல ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, ரோட்டில் கொண்டாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஸ்வீட் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் கூடிய அந்த அந்த அதிருப்தி இருக்க, அது வந்து ஜுடிஷியரியை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி. அதாவது இங்கே வந்து காலதாமதம் ஆகுது, ஒரு நியாயமான தீர்ப்பு உடனே கிடைக்க மாட்டேங்குது, சட்டத்தை வந்து மாற்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சட்டம் போதும். இப்போ ரேப் கேஸ் இப்போ டெல்லியில் இருக்குன்னா ஏற்கனவே நாலு தடவை பார்லிமெண்ட் வந்து அதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க, சீக்கிரம் விசாரித்து தீர்ப்பு சொல்ல முடியும். ஆனால் ஜனங்க நினைக்கிறாங்க இந்த இருக்கிற சட்டம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் டஃப்பாகும், இன்னும் அதிகம் டஃப்பாக ஆக அக்யூஸ்டுக்கு தான் பெனிஃபிட். ஏன்னா ஒரு சட்டம் கடுமையாக ஆக நீதிபதி வந்து அவன் துவாரில் தான் கொஞ்சம் கருணை காட்டும். ஏன்னா ரொம்ப டஃப்பான சட்டம், அதை வந்து நம்ம தண்டிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மரண தண்டனை என்பது நீதிபதிகளோட கையில் விடும்போது ஒரு ஒரு நீதிபதிக்கும் ஒரு விதமான மனப்பான்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது வந்து யூனிஃபார்மாக இருக்காது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் மரண தண்டனை வேண்டாம் என்பது தான் கருத்தாக இருக்க முடியும். ஆனால் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து மரண தண்டனை சட்ட புக்கத்தை விட்டு எழுங்கன்னு சொல்கிறது தான் போகிறன்னு போய் இந்த கேஸில் வேண்டாம் அந்த கேஸில் வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் ஜட்ஜ் ஆகிடுவீங்க. இப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறார், ஒரு நான் ஒரு நாள் ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் போனேன், ஒரு லீடிங் பத்திரிகை ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நிறைய கேள்வி கேட்டாங்க. அங்கே ஒரு ரெசிடென்ட் எடிட்டர் இருக்காரு, கசாப்பை உள்ளத்தை போட்டணும், கொல்லன் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டார். நான் சொல்கிறது ஒரு மூணு மாதம் முன்னாடி, எங்கே போடணும், அவன் வெளியூர்லேருந்து வந்து இங்கே கொலை பண்ணியிருக்கான் சார், அப்போ உள்ளூர்லேருந்து பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லை இல்லை, இஃப் திஸ் இஸ் அலவுட் தெல் பி அக்ரெஷன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது பாருங்க, கசாப்பை இன்னைக்கு போடுறான், அடுத்தது அப்சல் குரு, அதுக்கு பிறகு வரிசையாக தொடரும், இது வந்து ஒரு அவங்க வந்து பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க, வேணால் பாருங்க. அதுக்கேற்ற மாதிரியே கசாப்பை சீக்கிரட்டாக போடுறாங்க, அடுத்தது அப்சல் குருவும் சீக்கிரமாக போடுறாங்க, அடுத்தது தொடரும், அதுக்கான ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணுறோம். அப்போ பீப்புளோட ஃபீலிங் அப்படின்னா அந்த காக்கா காக்கா சினிமா பார்க்குற ஆடியன்ஸோட ஃபீலிங் தான் இருக்கும். அவனை வந்து என்கவுண்டர் பண்ணோம், என்கவுண்டர் பண்ணால் சார் என்கவுண்டரே ஒரு கொலை, நீங்கள் நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறாங்களே. என்கவுண்டர் வந்து அதாவது ஒரு தடவை கிருஷ்ணயர் கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, தெர் இஸ் மோர் டெத் இன் திஸ் கண்ட்ரி பை அன்லா தேன் பை லான்னு சொன்னார். அதாவது சட்டவரியாக மரணம் கொடுக்குற கேஸ் கொஞ்சம் தான், ஆனால் சட்டத்துக்கு அப்பால் பட்டு ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியும் நான் ஒரு ஜட்ஜாக பாவிச்சுட்டு, நான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஐ எம் சோ சோ, நான் வெள்ளத்துறை ஆர் எக்ஸல் வைசட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதிகமான கொலைகள் அதனால தான் நடக்கப்படுது. அதான் நம்ம வந்து தட்டி வைக்கிறது கிடையாது, அதான் உண்மை. மோர் டெத் ஆர் டேக் பிளேஸ் அவுட் சைட் தி கோர்ட் ப்ரெமிசஸ் தேன் இன்சைட் தி ப்ரெமிசஸ் அதை ஜனங்க விரும்புகிற அளவுக்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கி உருவாக்குறாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய கலாமிட்டி நடந்தால் எல்லா பேப்பரும் சேர்ந்து அதை பற்றி எழுதுறாங்க, உடனே என்ன அவங்களை குறித்து தூக்கில் மாட்டுறது சாதாரண. உடனே என்ன பண்ணுறான், யாருமே அவங்களுக்கு ஆஜராக மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆஜராகிறது ஆஜராகாத அவங்களோட விஷயம், ஆனால் வந்து அவனை சட்டப்படி தான் அவனை உள்ளே போடணும்னு யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, பேசிக்காக நமக்கே சட்டத்தை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கு. பேசிக்கலி வி ஆல்சோ பிலீவ் இன் அ ரெட்ரிபியூஷன் தியரி, நாட் அ ரிஃபார்ம் தியரி, அதான் உண்மை. ஆனால் பத்திரிகை தொடர்ந்து எழுதுகிறான், கசாப்புக்கு பிரியாணி செலவு 100 ரூபா, அவரை உள்ளே வச்சுருக்கிறதுக்கு 11 கோடி ரூபா அப்படின்னு அவன் எழுதுகிறான். ஸோ எதுக்கு சார் செலவழிக்கணும், சூர்யா 6 ரூபாயில் கொண்டாடு பாருங்க, அந்த மாதிரி கொள்ள முடியும். அது வந்து ஒரு லேமேன்ஸ் அப்ரோச், படித்தவங்க வந்து அதே மாதிரி சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் படித்தவங்க தான் பாம்பே டெல்லியிலையும் டான்ஸ் ஆடுறாங்க, அதுதான் நம்ம ஊரில் படிப்பு வந்து ஒரு சரியான நாலேஜ் உண்டாக்குற, நம்ம வந்து சிந்திக்கிற செயலை எடுத்துட்டு எமோஷனலாக போகிறோம், இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் தான் நம்மளால் பண்ண முடியும். அதனால் அவனை கொண்டு அவன் உண்மையாக பொய்யான்னு யாருக்கும் தெரியாது. நான் சொன்ன மாதிரி அந்த எத்வீந்தர் சிங் வந்து லாயர் இல்லைன்னா அவரை நிச்சயமாக டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா வைத்தியா வந்து இந்தியாவுடைய ஜென்ரல் கமாண்டர் இன் சீஃப், அப்போ அவன் குற்றவாளியை நம்ம கொல்லணும் அப்படி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து உண்மையிலேயே இன்றைக்கி தப்பராக போச்சு. மரண தண்டனைங்கிற சட்டத்தில் அடிப்படையில் ஒழிக்கணுங்கிறத நம்மளுடைய ஒரு என்ன கேள்வி. ஒன்று, நிறைய நீதிபதிகள் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் போஸ்ட்டில் வாங்கிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிடிஐ ஹெட்டாக இப்போ காட்ஜூ இருக்காரு, அதை பற்றி நினைக்கிறீங்க? தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம், ஆனால் இப்போ வந்து நிறைய கருத்துலாம் சொல்கிறாரு, சில கட்சிகள் இருக்க எதிர்ப்பாகவும் சில அமைப்புகள் எதிர்ப்பாகவும் கருத்துலாம் சொல்கிறாரு. அது வந்து அவர் அவருக்கு அவரை நீதிபதி அந்த காலத்தில் அவர் கொடுத்த எப்படி வந்து கொடுத்துருப்பா அப்படிங்கிறது கேள்வி உண்டாக்குறது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது,
கஜு வந்து அவர் தீர்ப்பிலே நிறைய கருத்து சொல்லக்கூடியவர் தான். அவர் தீர்ப்பு முடிஞ்ச பிறகு ஜட்ஜான பிறகு மாஜி ஜட்ஜான பிறகு கருத்து சொல்லுவார். அவரோட வாயை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் வந்து அவர் வந்து இன்டர்வியூல எழுதின பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் தன் முன்னாடி வழக்க வழக்க பற்றி பதில் சொல்லக்கூடாது, நான் பிசிஐ சேர்மனு, எங்கிட்ட நாளைக்கு ஒரு கேஸ் வந்ததுன்னா நான் கருத்து சொல்ல மாட்டேன், மீதி 27 மெம்பர் இருக்காங்க அவங்க டிசைட் பண்ணுவாங்க, நான் என்னை வந்து ரெக்யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, பிசிஐ சேர்மன் வந்து ஒரு ஜட்ஜி இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் பெங்களூர் டிக்ளரேஷனில் சார்க் மாநாடுகள் இருக்கக்கூடிய நீதிபதிகள்லாம் சேர்ந்து பெங்களூரில் ஒரு மீட்டிங் போட்டாங்க, எனி பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் எ குவாசி ஜுடிஷியல் பவர் டிட்டர்மினிங் த ரைட்ஸ் ஆஃப் அதர்ஸ் இஸ் எ ஜட்ஜின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் தான் ஜட்ஜி இல்லைன்னு சொல்லிக்கிற தப்பு. ஆனால் அவர் வந்து பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு அவர் திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாரு, அலாபாத் கோர்ட்டில் எவ்ரி திங் இஸ் ராட்டன் இந்த ஸ்டேட் அலாபாத் ஹைகோர்ட்னு சொல்கிறார். அப்புறம் அலாபாத் ஜட்ஜுங்கெல்லாம் எல்லாரும் கரப்ட்னு சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க, நாங்கள் எல்லாரையும் கரப்ட்னு சொல்கிறீங்களே, நான் எல்லாரையும் சொல்ல கொஞ்சம் பேர் தான் சொல்கிறேன்னு சொல்கிறார். ஆக மொத்தம் கரப்ஷன் ஹையர் ஜுடிஷியல் இருக்குங்கிறத அவர் சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இன்றைக்கி பத்திரிகைகளுக்கு ஒரு நல்ல ஒரு கவரேஜ் பண்ணுறதுக்கான சென்சேஷனாக இருக்குது. அதை பார்த்து இவர் நிறைய பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் ஜட்ஜாக இருக்கும்போது ஒரு கேஸ் நான் அவர்கிட்ட நடத்தினேன். அது என்ன நடக்குதுன்னா, இந்த கண்டாதேவியில் தேர் இழுக்கிறது, அதில் தலித்துகளை உள்ள விட மாட்டாங்க. அந்த தேர் இழுக்கிறத பற்றி தொடர்ந்து அங்கே பிரச்சனை வந்துட்டு இருந்தது. அப்போ பக்தவச்சலங்கிற வழக்கு இந்த கிருஷ்ணசாமிங்கிற புதிய தலைவர் அவருக்கு நான் ஆஜரானேன். அது இவர்கிட்ட வந்தது. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இந்த தேருங்கிற கான்செப்டே எப்படின்னா, கடவுள் வந்து மூலஸ்தானத்தில் இருக்கார், உற்சவ மூர்த்தி தான் தேரில் எடுத்துன்னு வராங்க. அந்த தேர் வந்து நாலு தெருவில் சுற்றி வரும். அந்த நாலு தெருவும் வந்து தலித் அல்லாதவர்களாக தான் இருப்பாங்க நாலு தெரு, ஏன்னா தலித் சேரிகள் வந்து ஊருக்கு வெளியில் தான் இருக்கும். அப்போ தேர் இழுக்கிறதுங்கிறது வந்து ஊர் கூடி தேர் இழுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளோட சன்னிதானத்துக்கு போக முடியாதவங்களுக்கு கூட கடவுளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நாலு சதுர்வர்ணத்தை சேர்த்துக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஆனால் தலித்துகளை ஒதுக்கி வைக்கிற ஒரு அமைப்பாக இருக்கு. ஆனால் அரசியல் சட்டம் வந்த பிறகு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுமதிக்க முடியாது. உடனே அவர் சொன்னார், தேஸ் இஸ் கரெக்ட், வாட் யூஆர் சேயிங் இஸ் கரெக்ட், இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் காஸ்ட் பிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டார். என்ன போட்டார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மஸ்ட் அலோவ் தலித் டு என்டர் த டெம்பிள். அங்கே கேட்டது வந்து தேர் இருக்கிறது, தே மஸ்ட் பி அலோவ் டு என்டர் த டெம்பிள், தே மஸ்ட் பி கிவன் ஆல் ஆனர்ஸ்னு ஆர்டர் போட்டார். நான் உடனே சொன்னேன், ஐயா இது மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இதுக்கு ஃபுல்லாக சூப்பர்வைஸ் பண்ணி இவ் மஸ்ட் பி ஹெல்டு ரெஸ்பான்சிபிள். அதையும் எழுதினார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஹெல்டு ரெஸ்பான்சிபிள் எழுதினார். அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, அங்கே ரெண்டு மினிஸ்டர் போய் உட்காந்தாங்க, ரெண்டு தலித்தை கூப்பிட்டாங்க, தேர் வரத தொட சொன்னாங்க, போட்டு எடுத்தாங்க, போகடான்ட்டான் தேரை மீதி பேர் இழுத்தான். எல்லா தேர் இருக்கவங்க ஊர்லேருந்து வந்தவங்களாம் ஊருக்கு வெளியிலே நிறுத்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. புதிய தலைவர் தமிழக கிருஷ்ணசாமியை ஒரு லாட்ஜில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த செய்தி கேள்வி போட்டோம்னா, அடுத்த நாள் நான் போய் கோர்ட்டில், நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கள்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி டிஃபை பண்ணுறாரு உங்கள் ஆர்டரை, ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டார். அவர் பதிலே சொல்லலை. நான் எனக்கு பொறுமை இல்லை, என்னங்க நீங்கள் நேற்று தான் ஆர்டர் போட்டீங்க, இந்த வார கடைசியில் இப்படி ஆகி போச்சு, நீங்கள் கண்டெம்ட் ஆக்ஷன் சூம் அவுட்டும் எடுங்க. அவர் ஒன்றும் பேசவே இல்லை. திருப்பியும் நான் வலியுறுத்தணும்னு சொன்னார், சந்த்ரு சேஞ்சஸ் வில் டேக் ஸ்டெப் பை ஸ்டெப், இதே மாதிரி ஒரு கேஸில் நான் வந்து சுடுகாடு வந்து தலித்துக்கு தனி, நீதிபதி தனி கூடாதுன்னு முதலில் நான் ஆர்டர் போடுறேன். முதலில் தத்த நேரி சுடுகாட்டில் ஒரு ஒரு ஜாதிக்கும் ஒரு இடம் இருக்கு. நான் வந்து இது எல்லாத்தையும் ஒழித்து ஒரே சுடுகாடு தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் கொடுக்கணும் போட்டேன். இந்த போட்டா ஜனங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு ரம்பையின் காதல் சினிமாவில் ஒரு பாட்டு வருது, சமரசம் காணா உலகிலேன்னு ஒரு பாட்டு. அந்த சினிமா பாட்டை முழுக்க போட்டு ஆண்டியும் அரசனும் கடைசியில் போக வேண்டிய சார்ந்ததான் அப்படின்னு
தமிழ் சினிமா பாட்டு வந்து தமிழ் மக்களுடைய இலக்கியத்தை ஒரு கருதியாகிடுது. ஒரு சினிமா பாட்டு சொல்லும் போது சாதாரண மக்கள் கூட ஒரு புரிகிற விஷயமா இருக்கும். அதனால நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் கொடுத்தேன், எல்லா கார்பரேஷன் எல்லா முனிசிபல் ஏரியாலையும் சிங்கிள் சுடுகாடு தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் போகணும்னு போட்டேன். மற்றதெல்லாம் வரைய இருக்கிற முதலமைச்சரையை பற்றி சைலண்டாக இருக்கு. ஸோ சில தலித் கட்சிகள் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி ஹைகோர்ட்டில் உத்தரவு போட்டிருக்காங்க, நீங்கள் ஜியோ இஷ்யூ பண்ணுங்கன்னு. அவர் என்ன சொன்னார், இங்கே போய் தம்பியை பாருங்கள், அவர் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருப்பார். அவர்கிட்ட போனேன், அதான் நம்ம மின்சாரம் மைய மின்சார வருது இல்லை, அது வந்து எல்லாம் சேர்ந்துடும். அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் உத்தரவு போட்டால் ஓட்டு கிடைக்காது, நாளைக்கு போய் எலெக்ஷன் செய்ய முடியாது, ஒரு உள்ளூரில் இருக்கக்கூடிய சண்டையை நம்மளால் இந்த ஜியோ போட்டோன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. தனக்கு பவர் இருக்கும்போது அதை எக்ஸைட் பண்ணணும் வந்து ஸ்ட்ரிக்டாக லா பண்ணி யாரும் டிசைட் பண்ணுறது. டிபெண்ட்ஸ் அப்பான் செவரல் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன், செவரல் கிரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இதை போட்டால் என்ன நல்லதாக கட்டதா அப்படி தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை. கடைசியில் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஒரு டங்கின் சீக் பதில் எதிர்பார்க்கிறேன், இது ஐ ஆம் நாட் சீரியஸ். நீங்கள் உங்கள் பதவி விலகல் தினத்தன்று கொடியில் வந்து சங்கீதா இதில் காஃபி சாப்பிட்டீங்க, பீச் ஸ்டேஷன்லேருந்து க்ரீன் ஸ்கொயர் ரோடுக்கு போனீங்க, இதை கொஞ்சம் லெஸ் ட்ரமேட்டிக்காக ஒரு கால் டாக்ஸி இது பற்றி வீட்டுக்கு வந்திருக்கலாம், இல்லை இதை விட மோர் ட்ரமேட்டிக்காக உங்கள் தோட்டக்காரர்கிட்ட சைக்கிளை வாங்கி நீங்கள் ஹைகோர்ட்டில் இருந்து சைக்கிளில் வீட்டுக்கு வந்துருக்கலாம், இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? இவர் எப்பவோ தாக்கல் பண்ணின அந்த நாங்கெல்லாம் நாடகம் போடுறவங்க எங்களுக்கு ஒரு பெரிய விமோசனத்தை கொடுத்துருக்கீங்க, அது இவர் ஞானி கொடுத்தாருக்கிற ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இதில் பாகுபாடு எழுதும் போது இருந்ததான். ஹலோ ஒரு நிமிஷம், இல்லை இல்லை நடந்து போன விஷயம். இப்போ வந்து கடைசியாக நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நாங்கள் வந்து ஆஃபீஸ் வந்து உடனே வீட்டில் ஃபியர் ஆஃப் ஃபேவர்லாம் ஒன்று கொண்டு வச்சுருக்கோம், ஞானி வந்தாலும் டிஸ்மிஸ் பண்ண முடியும் பண்ணாமலும் இருக்க முடியும். ஆனால் ஒருத்தர் வந்து போன வாரம் என்னை கோர்ட்டில் கேட்டார், இந்த மாதிரி நீங்கள் பயஸ் அப்படின்னு நீங்கள் விசாரிக்கக்கூடாதுங்க, இந்த கேஸில் வேறு ஒரு கேஸ் இருக்கு. நான் சொன்னேன், 30 வருஷம் நான் வக்கீலாக இருந்தேன், பல விஷயங்கள் என் மண்டலி இருக்குது, அந்த விஷயங்களை நம்புகிற விஷயமா இருக்கலாம் நம்ப விஷயமா இருக்கலாம், ஒரு ஜட்ஜு வந்து போஸ்ட்டு வரும்போதே அது பயஸ்டாக தான் வராது. என்ன பயஸ்னா சில ஐடியாலஜிக்கல் கரப்ஷன் இருக்க தான் செய்யும், என் மைண்டில் இருக்கக்கூடிய ஜெண்டர் பயஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இன்னொருத்தர் ஜெண்டர் பயஸ் இருக்கலாம்னு சொல்லலாம். அப்போ என்னுடைய ட்ரைனிங் என்னுடைய பிலீஃப் அது வந்து ஒரு ஆனஸ்ட் ஃபைட்டு, அதனால் நான் வந்து உதாரணமாக சொல்கிறேன், ஜெயலலிதா உடைய கொடநாடு கேஸ் எங்கிட்ட வந்து அந்த கேஸை வந்து 6 ஜட்ஜி விசாரிக்கல, ஏன்னா அவங்க அப்போ அப்போசிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து குறைச்சல் கொடுக்குறாங்க, அந்த பில்டிங்காக இடிக்கணும் அந்த ரோடு போடணும்னு கொடுக்குறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஒவ்வொருத்தராக சொல்லி பார்த்தாரு, யாரும் விசாரிக்கல, எங்கிட்ட வந்து நான் அந்த கேஸை விசாரித்து அந்த ஜெயலலிதாவோடய பில்டிங் இடிக்க முடியாது, அந்த உத்தரவு சட்டப்படி தவறுன்னு நான் போட்டேன். அதுக்கு பிறகு அந்த அட்வொகேட் ஜெனரல் இப்போ இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் புதுசாக வேறு போஸ்ட்டு போயிருந்தாரு, அவர் எடுத்து வந்து சொன்னார், அம்மாவுக்கு நீங்கள் போட்ட உத்தரவுக்கு ரொம்ப நன்றின்னு. நான் சொன்னேன், அம்மாவாக இருந்தாலும் ஐயாவாக இருந்தாலும் இது எங்களோட உத்தரவு தான், இதே உத்தரவு தான் போடணும். நீங்கள் ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறீங்க, நாங்கள் ஒரு ரெஃப்ரி, அப்பப்போ ரெட் கார்டு காட்டுவோம், அதனால் எங்களுக்கு வந்து பயசெல்லாம் இல்லை. இப்போ எனக்கு வந்து ஞானியோடைய பரிசாவது வந்து ரொம்ப நாள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி நாடகம் ஏன் வளரலை, கர்நாடகாலேயோ மகாராஷ்டிராலேயோ பெங்காலேயோ நாடகம் இயக்கம் போகிறாரு அப்படி, அதுக்கு ஒரு பெரிய தடைகள் இந்த இது. இந்த வழக்கு வந்தபோது நான் அட்வொகேட் கோர்ட்டில் கேட்டேன், எம்ஆர் ராதாவை வந்து தடை பண்ணுறதுக்கு பக்தோச்சலம் கொண்டு வந்த ஒரு சட்டம், அதை நீங்கள் ஏன் யார் தூக்கி பிடிக்கிறேன்னு கேட்டேன். இது வந்து இவருடைய பொசிஷன் இல்லை, அது என்னுடைய நாலேஜில். அப்போ அந்த கேள்வி நான் கேட்குறேன், நான் என்னுடைய ஜட்மெண்ட்டில் கடைசி பேரக்ராஃபில் சொன்னேன், இந்த அப்பா வந்து மியூசிக் அகாடமியில் பேசும்போது இந்தியா மஸ்ட் சென்னை மஸ்ட் பிகம் அ குளோபல் ஆர்ட் ஃபெஸ்டிவல் அவருக்கு போஸ்ட் பண்ணணும்,
ஒரு குளோபல் ஆர்ட் ஃபெஸ்டிவலுக்கு வரணும்னா முழுமையான சுதந்திரம் இருந்தால் தான் வர முடியும்னு நான் சொல்கிறேன். அது வந்து இவர் போடலை, அது என்னுடைய உத்தரவு. அப்போ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அந்த கமிட்மெண்ட் வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் அப் ஆன் எனி அதர் இஷ்யூ, இட்ஸ் எ கமிட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன். நான் நினைக்கிறேன் என் இசை ஐ அப்போஸ் த கான்ஸ்டியூஷன். நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி, அதுக்கு நான் நேரடியாக பதில் சொல்ல, இது வந்து ஒரு பிளான்டு ட்ராமா கிடையாது. ஆனால் நான் வந்து பத்திரிகை என்ன சீஃப் ஜஸ்டிஸ் எழுதின லெட்டரில் லெட் 8th March பாஸ் ஆஃப் லைக் எனி அதர் டே, ஐ ஃபினிஷ் மை ஒர்க் அண்ட் கோ ஹோம் அப்படின்னு எழுதினேன். ஏன்னா தமிழ் பேப்பரில் சொன்னான் 8th தேதி வழக்கம் போல் பணிகள் செய்து வீடுக்கு திரும்ப வேண்டும். எனக்கு ஒருத்தன் ஓசூர்லேருந்து லெட்டர் எழுதியிருக்காங்க, நீ பணி முடித்து வீட்டுக்கு போகட்டாம், நீ போக வேண்டியது சுடுவாருன்னு. இல்லை எங்களுக்கு வந்து பிரிக் பேக்ஸும் வரும், பொக்கேவும் வரும், ரெண்டுத்தையும் வித் ஈக்குவல் இக்குனாலே பற்றி நாங்கள் அக்செப்ட் பண்ணிடுவோம். அதனால் நான் வந்து நான் ஸ்ட்ரெயினில் போகிறேன், இல்லை வாக்கிங்கில் போகிறேன், எப்படியோ போகிறேன். ஆனால் மற்றவங்க தினசரியாக செய்த வேலையை நான் செய்யலை. உதாரணமாக நான் வந்து சில்வர் மேஸ் வச்சிடலை, எல்லோரும் வச்சுருக்கேன், அப்போ நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லாமே. அதாவது ஒவ்வொரு விஷயம் மயிலாடுன்னு சொல்லக்கூடாது, எல்லோரும் தான் சொல்கிறோம். நான் சொல்கிறேன் ஒருத்தன் கோர்ட்டில் மயிலாடுகிறான், மயிலாடு சொல்லாதப்பான், சாரி மயிலாடுகிறான், அடிமையாக வச்சுருக்காங்க. அதில் மாற முடியல, நம்ம மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அது சிம்பாலிக்காக இருந்தாலும் ஒரு மெசேஜ். இப்போ நான் வந்து ஒரு ஃபேர்வெல் இருக்கா ஒன்றும் அதை பற்றி சொல்லிட்டு பார்த்தேன், இன்றைக்கி உலகம் முழுக்க அது பேசக்கூடிய ஒரு விஷயமா என்னால் மாற்றணும். ஜெட்ல சார் விண்ணடி போகும்போது முன்னாடி வந்து வேஷ்டி சட்டை போட்டுருவோம், எல்லோரும் 3-piece சூட்டில் வருவாங்க. ஒருத்தர் கேட்டார், என்னங்க ட்ரெடிஷன் ஒன்று இருக்கு என்னார், எதுங்க ட்ரெடிஷன், நமக்கு தக்காரம் வேணாமான்னு. என்ன தக்காரம் பண்ணுங்க, எங்களை முப்பாட்டம் பார்த்தாலாம் லங்கோட்டா தான் கட்டிடுவோம், நான் கட்டிட்டு வரலாம், அதுதான் ட்ரெடிஷன். நம்மளும் மாறுறோம், ஆனால் எந்த அளவுக்கு மாறுறோங்கிற ஒரு விஷயம். சில விஷயங்களை வந்து நம்மளுடைய ஆக்ஷன் மூலம் நிரூபிக்கலாம், சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல வேண்டியது. அது வந்து இது ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர் தான். ஒரு எல்லாரும் ட்ரெயினில் போகிறாங்க, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி ஏன் ட்ரெயினில் போகக்கூடாது? அதே ஒரு நியூஸ் ஆகக்கூடிய இருக்கு, நம்ம ஊரில் வந்து நாய் மனுஷனை கடிச்சா நியூஸ் பண்ணுவாங்க, மனுஷன் நாய் நான் கேட்டேன் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட் வச்சேன், ஏன் நானும் எல்லாருமே இருக்கும் 1000 பேர் இந்த ட்ரெயினில் பார்த்துருக்கேன், நானும் பார்த்துருக்கேன், என்ன கேட்குறேன்னா, இல்லை சார் இதான் சார் நீங்கள் நியூஸ் இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு 2:30 எல்லோரும் போகிறாங்க, போகக்கூடாது. இன்றைக்கி வந்து டெக்கான் கலெக்டர் எழுதிருக்கோம், காமராஜ் கப்தர் அடுத்து சந்திரு, அதனால் அந்த 3 இன்சிடென்ட்டையும் லிங்க் பண்ண முடியும். அதே அவன் வந்து ராஜாஜி பேர் எழுதலை, எனக்கு அது வருத்தம் உண்டு, ராஜாஜி அந்த மாதிரி தான் போனார், ஆனால் அவன் போடல, அவனுக்கு தெரியுமோ தெரியாது. சில விஷயங்கள் செய்கிறது வந்து நமக்காக மட்டும் இல்லை, சில சிம்பாலிக்காக உணர்த்தும் மூலம் மாற்றம் கொண்டு வர முடியுமா, எல்லாரும் மாறுவாங்களான்னு தெரியலை, ஒரு சிலர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மாற்றம் வந்துன்னா என்னுடைய அந்த சிம்பாலிக் ஜெஸ்டர் வந்து ஒரு வெற்றின்னு நான் சொல்லுவேன். அப்படி யாரும் கொசு ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொசு பிரேக், கொசு பிரேக் முடியல இருக்கு, வர உங்களுக்கு வர இந்த ரெண்டு முடி இவங்க முடிச்சவங்க ரெண்டு பேர் வரேன். ஜுடிஷியரி இருக்குல்ல, ஜென்ரல் சென்சிட்டிவிட்டி எல்லா செக்ஷனுக்கும் ஆண்களுக்கே உண்டாகும். நம்ம குழந்தைங்களை வந்து பிறக்கும் போது பையனுக்கும் சமைக்க கற்றுக் கொடுக்கணும், பையனுக்கும் வந்து கேர்ள்ஸை பற்றியான சரியான ஒரு கண்ணாட்டத்தை உண்டாக்கணும். அந்த சென்சிட்டிவிட்டிங்கிறது ஒருத்தர் ஜட்ஜாங்கிறதுனாலேயே வந்து அவங்க வந்து ஜென்டர் வைஸ் போகுதுன்னு சொல்ல முடியும், அது அது யாரும் கேரக்டரே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் பர்டிகுலர் நேம் சொல்லி கேட்குறதான்னு சொன்னால் அவங்களுடைய மென்டல் மேக்கப் அப்படிங்கிறது பொறுத்து தான். இப்போது சில செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேஸ் வருது, அது ஆண் ஜட்ஜிக்கிட்ட போகக்கூடாது, பெண் ஜட்ஜிக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை சுப்ரீம் கோர்ட் சொல்கிறான், அந்த கமிட்டியில் மெஜாரிட்டி பெண்கள் இருக்குங்கிறாங்க, மெஜாரிட்டி பெண்கள் இருக்கிறதுனாலேயே வந்து தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வரும்னு சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய விசாகா கமிட்டியில் சரியான தீர்ப்பு வந்துருக்கு. உதாரணமாக டான் பாஸ்கோ ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் வாத்தியார், அவர் வந்து மீதி இருக்கிற டீச்சரை பார்த்து பிச்சு பிச்சுன்னு தான் கும்பிடுறாங்க. அப்போ அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அது வந்து ஒரு விசாகா கமிட்டிக்கு போகணும். அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு தனியார் பள்ளி, நாங்கள் ஒரு ஜெசுவிட் ஸ்கூல் போகிறோம், இதில் ஜெசுவிட் நான் ஜெசுவிட்லாம் கிடையாது, விசாகா ஜெட்மெண்ட் எல்லாருக்கும் அப்ளை ஆகும்,
நீங்கள் வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி வைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்டியில் ஒரு பழைய டிஜிபியோட ஒய்ஃப் போடுறாங்க, ரெண்டு சோஷியல் ஒர்க்கரை போட்டு விசாரிக்கிறாங்க. அந்த கமிட்டியை தான் எழுதுகிறாங்க, விச்சின்னு தானே சொன்னாங்க, அதெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அந்த கேஸ் திருப்பி என்கிட்ட வருது. அப்போ நான் வந்து விசாகா ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து சொல்கிறேன், ஒரு செக்ஷுவல் ஓவர் டோன் இருக்கிற ரிமார்க்ஸ் எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான், அதனால் அந்த கமிட்டியோட முடிவு தப்பு, அந்த ஆசிரியருக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஆர்டர் போடுறேன், தண்டனை கொடுக்குறாங்க. என்னுடைய சென்சிட்டிவிட்டி வந்து என்னுடைய இயக்கத்து ரீதியாக இருக்கும் அந்த உணர்வுகளால் வரும். அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் நினைக்க முடியாது. அப்படி இல்லாதவங்களுக்கு சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இயக்கங்கள் நடத்தணும். உதாரணமாக ஃபஸ்ட்டு ரேப் கேஸ் வந்து மதுரா கேஸ் வந்து, மதுரா கேஸில் அந்த பொம்பளையோட உடம்புல வந்து எந்த காயமும் இல்லை, அவள் ரெசிஸ்ட் பண்ணியிருந்தான்னா காயம் இருந்திருக்கும், காயம் இல்லைன்னா கன்சல்ட் கொடுத்தா அப்படின்னு எழுதினோம். அதுக்கு பிறகு பெண்கள் அமைப்புகள்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி எப்படி ஒரு செக்ஸிஸ்ட் ஜட்மெண்ட் கொடுக்குறீங்க, அவள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கேங்காக ரேப் பண்ணியிருக்காங்க, அப்போ என்ன ரெசிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு பார்லிமெண்ட் வந்து சட்டத்தை திருத்துறாங்க. அப்போ அந்த சென்சிட்டிவிட்டி வந்து கேன் கம் ஃப்ரம் அதர் குவார்ட்டர்ஸ், நாட் ஓன்லி பை ஜுடிஷியரி. ஜுடிஷியரி வில் சிம்பிளி ரிஃப்ளெக்ட் வாட் எவர் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். பட் மதுரா கேஸ் வந்த பிறகு நீ யாரும் அதை பற்றி கன்சென்சுவல் செக்ஸ் பற்றி பேசுறதில்ல. ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது நீ வந்து விபச்சாரம் பண்ணியிருக்க, உனக்கு ப்ரீ மார்ஷியல் செக்ஸ் இருக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி கேள்வியெல்லாம் சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்கு. முன்னாடி வந்து நீங்கள் தான் நிரூபிக்கணும் கற்பனை, இப்போ வந்து கன்சென்ட் இல்லைன்னு ஒரு பொம்பளை சொன்னாலே நீ கன்சென்ட் இருந்து நீ நிரூபிக்கணும், பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு. அப்போ சட்டங்கள் மாற்றங்கள் வந்து வெளியிலேருந்து தான் வரணும், ஜுடிஷியிலேருந்து தான் வராது. இட் கே நெவர் கம் ஃப்ரம் ஜுடிஷியரி, இட் ஹஸ் கம் ஃப்ரம் அவுட் சைட் பை அ சென்சிடைஸ்ட் க்ரௌட். இப்போது அந்த டெல்லியில் அந்த மாதிரியான ஒரு இயக்கம் நடந்திருக்குலன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியாவை சொல்கிறார், ஐ விஷ் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த ப்ரொடெஸ்ட்னு சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து மக்கள் தான் உருவாக்கியிருக்காங்க. அப்படி மக்கள் உருவாக்கும் போது தான் ஜட்ஜுங்களும் சென்சிடைஸ் ஆகும். இன்றைக்கி பல ஜட்ஜுங்க வந்து வெளியில் நடக்கிற விஷயத்தை பார்த்தா அவங்களும் கொஞ்சம் மாறுறாங்க, இல்லைன்னா மாற மாட்டாங்க, அவங்களுடைய பழைய அந்த அதே போக்கில் தான் இருப்பாங்க. அந்த மாற்றம் வந்து வெளியிலேருந்து வரணும். வணக்கம். இமயமலை போல உயர்ந்த ஒரு நாடு தமிழ்நாட்டில் தமிழ் வழக்காடு மொழியாக இல்லை, ஆட்சி மொழியாக இல்லை, கல்வி மொழியாக இல்லை. தமிழ் மொழியை கட்டாயம் என்பதொரு சட்டம் செய்ய வேண்டும். அதற்கு தமிழ் மொழி பற்றாளராக தாங்கள் சொல்ல கருத்து என்ன? அரசியல் சட்டத்தில் வந்து, அரசியல் சட்டத்தில் வந்து ஒரு அரசாங்கத்துடைய ஒரு சட்டமன்றம் வந்து தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து ஜனாதிபதி அமைச்சா வழக்காடு மன்றமா இன் அடிஷன் டு இங்கிலீஷ் வர முடியும்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி வந்து இப்போது யூபி ராஜஸ்தானில் அந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து அடிஷ்னல் லாங்குவேஜாக இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்து கவர்மெண்ட்லேயே வந்தபோது எங்களுடைய ஃபுல் கோர்ட் மீட்டிங் போட்டாங்க. அந்த ஃபுல் கோர்ட் மீட்டிங்கில் நான் 25 பக்கம் ஒரு அறிக்கை கொடுத்தேன், ஏன் தமிழ் வரணும். அந்த அறிக்கையை வச்சு ஃபுல் கோர்ட் வந்து தமிழ் வரணும் அடிஷ்னலாக சொல்லி அப்ரூவல் கொடுத்தோம். அதை கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணோம். கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணோன்னா அவங்க வந்து ஜனாதிபதிக்கு அமைச்சாங்க. ஜனாதிபதி என்ன பண்ணாருன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய கருத்தை கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி தமிழ் கொண்டு வந்தால் வெளி மாநிலத்திலேருந்து நீதிபதிகள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தடையாகும், ரெண்டாவது மொழிபெயர்ப்பதற்கு நிறைய செலவாகும், அதனால் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுக்க மறுத்து விட்டாரு. இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் வரணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். அது வராத போதும் என்னுடைய நீதிமன்றத்தில் யார் வேணாலும் பேசலாம், தமிழில் பேசலாம், நாங்கள் ஒன்றும் ஆட்சேபிக்கிறதே கிடையாது. ஆனால் சில நீதிபதிகள் சொல்கிறோம் சட்டத்தில் வர வரைக்கும் நீ தமிழில் பேசுகிறதா கூட அறிவிக்க மாட்டேன். அது அகைன் இட் இஸ் லெஃப்ட் டு த இண்டிவிஜுவல் டிசிஷன். ஈ மே பி ரைட், ஐ மே பி ரைட். ஒரு பார்ட்டி வரும்போது தமிழில் பேசுகிறான் கேட்குறான், அப்போ ஒரு வக்கீல் தமிழில் பேசுகிறேன் என்ன தப்பு, நாங்கள் கேட்கலாம். ஆனால் சிலர் சொல்கிறோம் இல்லை இல்லை சட்டத்தில் மாறாத வரைக்கும் இங்கிலீஷில் தான் பேசணும், அதுவும் இங்கிலீஷை கொலை பண்ணாலும் சரி, அங்கே பேசுறது இங்கிலீஷே கிடையாது, இங்கிலீஷ் அது தமிழ் இங்கிலீஷ். ஆனாலும் கெட்டி கெட்டியாக பிடிச்சிட்டு இருப்போம், ஏன்னா சட்டப்படி அது சரி. அது நம்ம என்ன பண்ணுறோம், ஜட்ஜஸ் உடைய சர்வீஸ் கண்டிஷன்லாம் வந்து
ஜட்ஜஸ் சர்வீஸ் கண்டிஷன் ஆக்ட்னு பார்லிமெண்ட் சட்டம் இருக்குது, அது கீழே விதிமுறைகள் போட்டிருக்காங்க. அதனால் ஜட்ஜஸ்க்கு வந்து பர்னிஷ்ட் அகாமடேஷன் கொடுக்குன்னு போட்டிருக்காங்க. அதனால் அந்த அந்த பங்களாவில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் கவர்மெண்ட் தான் இருக்கு. மினிஸ்டர்ஸ்க்கு என்ன செய்கிறாங்களோ அதான் ஜட்ஜுக்கும். தகவல் உரிமை சட்டத்தில் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வந்து அந்த கமிஷன் போடுற உத்தரவு அடிப்படை, அது கோர்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தம். ஒரு ஜட்ஜுக்கு உண்டான ப்ரிவிலேஜுங்கிறது வந்து ஒரு மினிஸ்டருக்கு உண்டான ப்ரிவிலேஜ்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதனால மினிஸ்டருக்கு என்னென்ன ப்ரிவிலேஜ் இருக்கோ அது ஜட்ஜஸ் கொடுக்குறாங்க. முதல்ல கொடுக்காமல் இருந்தாங்க. ஒரே ஒரு ஜட்ஜு எஸ் டி ராமலிங்கம்னு ஒருத்தர் கேஸ் போட்டார். அவர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு மினிஸ்டருக்கு உண்டான ப்ரிவிலேஜஸ்லாம் கொடுக்கலன்னு, அப்போ ஹைகோர்ட்டில் வந்து மினிஸ்டருக்கு என்னென்ன வசதி ஏற்படுத்தி கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்து ஜட்ஜுக்கு உண்டுன்னு சொன்னாங்க. அதனால் எல்லா ப்ரிவிலேஜும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நான் வந்து 10,000 மேல செலவழிக்கல, அதனால எனக்கு தெரியாது. எங்களுடைய ஃபுல் கோர்ட் மீட்டிங்கில் வந்து ஒரு சிக்கன கமிட்டி அமைக்கணும்னு ஒரு தீர்மானம் கொண்டுருந்தாங்க. எல்லாரும் அதுக்கு சரின்னாங்க. ஆனால் எல்லாரும் சொல்லிட்டாங்க சந்துருவ அந்த கமிட்டியில் போடக்கூடாதுன்னு. அந்த கமிட்டியில் வந்து ஒரு சென்சிட்டிவான கேள்விதான். கிளம்பிடு. நீங்கள் வந்து இந்த கதர் போடுறதை பற்றி ஒரு பிரின்சிபல் சொல்லுங்கள். இப்போ ஜெயந்தருக்கு வந்து ஜெயந்தர்னோ யாரோ ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு வக்கீல் வந்து தீர்க்கணும், முறையான அந்த வழக்கு நடக்கணும்னா அது மாதிரி ஒரு போக்கில் நீங்கள் போனீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் ஒரு பிரின்சிபல்ங்கிற முறையில் நீங்கள் வந்து ஜெயந்தரை டிபெண்ட் பண்ண சரி நினைக்கிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய வக்கீல் அந்த அமைப்பு வந்து பிரிட்டிஷ் மாடலில் வந்தது. பிரிட்டிஷ் மாடல் எப்படி இருக்குன்னா கேப் ரேங்க் ரூல் இருக்கு. சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசலில் வந்தால் ஆட்டோக்காரனோ டாக்ஸிக்காரனோ அந்த ரோ படி ஏறிக்க வேண்டியதான். யாரையும் வந்து நீ எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது. அது பேர் கேப் ரேங்க் ரூல் பேர். ஒருத்தவங்க வீட்டு கதவை தட்டும்போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அன்றைக்கி இல்லை என்னால் இருக்க முடியாதுன்னா பரவாயில்ல, எந்த காரணம் இல்லாமல் நீங்கள் மறுக்க முடியாது ஒரு வழக்கை. அப்போ ஒருத்தர் வந்து கேட்கும்போது இங்கே நான் ஒரு சீனியர் அடிக்கிறேன், ஒரு வக்கீல் வந்து எனக்கு நடத்துங்கன்னு கேட்டால் நான் நடத்தி தான் ஆகணும். நானே வேண்டாம்னு சொன்னேன்னா நானே ஒருத்தரை வந்து குற்றவாளிங்கிற மாதிரி முடிவு பண்ணுற மாதிரி ஆகும். சட்டத்தின்படி நீதியோடைய நான் வந்து சட்டத்துக்காக பாராட்டணும். அதுக்கு ஞானி சொன்ன ஆட்சி என்னென்னா, நீங்கள் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட்னு பேர் இருக்குது, உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் அந்த கேஸில் போடுறீங்க, ஜட்ஜுக்கும் அப்படி தோணும் அப்படிங்கிறார். அதெல்லாம் வந்து அதை பார்த்து நம்ம வந்து வழக்கெல்லாம் நடத்த முடியாது. நாளைக்கு ஜெயந்தர் இல்லைன்னா நாளைக்கு வந்து நேபாளில் ஒரு மாவோயிஸ்ட் லீடர் சந்திர பிரகாஷ் கஜ்ரேல், அவர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது, அவர் நம்ம வரோம் கேஸ் நடத்தோம், இல்லை அவர் பெரிய நேபாளில் இவ்வளோ கொலை பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தா எந்த கேஸுமே நடத்த முடியாது. அவருக்கு இன்றைக்கி என்ன சட்டத்தில் இடம் இருக்கோ அதை வாங்கி கொடுக்கணும். அப்போ எந்த கேஸ் வேணும் எடுத்துக்கணும், வேணாம்னு சொல்கிறதுக்கு நான் எனக்கு ஒரு காரணம் வரணும். அவர் வந்து ஒன்லி ஸ்டாண்டிங் ட்ரையல், அவருடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1948 விஜி ராவன் ஒரு சீரியர் லாயர், இங்கே ராவன் ரெட்டியோட ஃபவுண்டர், அவர் வந்து பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டின்னு ஒன்று வச்சுருந்தார், அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தார். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தடை பாட்டி இருக்காங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தடையை யூஸ் பண்ணி இவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஜி ராவ் வச்சிருக்கிற அந்த ஆர்கனைசேஷன் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன் சொல்லி அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது அட்லாப்புல் அசோசியேஷன். அரசியல் சட்டத்தில் முதல்ல வந்த கேஸே விஜி ராவ் ஒரு ஸ்டேட் ஆஃப் மட்ராஸுங்கிற கேஸ் தான். அரசியல் சட்டத்தில் ஒரு அசோசியேஷன் வைக்கிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது என்னோடய அசோசியேஷனை எப்படி தடை பண்ணுவோன்னு கேட்டாங்க. மட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபுல் பெஞ்ச் 3 ஜட்ஜு வந்து அந்த தடை தப்பு, அந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் தப்புன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்த முதல் தீர்ப்பு அதான் கான்ஸ்டியூஷனில் அந்த ஹைகோர்ட் ஜட்மெண்ட் கரெக்டுன்னு சொன்னாங்க.
அப்போ விஜிராவ் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோடைய பினாமி அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? நடக்குதான். அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வழக்கு நடத்த வரும்போது சட்ட ரீதியாக சொல்கிறவங்களுடைய இப்போ சிபிஐ வக்கீல் வந்து எதிர்கட்சியோடைய டீல் பண்ணிக்கிறாரு, இல்லை முன்னாடி ஒரு ஆனந்துங்கிற ஒரு வக்கீல் வந்து சாட்சிகளை கரைக்க பார்க்குறாரு, அதெல்லாம் வந்து சட்டத்துக்கு அப்பால் பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள். அதை ஒரு வக்கீல் செய்ய முடியாது. நான் கோர்ட்டில் போகிறேன், கொடுக்குற கேஸை பேசுகிறேன், வரும். அது வந்து வக்கீலுங்கிற முறையில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நான் செஞ்சு தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து ரகசியமாக போட்டிருக்காட்டி அவர் வந்து சட்ட பாதுகாப்பு தேடி தப்பிச்சிருக்க வழி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சினிமா பண்ணிலே பதில் சொல்லியிருந்தார். அப்போ இனிமேல் இந்த மாதிரி ரகசியமாக கொலைகள் நடப்பு அப்போ இது இனிமேல் ரகசியமான மரண தண்டனைகளை நிறைவேற்றமருக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, இடஒதுக்கீடு சம்பந்தமாக அந்த கிரீமி லேயர் 50 விழுக்காடு தாண்டக்கூடாதுங்கிற மாதிரி அரசன் சட்டத்துக்கு புறம்பான தீர்ப்புகள் வந்து உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. அரசன் சட்டத்தில் எங்கேயும் வந்து 50 விழுக்காடு நிலை விதிக்கலை, கிரீமி லேயர்னு சொல்லலை. இப்போ அதை அதையும் தாண்டி அதை ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது சட்டத்துக்கு புறம்பான தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இஸ்லாமிய இடஒதுக்கீடு சட்டம் இந்த கடைசியில் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சட்டம் எப்படி இருந்தாலும் சட்டத்தை வியாக்கியானம் பண்ணுற உரிமை வந்து கோர்ட்டுக்கு தான் இருக்குது. கோர்ட்டில் 7 ஜட்ஜு உள்ள அந்த இந்திரா சாரி கேஸில் கிரீமி லேயர்ங்கிற கான்செப்டை உண்டாக்குனாங்க, அப்போ தான் ஈக்குவாலிட்டி வரும்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் தான் சட்டம். ஆனால் அந்த சட்டம் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற தீர்ப்பை வந்து அதுக்கு மாற்றி அரசியல் சட்டத்தை மாற்றுறதுக்கான பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. அந்த பார்லிமெண்ட் வந்து அந்த 50%க்கான சட்டம் இன்னும் கொண்டு வரல, 50%க்கு மேலேயும் வச்சுக்கலான்னு சட்டம் இன்னும் கொண்டு வரல. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இருக்குது, அது இன்னும் சுப்ரீம் கோர்ட் அதுக்கான தீர்ப்புகள் சொல்லணும். 50%க்கு மேலே இருக்கலாமா இல்லையாமல்? ஆனால் கிரீமி லேயர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய வியாக்கியான அடிப்படையில் வந்தது. அது வந்து அது மாறுற வரைக்கும் அதுதான் இன்றைக்கி இந்தியாவில் சட்டம். அதனால் அதை உங்களுடைய கருத்து வந்து அது தவறுன்னு இருக்கலாம், ஆனால் சட்டப்படி அதுதான் இன்றைக்கி சட்டமாக இருக்குது. அது ஒன்று. அப்சல் குரு கேஸில் வந்து மற்றவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி அவங்க முன்னாடியே போகலை. உதாரணமாக ராஜீவ்காந்தி கேஸில் இருக்கவங்க முன்னாடியே கோர்ட் போட்டாங்க. அஸ்ஸாமில் ஒருத்தர் முன்னாடியே கேஸ் போட்டிருக்காரு, பஞ்சாபில் ஒருத்தர் முன்னாடியே கேஸ் போட்டிருக்காரு. அது மாதிரி அவர் போட்டிருந்தாருன்னா இந்த இது நடந்திருக்காரு. இல்லை, மரணம் தேதி அறிவித்தாங்க எல்லாத்துலேயுமே, தேதி அறிவிக்கல. தேதி அறிவிக்காமல் தூக்கலை போடக்கூடாது அப்படிங்கிற நடைமுறை வந்து சட்டப்படி ஒரு வாய்ப்பு இருக்காது. இது மாதிரி செய்யக்கூடாது. எல்லாருமே பத்திரிகையில் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி சீக்ரெட் அசாசினேஷன் தப்புன்னு. அதையும் மீறி வந்து ஹோம் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கான். இன்னொரு கேஸில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சில பேர் வந்து இன்னைக்கு சட்டத்திலே பாதுகாப்பு போனான்னு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ அவங்கள வந்து தூக்கில் போடுங்க யார் தடுப்பான்னு கேட்குறேன். இப்போ இவங்க வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் நான் அமுச்சோங்கிறான், ஸ்பீட் போஸ்ட் கிடைக்கவே இல்லைங்கிறான். இதை வந்து இப்போ உதாரணமாக வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஆளை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 24 மணி நேரத்துக்கு இப்போ பண்ணாமல் போலீஸ்காரன் ரெக்கார்டை பார்த்து எழுதுறான், என்ன பண்ணுவீங்க? சிலதுக்கெல்லாம் வந்து தியரட்டிக்கலாக தான் பதில் சொல்ல முடியும். அப்படி நடந்ததுன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் அதை வந்து மறுபடியும் எதிர்த்து வந்து உச்ச நீதிமன்றம் அது எப்படி வருதுன்னா, என்னை வந்து தூக்கு தண்டனை உறுதியான பிறகு எனக்கு போடலை, 19 வருஷம் நான் ஜெயிலில் இருக்கேன். இந்த டிலே இன் எக்ஸிக்யூஷன் அதான் ஒரு காரணமாக சொன்னாங்க. அதுவே ஒரு தண்டனை ஆகிடுச்சு. 19 வருஷமாக நான் சாவை நோக்கி இருக்கேன், அதுவே என்ன ஒரு தண்டனையாக கொடுத்துட்டீங்க. என்னை சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் ஒரு ஜெயில் ரூல் படி அது ஒரு தண்டனை. அதனால் வந்து இப்போ நீங்கள் அந்த திருப்பி தூக்கில் போடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அது வந்து இன்னும் கோர்ட் தீர்ப்பு சொல்லுங்கள். இந்தியாவில் ஹியூமன் நீதி ரொம்ப தாமதிக்கப்படுது, அதுக்கு